ஹாய் ஹாய் வெல்கம் டு கோடை ஓ அண்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெச்டிஎம்எல்லோட ஃபுல் கோர்ஸ் தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஹெச்டிஎம்எல் கோர்ஸ்க்கு அதுக்காக தான் நான் வந்து இதை பண்ணுறேன் அண்ட் இந்த கோர்ஸோட எண்டில் உங்களுக்கு தேவையான எல்லா ஹெச்டிஎம்எல் டாக்ஸ் எல்லா ஹெச்டிஎம்எல் சின்டாக்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அண்ட் பேசிக்காக ஹெச்டிஎம்எல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் போக வி கோயிங் டு பில்ட் அ ஸ்மால் வெப்சைட் அதாவது உங்களோட ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் மாதிரி செய்ய போகிறோம் இப்போ இங்கே பார்க்குறீங்க இல்லையா இந்த மாதிரி ஒன்று இது நான் எனக்கு சும்மா சாம்பிளுக்காக பண்ணி வச்சுருக்கேன் இதே மாதிரி நம்ம வந்து செய்ய போகிறோம் அண்ட் இதில் வந்து எல்லா ஹெச்டிஎம்எல் டாக்ஸையும் யூஸ் பண்ணி அதெல்லாம் எப்படி யூஸ் ஆகுது எந்த மாதிரி அப்ளை ஆகுதுங்கிறது எல்லாத்தையும் பார்த்து க்ளியராக வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அண்ட் எங்கள் கீழே பாத்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபார்ம் கூட இருக்குது இது எல்லாமே டோட்டலாக பார்க்க போகிறோம் அண்ட் அகெயின் இஃப் யூ வாண்ட் இதை வந்து எப்படி நான் ஹோஸ்ட் பண்ணணும் கெட்டப்பில் வந்து ஃப்ரீயாகவே வந்து நம்ம வெப்சைட்டை வந்து இது பண்ணிக்கலாம் அதையும் சேர்த்து கவர் பண்ணுறேன் ஸோ அதுதான் அதுதான் இதில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹெச்டிஎம்எல்னால் என்ன அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ ஸ்கூல்லேயே உங்களுக்கு ஒரு அளவு பேசிக்கான இன்ட்ரடக்ஷன் வந்து இருந்திருக்கும் ஹெச்டிஎம்எல்க்கு ஸோ ஹெச்டிஎம்எல் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கனாலே நீங்கள் வந்து ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க் அப் லாங்குவேஜ் அப்படின்னு வந்து யூஸ்வலாக சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இந்த டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்னா என்ன எதனால் இது ஹெச்டிஎம்எல்னு சொல்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதை வந்து நான் ஃபஸ்ட்டு டேக்கிள் பண்ணலாம் ஹைப்பர்டெக்ஸ்ட் அப்படின்னா என்ன யூஸ்வலாக இந்த லிங்க் எல்லாம் இருக்கு இல்லையா ஒரு லிங்க் இருக்குது அது கிளிக் பண்ணால் இன்னொரு வெப்சைட் போகுதுன்னா நம்ம தான் ஹைப்பர் லிங்க் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு சிம்லரான ஒரு கான்செப்ட் தான் இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் இன்னொரு டாக்குமெண்ட்டை நம்மளோட கரண்ட் டாக்குமெண்ட்டில் லிங்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி விஷயத்தை இந்த மாதிரி லிங்க் பண்ணுறதை வந்து நம்ம ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஷார்ட் ஆஃப் லைக் ஹைப்பர் லிங்க் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மார்க் அப் அப்படின்னு இன்னொரு போர்ஷன் இருக்குது மார்க் அப்னா என்ன இந்த மார்க் அப்புங்கிறது ஹெச்டிஎம்எல்ல இருக்கிற டேக்ஸை மார்க்அப் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ டேக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் ஆனால் சிம்பிளாக சொல்லப்போனால் உள்ளே இருக்கிற ஒரு ஒரு எலமெண்ட்டும் நம்ம வந்து மார்க் அப் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த மார்க்அப் வச்சு தான் வந்து ஹெச்டிஎம்எல்எலே வந்து ஃபுல்லாக ஜென்ரேட் ஆகிருக்கும் ஸோ ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் ஆப்வியஸ்லி லாங்குவேஜ்னா உங்களுக்கு புரியுது ஆனால் இந்த மீன்ஸ்லாம் பார்த்துட்டு போக இல்லையா ஹெச்டிஎம்எல் இஸ் நாட் அ லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதில் ஆக்சுவலாக ப்ரோக்ராம் அப்படின்னு பண்ண முடியாது லைக் ஒரு லாஜிக் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ண முடியாது இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குற லாங்குவேஜ் ஓகேவா ஒரு வெப்சைட் வந்து எந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கணும் ஹெட் எங்கே இருக்கணும் பாடி எங்கே இருக்கணும் டேபிள்லாம் இந்த இடத்துல எப்படி வரணும் அந்த மாதிரி நம்ம ஒரு போன்ஸ் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம உடம்புக்கு எப்படி வந்து போன்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குதோ அந்த மாதிரி ஒரு வெப்சைட்டுக்கு ஹெச்டிஎம்எல் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் தான் கொடுக்கும் அண்ட் அதில் இருக்கிற கண்டென்ட்டை அழகுபடுத்துறதுக்கு வந்து நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுவோம் ஸ்டைல்ஸுக்கெல்லாம் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுவோம் அண்ட் லாஜிக் பில்ட் பண்ணுறதுக்கு லாஜிக்கை இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவோம் ஸோ ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் இது முழுசும் மூணு இருந்தால் தான் உங்களால் ப்ராப்பரான ஒரு வெப்சைட் பண்ண முடியும் ஹெச்டிஎம்எல்ங்கிறது ஜஸ்ட் அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த வெப்சைட் மட்டும் தான் கொடுக்கும் இது உங்களுக்கு ஓகே இது உங்களுக்கு செட் ஆகுது இது பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் வந்து அடுத்த சிஎஸ்எஸ் கோர்ஸ் அதுக்கப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட் கோர்ஸ் எல்லாமே கவர் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஹெச்டிஎம்எல்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஸோ அதனால நம்ம இப்போ பில்ட் பண்ண போகிற இந்த ரெஸ்யூமே வெப்சைட்ல இந்த போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டில் லாஜிக் எதுவும் பெருசாக இருக்காது ஜஸ்ட் அந்த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஹெச்டிஎம்எல் இருக்கிற ஒரு ஒரு டேக்ஸும் என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறதெல்லாமே வந்து நம்ம இதில் கவர் பண்ண போகிறோம் ஓகே ஸோ நான் வந்து ஹெச்டிஎம்எல்லாம் என்னன்னு சொல்லிட்டேன் இப்போ இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல ஹெச்டிஎம்எல் கோடை எழுத போறீங்க எதை எப்படி அதை ரன் பண்ண போறீங்க அப்படிங்கிறத பார்த்துடலாமா உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் விஎஸ் கோட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வர லிங்க் போய் பார்த்தீங்கன்னா கோட் டாட் சோஷியல் ஸ்டூடியோ டாட் காம் அப்படிங்கிறது இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த டெக்ஸ்ட் எடிட்டர் தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் விஎஸ் கோட் இது மைக்ரோசாஃப்ட்டோடது ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான் கேன் யூஸ் நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் இருந்தீங்கனாலும் விண்டோஸ் மேக்வைஸ் லினக்ஸ் எந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்தீங்கனாலும் இது யூஸ் பண்ணலாம் ஃப்ரீ தான் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஐடி ஐடி கிடையாது டெக்ஸ்ட் எடிட்டர் டெக்ஸ்ட் எடிட்டர் தான் இது ஐடி கிடையாது ரன் பண்ண முடியாததால் நீங்கள் வேறு ஏதாவது ப்ளகின்ஸ் வேறு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் பட் ஹெச்டிஎம்எல்க்கு இது போதும் ஸோ இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நான் வந்து சொல்லலை நீங்கள் பேடில் கூட ஒரு ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட் எழுதி சேவ் பண்ணி அது கூட ரன் பண்ணலாம் ஃபைன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லை அப்படின்னா இதே மாதிரியே இன்னும் சில டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் இருக்குது ஆட்டம் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் இருக்குது சப்ளைம் டெக்ஸ்ட் அப்படின்னு அதெல்லாம் கொஞ்சம் பழைய காலத்து டெக்ஸ்ட் எடிட்டர் அது எல்லாமே வந்து நீங்கள் ஹெச்டிஎம்எல் யூஸ் பண்ண இது பண்ணலாம் டெக்ஸ்ட் எங்கெல்லாம் நீங்கள் டைப் பண்ணுறீங்களோ எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து ஹெச்டிஎம்எல் வந்து க்ரியேட் பண்ணலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஓகேவா ஸோ இதுதான் யூஸ் பண்ணணும் நான் மேண்டேட்டரியாக சொல்லலை ஆனால் நான் இதில் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபாலோ அலாங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இன்ஸ்டால் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன் சாதாரண டவுன்லோட் தான் கிளிக் பண்ணிவிட்டு இட் எந்த பிளாட்ஃபார்மில் இருந்தாலும் சரி ஓகே ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுவோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் கிடைக்க போகுது இதுதான் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது இதில் உங்களுக்கு நியூ ஃபைல் அப்படிங்கிற மாதிரி கூட கொஞ்சம் எலமெண்ட்ஸ் கூட வரலாம் பட் அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எண் ஆர் கமாண்ட் எண் அடிச்சிங்க அப்படின்னா விண்டோஸாக இருந்தால் கண்ட்ரோலேனு அடிங்க ஒரு நியூ ஃபைல் கிரியேட் ஆகும் இங்கே அன்டைடல் ஒன் அப்படின்னு கிரியேட் ஆயிருக்கு இல்லையா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இதை கண்ட்ரோல் லெஸ்க் கொடுக்க போகிறேன் கண்ட்ரோல் லெஸ்க் கொடுத்துட்டு டெஸ்ட்டாப்பில் ஹெச்டிஎம்எல்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன் அதுக்குள்ள நான் அதை சேவ் பண்ண போகிறேன் எந்த நேமில் சேவ் பண்ண போகிறேன் இனி யூஸ்வலாக வந்து ஹெச்டிஎம்எல் ஃபைலோட பேஸ் ஃபைல் இருக்குல்லையா அந்த ஃபர்ஸ்ட்டு பேஜ் என்ன காமிக்குதோ அதை வந்து இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்லே சேவ் பண்ணிக்கோங்க தட் இஸ் த கன்வென்ஷன் அதுதான் வந்து எப்பையும் ஃபாலோ பண்ணுவோம் ஆனால் நான் வந்து இது என்னோட போர்டோலியோ வெப்சைட்டுங்கிறதுனால சும்மா என் நேம்லேயே அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன் கோம்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் ஓகேவா நான் சேவ் பண்ணிட்டேன் இப்போ ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட் ஒன்று சேவ் பண்ணிட்டோம் இப்போ இதில் வந்து என்ன லாஜிக்னு யோசிக்காமல் நான் சொல்கிற கோட அப்படியே டைப் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்வரான்மெண்ட் கரெக்டாக ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ இப்போ இந்த லெஸ் தேன் சிம்பிள் போடுறேன் இந்த லெஸ் தேன் சிம்பிளை வந்து ஓப்பன் ஆங்குலர் ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லுவோம் அகைன் இந்த கிரேட்டர் தேன் சிம்பிள் போட்டோன்னா அது க்ளோசிங் ஆங்குலர் ப்ராக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் எப்படி நம்ம இந்த பேராந்திசிஸ்லாம் ஓப்பன் க்ளோஸ் இருக்கு இல்லையா கேர்லி ப்ரெஸ் ஓப்பன் க்ளோஸ் இருக்குது இல்லையா அப்புறம் நம்மளோட வேறு ஸ்டார் பாக்ஸ் ப்ராக்கெட் ஓப்பன் க்ளோஸ் இருக்குது இல்லையா அதே மாதிரி இது ஆங்குலர் ப்ராக்கெட்ஸ் ஆங்குலர் ஓப்பன் ஆங்குலர் க்ளோஸ் ஓகேவா ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த அதுவே எடுத்தோன்னே முதல்ல காமிக்கிது பார்த்தீங்களா எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் டாக் டைப் ஹெச்டிஎம்எல் இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லைன் ஐ இது என்ன பண்ணுதுங்கிறத கொஞ்ச நேரம் கழித்து சொல்கிறேன் இப்போதைக்கு நம்ம இதை மட்டும் எழுதிக்கலாம் டாக் டைப் ஹெச்டிஎம்எல் அதுக்கடுத்தால ஹெச்டிஎம்எல் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டாக் டைப் ஹெச்டிஎம்எல் ஒரே ஒரு லைனில் முடிஞ்சிடுச்சு ஆனால் அந்த ஹெச்டிஎம்எல்எல்எல் ஸ்லாஷ் ஹெச்டிஎம்எல்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெண்டு வச்சுருக்கேன் ஒன்று ஹெச்டிஎம்எல்னு இருக்குது ஒன்னொன்று ஸ்லாஷ் ஹெச்டிஎம்எல்னு இருக்குது அண்ட் இதுக்கு நடுவில் தான் நான் வந்து எழுத போகிறேன் இதை வந்து ஒரு ஹெச்டிஎம்எல் டேக் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு ஆங்குலர் பாக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணி ஒரு வேர்டு அதுக்கப்புறம் ஒரு க்ளோசிங் ஆங்குலர் பாக்கெட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ஒரு ஹெச்டிஎம்எல் டேக் அப்படின்னு சொல்லுவோம் இது ஓப்பன் ஹெச்டிஎம்எல் டேக் இது க்ளோஸ்ட் ஹெச்டிஎம்எல் டேக் ஸோ இங்கே ஓப்பன் ஆகி இங்கே க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நடுவில் இருக்கிற எல்லாமே வந்து இந்த ஹெச்டிஎம்எல் டேக் தான் இருக்கு இது ஓகேவா அதுக்கு அடுத்தால இந்த ஹெச்டிஎம்எல் குள்ளே நான் இன்னொன்று என்ன எழுதுறேன் ஹெட்டுன்னு எழுதுகிறேன் ஹெட்டுக்குள்ளே டைட்டில்னு எழுதுகிறேன் டைட்டிலில் வந்து கோம்ஸ் அப்படின்னு எழுதுகிறேன் உங்கள் நேம் எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் பாடி பாடிக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் ஹெச் ஒன் அப்படின்னு போட்டுட்டு ஹாய் 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 அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு சேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டேன் ஓகே இப்போ இதில் என்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷிங்காக இருக்கலாம் பரவாயில்ல இப்போ இதை அப்படியே டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு நம்ம அதை ரன் பண்ணி பார்ப்போம் ரன் ஆயிடுச்சு அப்படின்னா இதில் இருக்கிற என்னென்னங்கிறத ஒழுங்காக சொல்கிறேன் ஓகே ஸோ இதெல்லாம் டைப் பண்ணிட்டோம் சேவ் பண்ணிட்டேனா இப்போ நான் அதை ரன் பண்ணி பார்க்க போகிறேன் என்னோட டெஸ்க்டாப் வந்துவிட்டு ஹெச்டிஎம்எல் ஃபோல்டருக்குள்ளே கோம்சட் ஹெச்டிஎம்எல்ங்கிற ஃபைல் ஆயிருக்கு ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் கூகுள் க்ரோம் ஓகே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌசர் வந்து வந்துருச்சு இதில் ஹாய் 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 அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட்டும் வந்துடுச்சு ஸோ நம்மளோட என்விரான்மெண்ட்டை கரெக்டாக கான்ஃபிகர் பண்ணிட்டோம் விஎஸ் கோடு கரெக்டாக இருக்குது அதே மாதிரி எப்படி ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம் ஸோ இதுதான் அவங்களோட வெரி ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் இந்த இடத்துல ஹாய் ஹாய் ஹேக்கு பதிலாக உங்களுக்கு என்ன வேணால் அடிச்சுக்கோங்க அண்ட் இந்த கோம்ஸுங்கிறது அந்த டேப்பில் டேபோட ரைட்டெலாம் வரும் ஸோ இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் இப்போ இதில் இருக்கிற ஒவ்வொன்றும் என்ன என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த ஹெச்டிஎம்எல் ஃபைல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் இருக்கிற ஒரு ஒரு எலமெண்ட்டையும் நம்ம ஹெச்டிஎம்எல் டேக் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு எலமெண்ட் இது ஒரு எலமெண்ட் இது ஒரு எலமெண்ட் இது ஒரு எலமெண்ட் ஓகேவா இதில் இருக்கிற ஒவ்வொன்றும் ஹெச்டிஎம்எல் டேக் அண்ட் நான் சொன்ன மாதிரி வெறுமன வேர்டு இருந்துச்சு அப்படின்னா அது ஓப்பன் ஹெச்டிஎம்எல் டாக் ஓப்பன் டேக் அப்படின்னு சொல்லுவோம் இது ஓப்பன் ஹெச்டிஎம்எல் டேக் இது வந்து ஓப்பன் ஹெட் டாக் அதே மாதிரி ஸ்லாஷ் ஹெச்டிஎம்எல் ஆர் ஸ்லாஷ் பாடி ஆர் இந்த மாதிரி ஸ்லாஷ் ஹெட் இப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து க்ளோசிங் டாக் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து க்ளோசிங் ஹெச்டிஎம்எல் டாக் இது க்ளோசிங் பாடி டாக் இது வந்து க்ளோசிங் ஹெட் டாக் ஸோ ஹெச்டிஎம்எல் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது ஓப்பன் டாக் அண்ட் க்ளோஸ் டேக் அண்ட் அந்த ஓப்பன் டேக்குக்கும் க்ளோஸ் டேக்குக்கும் நடுவில் தான் நீங்கள் உங்களோட கண்ட்டை வச்சுருப்பீங்க ஓகே இப்போ எல்லாமே டேக் ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறத மட்டும் டேக் அப்படின்னு சொல்லக்கூடாது திஸ் இஸ் நாட் ஹெச்டிஎம்எல் டேக் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா டாக்குமெண்ட் டைப் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா டிடிடி ஓகே டாக்குமெண்ட் டைப் டிக்ளரேஷன் இப்போ நான் இங்கே ஒன்று பண்ணுறேன் இது என்னங்கிறத அடுத்து உங்களுக்கு கேள்வி வரும் ஃபார்ட் டிடிடி டாக்குமெண்ட் டைப் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ரௌசர் தானே நம்மளோட இதை ரன் பண்ணுது இந்த ப்ரௌசர்கிட்ட நம்ம சொல்கிறோம் இங்கே கீழே இருக்கிற டாக்குமெண்ட் வந்து ஒரு ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி ப்ரௌசருக்கு சொல்றதுக்காக டாக்குமெண்ட் டைப் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ டாக்குமெண்ட் டைப் Declaration அதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லைன் இது ஒரு சாதாரண ஹெச்டிஎம்எல் டேக் கிடையாது இது ஏ கிடையாது இது வந்து டாக்குமெண்ட் டைப் டிக்ளரேஷன் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒன்று எழுதியிருக்கேன் இதை நான் சேவ் பண்ணுறேன் சேவ் பண்ணிட்டு ப்ரௌசரில் ரன் பண்ணுவோம் அது வந்து வரவே இல்லை பார்த்திங்களா ஓகே ஏன் இது வரல அப்படின்னா இது வந்து ஒரு கமெண்ட்டு இந்த கமெண்ட்டை வந்து உங்களோட ப்ரௌசர் இக்னோர் பண்ணிடும் அதை வந்து பார்க்கவே பார்க்காது எப்படி நம்ம மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் கமெண்ட் இருக்கோ அதே மாதிரி இதுதான் எனக்கு புரியணுங்கிறதுக்காகவோ இல்லை இந்த கோடை வாசிக்கிற யாருக்காவது புரியணுங்கிறதுக்காகவோ நாங்கள் எழுதினேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் கமெண்ட்டு அது வந்து எப்படி போடணும் அப்படின்னா ஓப்பன் ஆங்குலர் ப்ராக்கெட்ஸ் போட்டுட்டு எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் போட்டுட்டு ரெண்டு ஹைஃபன் ரெண்டு ஹைஃபன் போட்ட உடனே அதுவே வந்து இன்னும் ரெண்டு ஹைஃபன் போட்டுடுச்சு பார்த்திங்களா ஸோ இதுக்குள்ளே நான் வந்து கமெண்ட்ஸ் எழுதிக்கலாம் திஸ் இஸ் அ கமெண்ட் ஓகேவா ஸோ இந்த மாதிரி கமெண்ட் எழுதிக்கலாம் கமெண்ட்ஸ்லேயே இன்னும் கொஞ்சம் மாதிரி கமெண்ட் எழுத முடியும் நம்ம அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் இதுவே நான் ரொம்ப பார்த்துங்களா கன்ஃப்யூஸ் பண்ண வரும்ல ஸோ என்ன பண்ணிங்கனாலும் எனி சேஞ்ச் நீங்கள் பண்ணிங்கனாலும் இங்கே ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரௌசருக்கு போய் ப்ரௌசரில் ரீஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ரீஃப்ரெஷ் ஆயிரும் அந்த கண்டென்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிரும் என்ன பண்ணாலும் சேவ் பண்ணிவிட்டு போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணலாம் ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லைன் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் இதுக்கு பேர் டாக்குமெண்ட் டைப் டிக்ளரேஷன் ப்ரௌசருக்கு நம்ம இது என்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்னு சொல்கிறோம் அடுத்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஓப்பன் ஹெச்டிஎம்எல் டேக் ஸோ என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த இருந்து இந்த இது ஓப்பன் ஸ்டார்ட் ஆகுதா லைன் டூவில் அதுக்கப்புறம் லைன் நைனில் வந்து எண்ட் ஆகுதா ஸோ லைன் இருந்து லைன் நைன் வரைக்கும் இருக்கிறது தான் இந்த ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரௌசருக்கு சொல்கிறோம் இங்கே ஓப்பன் ஆகுது இங்கே க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆகேன் உள்ளே போனோம் அப்படின்னா இங்கே ஹெட் இருக்கு ஹெட் டேக் ஹெட் டேக்குள்ள டைட்டில் டேக் டைட்டில் டேக்குள்ள கோம்ஸ்னு ஒரு டெக்ஸ்ட் வச்சிருக்கேன் ஸோ அந்த ஹெட் டேக் என்ன சொல்லுது அப்படின்னா இதுதான் ஹெட் ஆஃப் த ஹெச்டிஎம்எல் பேஜ் அப்படின்னு சொல்லுது அது பார்த்தீங்கன்னா இருக்கு இருக்குது பாடினுக்கு எப்படி நம்ம உடம்புக்கு தலை உடம்புன்னு இருக்கு இல்லையா அதே மாதிரி ஹெச்டிஎம்எல்க்கும் ஹெட் பாடின்னு வச்சிருக்கோம் இந்த ஹெச்டிஎம்எல் ஹெட்டுக்குள்ளே நிறைய விஷயம் வைக்கலாம் இப்போதைக்கு நம்ம இந்த டைட்டில் மட்டும் வச்சுருக்கோம் ஹெட்டு ஸ்லாஷ் ஹெட்டு அதுக்கப்புறம் பாடி ஸோ அந்த ஹெட் டேக்குள்ளே டைட்டில்னு வச்சுருக்கோம் இல்லையா அந்த டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேபோட டைட்டில் இங்கே இருக்க பாருங்கள் இங்கே மேலே கோம்ஸ்னு இருக்க அந்த டேபோட நேம் அதுதான் வந்து டைட்டில்னு இருக்குது அதுக்கப்புறம் பாடிக்குள்ளே பாடி டேக்குள்ளே நான் ஹெச் ஒன் அப்படின்னு ஒரு டேக் வச்சுருக்கேன் இந்த ஹெச் ஒன் டேக் என்ன அப்படின்னா இது ஒரு ஹெட்டிங் டேக்கு ஹெட்டிங்காக என்ன கொடுக்க போகிறோமோ பெருசாக ஹெட்டிங்காக கொடுப்போம் இல்லையா ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஹெட்டிங் கொடுப்போம் இல்லையா அந்த ஹெட்டிங் தான் இந்த ஹெச் ஒன் இந்த ஹெச் ஹெட்டிங் டேக்ஸில் நிறைய டைப் இருக்குது அது அடுத்தால் பார்க்கலாம் இந்த இடத்துல நான் ஹெச் ஒன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ஹெட்டிங் டேகை வச்சு நான் ஒரு டெக்ஸ்ட் எழுதியிருக்கேன் அது வந்து அங்கே பிரிண்ட் ஆகுது இப்போ இன்னொரு ஒரு கேள்வி இருக்குது இந்த ஹெச் ஒன் கொடுக்காமல் கொடுக்கலாமா ஹெச் ஒன் கொடுக்காம கூட நான் அதே டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறேன் சேவ் பண்ணிட்டேன் இங்கே ரீப்ரெஷ் பண்ணுறேன் இங்கே பிரிண்ட் ஆகுது ஸோ ஹெச் ஒன் கொடுக்கலனாலும் பிரிண்ட் ஆகும் ஹெச்டிஎம்எல் பொறுத்த வரைக்கும் சின்டாக்ஸில் தப்பு இருந்துச்சுன்னா நம்ம எழுதின கோடில் தப்பு இருந்துச்சுன்னா அது சொல்லாது இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு என்றைக்குமே நம்மள்கிட்ட சொல்லாது நம்மளாக தான் கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி கொடுக்கலாம் நீங்கள் சும்மா டெக்ஸ்ட் கொடுக்கலாம் ஆனால் இட்ஸ் நாட் அட்வைசபிள் எப்போயுமே அந்த மாதிரி கொடுக்காதீங்க எப்போ கொடுத்தாலும் ஒரு டேக்குள்ளேயே கொடுங்க டெக்ஸ்ட் எழுதுறதுக்கு நிறைய டேக் இருக்குது என்னங்கிறத நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா பெட்டர் ஸோ அது ஹெச் ஒன்னுங்கிறதுல ஹெட்டிங்கிறதுனால ரொம்ப பெருசாக வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு சிம்பிளான ஹெச்டிஎம்எல் பேஜில் இருக்கிற கோடோட எக்ஸ்பிளனேஷன் ஸோ உங்களுக்கு இதில் இருக்கிற ஒரு ஒரு டேகும் என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம் யூஸ்வலாக ஏதாவது ஒரு லாங்குவேஜை பற்றி பேசுகிறப்ப ஃபன் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரியிலேருந்து சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க இந்த வருஷம் இதை இவர் கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதெல்லாம் எப்பயுமே ஃபன்னாக இல்லை ஸோ அதனால் நான் அந்த செக்மெண்ட்டுக்கு நாட்ஸ் ஆஃப் அன் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி பேர் வைக்க போகிறேன் ஸோ நாட்ஸ் ஆஃப் அன் ஃபேக்டில் நம்ம மூணு ஃபேக்ட் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபேக்ட் என்ன அப்படின்னா நைன்டீன் எயிட்டி நைனில் டிம் பேர்ஸ் லீ அப்படிங்கிறவர் டபிள்யூ டபிள்யூ டபிள்யூவை கண்டுபிடிச்சார் அதாவது வேர்ல்டு ஒய்ட் வெப் ஓகேவா அதுக்கப்புறம் ஸோ கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்கிறப்ப யாரோ ஒருத்தங்க கமெண்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தாங்க அது கண்டுபிடிச்சது இல்லை இன்வென்ஷன் அதாவது கிரியேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆமாம் அது அவர் வந்து கிரியேட் பண்ணது தான் நான் ஒரு நார்மலாக பேசுகிற மாதிரி பேசிட்டேன் ஓகே ஸோ நைன்டீன் எயிட்டி நைனில் டபிள்யூ டபிள்யூ டபிள்யூவை டிம் பேர்னர்ஸ்லீ வந்து கிரியேட் பண்ணார் அதுக்கப்புறம் நைன்டீன் நைன்டி ஒன்னில் அதே டிம் பேர்னர்ஸ்லீ ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிற இந்த லாங்குவேஜை ரிலீஸ் பண்ணார் வெப் ப்ரௌசர்ஸ்க்கு எழுதுகிற மாதிரி வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுற மாதிரி நைன்டீன் நைன்டி ஒனில் இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ஹெச்டிஎம்எல் ஃபைவ் அப்படிங்கிற வேர்ஷன் வந்துச்சு இப்போ நைன்டீன் நைன்டி ஒன்னுக்கும் டூ தௌசண்ட் ஃபோர்டீனுக்கும் நடுவில் நிறைய வருஷன் ஆஃப் ஹெச்டிஎம்எல் வந்துருச்சு ஆனால் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது ஹெச்டிஎம்எல் ஃபைவ் வருஷன் தான் இந்த வருஷனை டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அண்ட் அதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஆனால் அதெல்லாம் இன்க்ரிமெண்ட் அப்டேட்ஸ் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பாயிண்ட் டூ அந்த மாதிரி தான் போகுது ஸோ அதை பற்றி நம்ம இது பண்ண வேண்டாம் நம்ம யூஸ் பண்ணுற வேர்ஷன் வந்து ஹெச்டிஎம்எல் ஃபைவ் அது வந்து டூ தௌசண்ட் ரிலீஸ் ஆச்சு ஸோ இதுதான் இந்த நாட்ஸ் ஆஃப் ஃபேக்ஸ் அண்ட் இன்னொரு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஹாய் ஹாய் ஹாய்னு ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் ஆக்சுவல் கோட்ல பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்எல் எழுதியிருக்கோம் ஹெட் எழுதிருக்கோம் டைட்டில் எழுதியிருக்கோம் பாடி எழுதியிருக்கோம் ஹெச்ஓ எழுதியிருக்கோம் ஆனால் இது எதுவுமே ப்ரௌசர் காட்டாமல் இந்த ஹாய் ஹாய் ஹாய்ங்கிறத மட்டும் காட்டுது மேலே டைட்டிலில் கோம்ஸ் மட்டும் காட்டுது ஸோ ஹெச்டிஎம்எல் டேக்ஸ் எல்லாமே வந்து ப்ரௌசர்கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணுற விஷயம்னா ப்ரௌசர்கிட்ட இது 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 அப்படின்னு மட்டும் தான் சொல்கிறோமே தவிர ப்ரௌசர் அது எல்லாமே வந்து ப்ரிண்ட் பண்ணது அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு என்ன ப்ரிண்ட் பண்ணணுமோ அதை மட்டும் கரெக்டாக ப்ரிண்ட் பண்ணும் ப்ரௌசர் ஓகேவா ஸோ அது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டிங்க இன்னொன்று என்னென்னா ரொம்ப ஒரு ஒரு ட்ரிக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு என்ன ட்ரிப்பு மாதிரி வச்சுக்கோங்களேன் என்ன அப்படின்னா எந்த ப்ரௌசர் எடுத்தாலும் எந்த வெப்சைட் எடுத்தாலும் ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜ் சோர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்னொரு டேப் ஓப்பன் ஆகுது இதில் அந்த ஹெச்டிஎம்எல் பேஜோட மொத்த ஹெச்டிஎம்எல் வேர்ஷனும் இருக்கும் அந்த வெப்சைட்டோட மொத்த ஹெச்டிஎம்எல் கோடும் வந்து இங்கே காட்டிரும் ஓகேவா இது ஒரு நல்ல ட்ரிக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களோட ஃபேவரட் வெப்சைட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை போய் ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜ் சோர்ஸ் கொடுத்து பாருங்க அவங்களோட கோட் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கப்புறம் இன்னொன்று என்ன இருக்குன்னா இதே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே இன்ஸ்பெக்ட் அப்படின்னு ஒரு விண்டோ வருது ஓகேவா நான் அதை வந்து கீழே வச்சுக்கிறேன் ஸோ இந்த இன்ஸ்பெக்ட் விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹாய் ஹாய் ஹாயை கிளிக் பண்ண அப்படின்னா கரெக்டாக அதோட கோடை காட்டுது பார்த்தீங்களா நாங்கள் எந்தெல்லாம் கவர் பண்ணுறனோ அந்தந்த கோடை கரெக்டாக அதை அப்படியே காட்டிடும் ஹாய் ஹாய் மேலே கவர் பண்ணுற அது பாடி அப்படின்னு சொல்லுது ஸோ இந்த மாதிரி இன்ஸ்பெக்டில் போய்ட்டும் உங்களுக்கு நிறைய எலமெண்ட்ஸ் வந்துருச்சு பேஜ் ரொம்ப பெருசாகிடுச்சு அப்படின்னா பர்டிகுலராக ஒரே இப்போ இந்த ஹாய் ஹாய் இதில் ரைட் கிளிக் பண்ணி கூட அப்படியே நம்ம இன்ஸ்பெக்ட் கொடுக்கலாம் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அதில் வந்து நிற்கும் ஸோ அந்த மாதிரி இன்ஸ்பெக்ட் பண்ணியும் அதோட பர்டிகுலர் ஒரு காம்பனெண்ட் ஒரு எலமெண்ட்டோட கோடை கூட நீங்கள் அப்படி பார்த்துக்கலாம் மொத்தமாக பார்க்கணும் அப்படின்னா வியூ பேஜ் சோர்ஸ் கொடுத்துக்கலாம் ஸோ இது ரெண்டும் டிப்ஸ் ஏன் வச்சுக்கோங்க உங்களுக்கு அடுத்தால ஃப்யூச்சரில் என்ன டெவலப்மெண்ட் பண்ணுறீங்கனாலும் அதுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ தான் நம்ம ஆக்சுவலாக டேக்ஸ்லாம் போகிறோம் ஸ்டார்டிங் வித் ஹெடிங் டாக் இப்ப நான் வந்து இங்கே ஹெச்டிஎம்எல் ஹெட் டைட்டில் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இல்லையா ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஹெச் ஒன் அப்படின்னு போட்டுட்டு ஹாய் 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 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் இந்த ஹெச் ஒன்னுங்கிறது ஹெட்டிங் டேக் அப்படின்னு சொன்னேன் இல்லையா சோ ஹெட்டிங் டேக்னா என்ன எதுக்காக இதெல்லாம் யூஸ் பண்றோம் என்னெல்லாம் ஹெட்டிங் டேக்ஸ் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் ஸோ ஹெச் ஒன்னுங்கிறது இருக்கிறதுலையே பெரிய ஹெட்டிங் டேக் ஓகேவா எவ்வளோ பெருசா காமிக்க முடியுமோ அவ்வளோ பெருசா காட்டும் அதுதான் வந்து ஹெச் ஒன் ஹெட்டிங் டேக் இதே மாதிரி ஹெச் டூ அப்படின்னு ஒரு ஹெட்டிங் டேக் இருக்கு சேவ் சேவ் இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணுற சைஸ் குறைஞ்சிச்சு பாத்தீங்களா அதே மாதிரி ஹெச் த்ரீனு ஒரு ஹெட்டிங் டேக் இருக்குது அதுவும் இன்னும் கொஞ்சம் சைஸ் குறையுது அதுக்கப்புறம் ஹெச் ஃபோர்னு ஒரு ஹெட்டிங் டேக் இருக்குது இன்னும் கொஞ்சம் சைஸ் குறையுது ஹெச் ஃபைவ்னு ஒரு ஹெட்டிங் டேக் இருக்குது இன்னும் கொஞ்சம் சைஸ் குறையுது அப்புறம் லாஸ்ட்டாக ஹெச் சிக்ஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் டேக் இருக்குது ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சைஸ் குறையுது இல்லையா ஸோ ஹெச் ஒன்லேருந்து ஹெச் சிக்ஸ் வரைக்கும் எல்லாமே ஹெட்டிங் டேக்ஸ் தான் ஒன்று ஒன்றும் வேறு 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 சைஸில் இருக்கும் ஓகேவா யூஸ்வலி இந்த ஹெச் சிக்ஸ்லாம் யூஸ் பண்ணவே மாட்டோம் ஏன்னா ரொம்ப குட்டியாயிரும் அந்த நேரத்தில் அந்த அளவுக்கு குட்டியாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ ஹெச் சிக்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம் மோஸ்ட்லி ஹெச் ஃபோர் வரைக்கும் நிறைய நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ நான் வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ வெப்சைட்லேயே கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ ஹெச் ஒன்னு வச்சுக்கிறேன் வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன் ஒரு டெக்ஸ்ட் எழுத போகிறேன் ஹாய் ஐ எம் கோம்ஸ் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் எழுதுகிறேன் நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதிக்கோங்க சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணால் ஹாய் ஐஎம் கோம்ஸ் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்துருச்சு ஸோ ஹெட்டிங் டேக்ஸ்னால் என்னன்னு பார்த்துட்டோம் ஹெட்டிங் டேக்ஸ் வந்து யூஷுவலாக ஹெட்டிங் கொடுக்குறோம் இல்லையா இப்போ நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் எழுதுறீங்க அந்த ஆர்டிக்கலில் பொலியூஷன் பற்றி எழுதுறீங்க அப்படின்னா அதில் குளோபல் வார்மிங்னு ஒரு ஒரு டைட்டில் போட்டு அதுக்கு கீழே கொஞ்சம் டெக்ஸ்ட் எழுதுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி டைட்டில் போடுறது ஒரு சம்மர் எழுதுறீங்களாலும் எது எழுதுறதுனாலும் அங்கங்கே டைட்டில் போடுவோம் இல்லையா அந்த டைட்டில் அந்த ஹெட்டிங்க்காக தான் வந்து இந்த ஹெச் ஒன் டாக்ஸ் ஹெச் ஒன் ஹெச் டூ ஹெச் த்ரீ டூ ஹெச் சிக்ஸ் ஹெச் ஒன் டூ ஹெச் சிக்ஸ் எல்லாமே வந்து அந்த ஹெட்டிங் டேக்ஸ் தான் இப்போ உங்களுக்கு இதை பார்த்தீங்கனாலே தெரியும் இது போல்டாகவும் இருக்குது பெருசாகவும் இருக்குது ஸோ இந்த ஃபாண்ட்டும் போல்டாக இருக்குது ஃபாண்ட் சைஸும் பெருசாக இருக்குது ஸோ இப்போ நான் நார்மலாக நான் எதெல்லாம் எனக்கு போல்டாக வேணுமோ அதெல்லாமே ஹெச் ஒன் டேக்ஸோ ஹெச் டூ டேக்ஸோ யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடாது ஏன் அப்படின்னா இந்த ஹெட்டிங் டேக்ஸை யூஸ் பண்ணி தான் கூகுள் வந்து உங்கள் பேஜஸை பண்ண ட்ரை பண்ணும் சர்ச் பண்ண ட்ரை பண்ணும் ஓகேவா நான் இப்போ வந்து குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வச்சுருக்கேன் அப்படின்னா அதில் எதெல்லாம் ஹெட்டிங் டேக்காக போட்டிருக்கணும் அந்த ஹெட்டிங் டாக்ல ஏதாவது ஒன்று யாராவது ஒருத்தவங்க சர்ச் பண்ணாங்கன்னா அப்படியே கொண்டு போய் எடுத்து கொடுக்கறதுக்காக ஸோ அந்த ஹெட்டிங் டேக்ஸை வச்சு எல்லா சர்ச் இன்ஜினும் வந்து ஆ ஆப்டிமைஸ் பண்ணி அப்படி தான் சர்ச் பண்ணுவாங்க ஸோ நார்மலான டெக்ஸ்ட்டெல்லாம் ஹெட்டிங்கில் கொடுக்காம இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் மட்டும் ஹெட்டிங்கில் கொடுக்கறது பெட்டர் ஸோ ஹெட்டிங் டேகை அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் நார்மலாக இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க இதுதான் ஹெட்டிங் டாக் ஹெச் ஒன் டு ஹெச் சிக்ஸ் இருக்குது நம்ம இந்த இடத்துல ஹெச் ஒன் வச்சுட்டோம் ஓகே இப்போ ஹெட்டிங் வச்சாச்சு ஹெட்டிங்க்குள்ளே ஒரு கண்டென்ட் எழுதணும் இல்லையா அந்த கண்டென்ட் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு டேக் இருக்குது அதுதான் பேராகிராஃப் டேக் பி டேக் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பேராகிராஃப் கூட நீங்கள் என்ன வேணால் எழுதலாம் இப்போ நான் எழுத போகிறேன் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஓகே சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்னு எழுதியிருக்கேன்னா இப்போ இங்கே சேவ் பண்ணிட்டேன் இங்கே வந்து ரீஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா ஐஎம் சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் வந்துருச்சு ஸோ அந்த எம் கோம்ஸுங்கிறது ஒரு ஹெட்டிங் இந்த ஐ ஐம்ம சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படிங்கிறது ஒரு பேராகிராஃப் ஓகேவா இப்போ இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் நான் இன்னொரு ஒரு பேராகிராஃப் எழுதுகிறேன் இங்கே அடுத்த லைன்லேயே எழுதுறேன் வச்சுக்கோங்களேன் ஹாய் எம் எ சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஹாய் எம் கோம்ஸ் ஐம்ம சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஐ லவ் டேட்டா ஸ்ட்ராச்சர்ஸ் அண்ட் ஆல்கோரிதம்ஸ்னு எழுதுகிறேன் ஓகேவா சேவ் பண்ணிட்டேன் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா சேம் லைனில் ஐம்மா சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஐ லவ் டேடா சக்சஸ் அண்ட் ஆல்குவாரதம்ஸ் அப்படின்னு வருது ஆனால் இங்கே ஆக்சுவலாக ஹெச்டிஎம்எல்ல பார்த்தீங்கன்னா நான் அடுத்த லைனில் வரணுங்கிறதுக்காக ஐமா சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஐ லவ் டேடா சக்சஸ் அண்ட் ஆல்காரதம்ஸ் நெக்ஸ்ட் லைனில் எழுதியிருக்கேன் ஆனாலும் இந்த பீடாக் வந்து சேம் லைனில் எழுதுது ஸோ என்ன நம்ம இங்கேருந்து தெரிஞ்சுக்கணுன்னா ஹெச்டிஎம்எல்ல ஒயிட் ஸ்பேசஸ் எல்லாமே டிஸ்ரிகார்ட் பண்ணிடுவோம் இப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது ஆனால் இவ்வளோ ஸ்பேஸையும் அதை டிஸ்ரிகார்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் பக்கத்தில் காமிக்குது ஸோ நான் எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்தாலும் இப்போ இந்த ஐஎம்எ சாஃப்ட்வேர் டெவலப்பரில் ஏக்கும் சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கும் நடுவோம் நான் நிறைய ஸ்பேஸ் கொடுக்குறேன் ஓகேவா இப்போ சேவ் பண்ணுறேன் சேவ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ரன் பண்ணலாம் அகைன் நோ ஸ்பேஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்களா ஒரே ஒரு ஸ்பேஸ் தான் எடுத்துக்கிது அதுக்கப்புறம் எடுக்கவே மாட்டேங்கிது ஸோ ஒயிட் ஸ்பேஸ் எல்லாமே வந்து ஹெச்டிஎம்எல் வந்து முழுங்கிரும் அது எதுவுமே டிஸ்பிளே பண்ணாது ஸோ எனக்கு அடுத்த லைனில் வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் ரெண்டு விஷயம் பண்ணலாம் ஒன்று இந்த டெக்ஸ்ட்டை அப்படியே காப்பி பண்ணிட்டு இன்னொரு பி டேக்கில் இதை போடலாம் ஓகேவா நெக்ஸ்ட் லைனில் இன்னொரு பி டேக்கில் இதே டெக்ஸ்ட்டை நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ரீஃப்ரெஷ் அடுத்த லைனில் வந்துருச்சு ஐ எம் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஐ லவ் டேட்டா சக்ஸஸ் அடுத்த வந்து நெக்ஸ்ட் லைனில் வந்துருச்சு ஆனால் எனக்கு அடுத்த லைனில் போட வேணாம் இல்லை இப்போ அந்த அடுத்த லைனில் போடுறதுனால நடுவில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ தான் இன்னொரு ஒரு டேக் நம்மளுக்கு தேவைப்படுது அந்த டேக்கு பேர் டேக் ஓகேவா இந்த ப்ரீ ப்ரீடேக்குள்ள நீங்கள் என்ன எழுதினாலும் எந்த மாதிரி எழுதுறீங்களோ அதே மாதிரி வரும் இப்போ நான் ஒரு சாம்பிள் டெக்ஸ்ட் எழுதி காமிக்கிறேனே ஐ லவ் சி ப்ளஸ் ப்ளஸ் பிகாஸ் கமா போட்டு அடுத்தலைன்னு வந்துட்டேன் இட் இஸ் மை ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் ஓகே சேவ் பண்ணிட்டேன் இங்கே வந்து ரீஃப்ரெஷ் பண்ணேன்னா ஐ லவ் சி ப்ளஸ் ப்ளஸ் பிகாஸ் இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் ரெண்டும் பிரிண்ட் ஆகிடுச்சி ஆனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தள்ளி பிரிண்ட் ஆயிருக்கு ஆனால் நான் ஒரே ப்ரீ டேக் ஒரே ப்ரீ ப்ரீடாகக்குள்ளே தான் கொடுத்துருக்கேன் பிஆர்இ ப்ரீ டேக் இதுக்குள்ளே தான் கொடுத்துருக்கேன் ஆனால் இவ்வளோ தள்ளி பிரிண்ட் ஆயிருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீ டேக்குள்ளே என்ன கொடுத்தாலும் அப்படியே ப்ரிண்ட் பண்ணிடும் இப்போ நான் அந்த ப்ரீ டேக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகுது ஆனால் அதுலேருந்து இவ்வளோ லைன் தள்ளி தானே நான் கொடுத்துருக்கேன் அதனால் இப்போ தள்ளி பிரிண்ட் ஆகுது இப்போ நான் எல்லாத்தையும் பேக் ஸ்பேஸ் அமைக்கிட்டு சேவ் கொடுக்குறேன் இப்போ ரன் பண்ணினா ஐலோ சி ப்ளஸ் ப்ளஸ் பிகாஸ் மட்டும் லெஃப்ட் வந்துருச்சு இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் ரைட்டில் இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் இந்த ஸ்பேஸை நான் இப்போ இரேஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணுறேன் ரீஃப்ரெஷ் பண்ணினா ஐலோ சி ப்ளஸ் ப்ளஸ் பிகாஸ் இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் ரெண்டுமே வந்து லெஃப்ட் ஓரியன்ட்டலாக வந்துருச்சு அண்ட் நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லைனுக்கு இன்னொரு லைனுக்கு இருக்கிற ஸ்பேஸ் வந்து கம்மி பிகாஸ் இது வந்து சேம் டேக்குள்ளே வருது ஒரே கன்டென்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணுது இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வேற ஒரு பேரகிராஃப் இது இன்னொரு ஒரு பேராகிராஃப் ரெண்டு வேறு வேறு பேராகிராஃபுங்கிறதுனால நடுவில் கேப் வந்து விடுது நம்ம நார்மலாக எழுதுகிறப்ப தான் ஒரு பேரகிராஃப் முடிச்சுட்டு இன்னொரு பேராகிராஃப் ஆ ஆரம்பிக்கிறப்ப நடுவில் கொஞ்சம் ஒரு லைன் விடுவோம் இல்லையா அதே மாதிரி இங்கே ஆரம்பிக்குது ஆனால் இது வந்து சேம் கண்டென்ட்டுங்கிறதுனால நடுவில் கேப் விடாமல் சேர்ந்து வருது இதுக்கு பேர் தான் வந்து ப்ரீ டேக் ஓகேவா இப்போ நீங்கள் வந்து ஒரு பயங்கரமான ஷேக்ஸ்பியர் ஃபேனுன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை ஒரு லரிசிஸ்ட்டோட ஃபேனுன்னு கூட வச்சுக்கலாம் யார் ஒரு லிரிசிஸ்ட் எடுத்துக்கலாம் நிறைய லிரிசிஸ்ட் இருக்காங்க யாரையும் நான் பர்டிகுலராக ஃபேவர் பண்ண விரும்பலை ஸோ அந்த லிரிக்ஸை ஒரு இடத்துல நீங்கள் கோட் பண்ணுறீங்க அப்படின்னா பேராகிராஃப் பேராகிராஃபாக அடுத்தடுத்த இடத்துல இன்னும் போட முடியாது இல்லையா அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி ப்ரீ டேக் யூஸ் பண்ணி கோட் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ பேராகிராஃப் டேக் பீ டேக் டேக்ல அடுத்த லைன் போகணுன்னா இன்னொரு ஒரு டேக் கிரியேட் பண்ணால் அது அடுத்த பேராக்ராஃபாக கன்சிடர் பண்ணும் ஸோ நெக்ஸ்ட் லைனில் வரும் அண்ட் இந்த ப்ரீ ப்ரீடாக என்ன கொடுக்குறோமோ அப்படியே பிரிண்ட் பண்ணும் ஸோ கொஞ்சம் கொடுக்குறப்ப கேர்ஃபுல்லாக கொடுக்கணும் ஓகே ஸோ இது தான் பேராக்ராஃப் ப்ரீ டேக் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹெச்டிஎம்எல் இருக்கிறதுலே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பேர்லேயே இருக்குது லிங்க் ஓகேவா ஹைப்பர் டெக்ஸ் தானே ஹெச்டிஎம்எலோட பேரில் ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஹைப்பர் லிங்க்ஸ் தான் எப்படி நம்ம ஹெச்டிஎம்எல் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இட்ஸ் அகெயின் இட்ஸ் சிம்பிள் நான் இந்த இடத்துல என்ன கொடுக்க போகிறேன் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலோட ஒரு லிங்க்கை வந்து கொடுக்கலாம் ஓகேவா அண்ட் லிங்கை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு யூஸ் பண்ண போகிறது ஏ டேக் ஓகேவா ஏ அவ்வளோதான் டேக் இப்போ இந்த ஏ டாகை நான் க்ளோஸ் பண்ணுறேன் அதுவே தானா ஸ்லாஷ் ஏ அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவே ஃபில் பண்ணிடுச்சு அண்ட் இந்த இடத்துல நான் லிங்க் கொடுக்கணும் இல்லையா லிங்க்கு என்ன பண்ண போகிறேன் ஏடேக்கோட ஓப்பனிங் டேக் இருக்கு இல்லையா இது ஓப்பனிங் டேகு இது க்ளோசிங் டாக் அதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் ஓபனிங் டாக்ல ஹெச் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன் ரெஃப் இஸ் ஈக்குவல் ஒரு நம்ம கொடுக்க போறோம் எந்த லிங்க் கொடுக்கலாம் ஒரு டேப் வரேன் ஓகே என் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆகிடுச்சா இப்போ இதோட லிங்கை நான் அப்படியே காப்பி பண்ணிட்டு வரேன் காப்பி பண்ணிட்டு அது இந்த ரெஃப்ல கொடுக்குறேன் ஸோ டேக் ஓப்பன் பண்ணுறோம் ஹெச்எஃப் இஸ் ஈக்குவல் டு லிங்க் கொடுக்குறோம் ஏர்டேகை க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா தானாகவே ஒரு க்ளோசிங் டேக் வந்துடும் சப்போஸ் நீங்கள் ஹெச்டிஎம்எல்லாம் ஹெச்டம்எல் வந்து நோட் பேர்தெல்லாம் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி தானாக இது வராது ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி தானாக க்ளோசிங் டேக் வரும் ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டேன் இப்போ லிங்க் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு நான் சேவ் கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன் எங்கே இருக்குது பேஜ் ஓகே சேவ் கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன் ஒன்றுமே காட்டலை பாருங்கள் ஒன்றுமே காட்டலை ஸோ நான் லிங்க் கொடுத்துட்டேன் ஆனாலும் ஒன்றும் காட்டலை ஏன் அப்படின்னா இந்த ஏடாகுக்குள்ளே நான் ஒரு கண்டென்ட்டை கொடுக்கணும் இந்த இடத்துல கோம் ஸ்டாட் ஐஓ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் இப்போ லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கோம் ஸ்டார்ட் ஐஒன்னு வருது அண்ட் இதை கிளிக் பண்ணால் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு போகுது ஓகேவா ஸோ நம்ம என்ன பண்ணணும் ஏடாகை சும்மா ஹெச் கொடுக்கறது மட்டும் முக்கியம் இல்லை அதுக்கு ஒரு கண்டென்ட் கொடுக்கணும் எந்த நேமில் இந்த லிங்கை நம்ம டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிற அந்த கண்டென்ட்டையும் சேர்த்து கொடுக்கணும் அப்போ தான் வந்து இது ப்ராப்பராக டிஸ்பிளே ஆகும் இல்லைனா ஆகாது ஓகே நான் கோம் ஸ்டார்ட் ஐஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துட்டேன் ஆனால் அது என்ன அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் புரியணும் இல்லையா அதுக்காக நான் இங்கே ஒரு ஹெட்டிங்கும் கொடுக்குறேன் ஹெட்டிங் கொடுப்போமா ஸோ ஹெச் த்ரீ அதில் வந்து என்ன கொடுக்குறேன் ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம் ஓகேவா சேவ் பண்ணிட்டேன் இங்கே ரீப்ரெஷ் பண்ணால் ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம்னு வருது அடுத்த லைனில் கோம் ஸ்டார்ட் ஐஓ அப்படிங்கிற பேர் வருது அதோட லிங்க் இருக்குது ஓகே இப்போ இது ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணிட்டோம் அண்ட் உங்களுக்கு இதில் எப்படி லிங்க் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த எந்த டேக்ஸ்லேயுமே வந்து இந்த மாதிரி ஓப்பனிங் டேக்குள்ளே எதுவும் எழுதலை அப்படி தானே ஹெட் ஹெட்டு பார்த்தோம் ஹெட்டுக்குள்ளே குள்ளே ஹெட் மட்டும் தான் இருக்குது ப்ரீனா ப்ரீக்குள்ளே ப்ரீ மட்டும்தான் இருக்குது ஹெச் த்ரீனா ஹெச் த்ரீக்குள்ளே ஹெச் த்ரீ மட்டும்தான் இருக்குது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏ டேக்குள்ளே ஹெச்ரஃப் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கேனே இது என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் இதுதான் வந்து ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவோம் ஆட்ரிபியூட் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் டேகோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த ஏ டேகோட ப்ராப்பர்டீஸ் என்னெல்லாம் இப்போ மேல் மேலும் நம்ம நிறைய டேக்ஸ் பார்க்குறப்ப அதோட ஆட்ரிபியூட்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஏ டேகோட ப்ராப்பர்ட்டி என்ன ஏங்கிறது ஒரு லிங்க்கு ஸோ அந்த லிங்க் டேபுக்கு லிங்க் டேகுக்கு ஒரு ஆட்ரிபியூட் கொடுக்குறோம் எந்த லிங்க்குங்கிறத அதுக்கு இன்புட்டாக கொடுக்கணும் இல்லையா அதை தான் வந்து இந்த ஹெச்ரஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம் ஹெச்எஃப் வந்து ஏ டேக்கோட ஒரு ஆட்ரிபியூட் ஸோ ஆட்ரிபியூட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு நம்ம கொடுக்குற அந்த டேக்கு நம்ம கொடுக்குற ஒரு இன்புட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் சிம்பிளாக சொல்லப்போனால் அதுதான் அந்த டேக்கோட ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்க ஸோ இதுதான் வந்து ஏ டேக் இப்போ ஏ டேக்கு மாதிரியே இன்னொரு ஒரு வேல்யூபிளான டேக் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இமேஜ் டேக் இந்த இமேஜ் டேக்லேயும் சில இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸ் வந்து ஒழிஞ்சிருக்கு என்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் ஆங்குளர் ப்ராக்கெட்ஸ் போட்டு ஐஎம்ஜின்னு டைப் பண்ணி க்ளோசிங் ஆங்குளர் ப்ராக்கெட்ஸ் போடுறேன் ஓகே ஐஎம்ஜின்னு போட்டு க்ளோசிங் ஆங்குளர் ப்ராக்கெட்ஸ் போட்டுட்டேன் ஆனால் யூஸ்வலாக மற்ற டேக்ஸ்லாம் எழுதுகிறப்ப என்ன இப்போ நான் வந்து இங்கே ஹெச் த்ரீன்னு எழுதுறேன் ஹெச் டூன்னு எழுதுகிறேன் க்ளோசிங் ஆங்குளர் ப்ராக்கெட்ஸ் போட்டு ஆனால் க்ளோசிங் ஹெச் டூ டேக் வந்து க்ரியேட் ஆகுதா இப்போ இதே மாதிரி இன்னொருது போடுறேன் ஹெச் ஃபோர்னு போடுறேன் தானா க்ளோசிங் ஹெச் ஃபோர் டேக் வந்து கிரியேட் ஆகுதா ஆனால் இந்த இமேஜுக்கு மட்டும் ஆகலை பாருங்க ஓப்பன் ஐஎம்ஜி போட்டு க்ளோஸ் பண்ணுறேன் க்ளோசிங் டேக்கே க்ரியேட் ஆகலை ஏன் அப்படின்னா இதுக்கு பேர் செல்ஃப் க்ளோசிங் டேக் ஐஎம்ஜிங்கிறது ஒரு செல்ஃப் க்ளோசிங் டேக் அதாவது இதுக்கு க்ளோசிங் டேக்கே கிடையாது ஏன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன் அகைன் இப்போ ஒரு இமேஜ் அப்படின்னு சும்மா போட்டால் அதால் எந்த இமேஜை காட்ட முடியும் எந்த இமேஜும் காட்ட முடியாது ஸோ அதுக்கு ஒரு இமேஜை கொடுத்து அதை காட்டு அப்படின்னு சொல்லணும் இல்லையா ஸோ இமேஜ்னு போட்டுட்டு இமேஜோட ஓப்பனிங் டேக்குள்ளே இந்த ஓப்பனிங் டேக் க்ளோசிங் டேக்லாம் கிடையாது இமேஜுக்கு ஒரே டேக் தான் அதுக்குள்ளே எஸ்ஆர்சி இஸ் ஈக்குவல் டு எஸ்ஆர்சின்னா சோர்ஸ் ஈக்குவல் டு இதுக்கு ஒரு லிங்க் கொடுக்கணும் நான் என்ன பண்ணுறேன் கோம்ஸ் கோடைவோன்னு சர்ச் பண்ணுறேன் ஒரு இமேஜ் கிடைக்குதான் அப்பமா இந்த பார்க்க ரொம்ப மோசமாக இருக்குனே ஓகே இதில் வந்து காப்பி இமேஜ் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன் காப்பி இமேஜ் அட்ரஸ் கொடுத்துட்டு இந்த எஸ்ஆர்சியில் அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேன் சேவ் பண்ணிவிட்டு வெப்சைட்டுக்கு வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து அப்படி ஃபுல்லாக வந்துருச்சு ஓகேவா ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு அகைன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற இடத்துலையும் இல்லை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற சைஸ்லையும் இல்லை அதெல்லாம் சரி பண்ணலாம் பட் இமேஜை கொடுத்துட்டோம் இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் இந்த இமேஜ் இந்த இடத்துல இருக்கிறது எனக்கு பிடிக்கல இதை முதல்ல நான் வேறு இடத்துக்கு கொண்டு போக போகிறேன் எந்த இடத்துக்கு கொண்டு போகிறேன்னா கரெக்டாக ஹா எம் கோம்ஸுக்கு கீழே என்னோடய இமேஜ் வர்ற மாதிரி வச்சுட்றேன் சேவ் பண்ணுறேன் ரீலோடு ஹா எம் கோம்ஸ் என் இமேஜு கீழே மற்ற கண்டன்டெல்லாம் வருது இப்போ இந்த இமேஜ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து நான் ரீசைஸ் பண்ண போகிறேன் எனக்கு தகுந்த மாதிரி சைஸில் மாற்ற போகிறேன் அதுக்கு ரொம்ப அடுத்த லைன் போயிடுச்சுங்கிறதுனால என்ட்ரடிச்சுக்கிட்டேன் ஹெச்டிஎம்எல்க்கு நீங்கள் ஸ்பேஸ் விடுறதை பற்றி பிரச்சனையே கிடையாது எவ்வளோ வேணால் ஸ்பேஸ் விட்டுக்கலாம் ஸோ இந்த இடத்துல நான் என்ன அடிக்க போகிறேன் அப்படின்னா ஹைட்டு ஹைட் இஸ் ஈக்குவல் டு த்ரீ ஹண்ட்ரட் பிக்சல்ஸ் அப்படின்னு அடிக்கிறேன் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுனா இமேஜ் வந்து ஆகிடுச்சா ஹைட் இஸ் ஈக்குவல் டு த்ரீ ஹண்ட்ரட் பிக்சல்ஸ்னு கொடுத்துருக்கேன் ஸோ இந்த இமேஜோட ஹைட்டு வந்து த்ரீ ஹண்ட்ரட் பிக்சல்ஸ்க்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சோர்ஸும் ஒரு ஆட்ரிபியூட் தான் இமேஜ் டேக்கு சோர்ஸும் ஒரு ஆட்ரிபியூட் அதே மாதிரி ஹைட்டும் ஒரு ஆட்ரிபியூட் இப்போ ஹைட் மட்டும் தான் ஆட்ரிபியூட்டானு கேட்டிங்கன்னா இல்லை வித்தும் வந்து நம்ம செட் பண்ணலாம் வித் இஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் பிக்சல்ஸ் அப்படின்னு வைக்கிறேன் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணினா ஒடுங்கிடுச்சு ஏன்னா இந்த இமேஜ் வந்து ஹண்ட்ரட் பிக்சல்ஸ் தான் நான் வித்து கொடுத்துருக்கேன் ஆக்சுவல் வித் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் ஹண்ட்ரட் பிக்சல்ஸ் தான் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் ஃபிக்ஸடாக ஒரு ஹைட் அண்ட் வித்து கொடுக்குறப்ப அது ஒரிஜினல் இமேஜோட ஹைட் அண்ட் வித்தாக இல்லை அப்படின்னா அதை ஸ்குவிஷ் பண்ணிடும் இல்ல ஸ்ட்ரெச் பண்ணிடும் ஸ்கூஷ் பண்ணாலும் ஸ்ட்ரெச் பண்ணாலும் இமேஜ் வந்து நார்மலாக இருக்காது இப்ப நான் இப்படி இருக்கேன் என்னை வந்து ஸ்ட்ரெச் பண்ணா ஒரு மாதிரி என் முகம் மாறும் இல்லையா இழுத்து வச்ச மாதிரி மாறும் இல்ல என்னைய அமுக்குனா அப்படியே நான் வந்து ஸ்குஷ் ஆகி குட்டியாயிருவேன் இல்லையா சோ அந்த மாதிரி இமேஜஸை நம்ம ஸ்குவிஷ் பண்றதோ ஸ்ட்ரெச் பண்றதோ கூடாது பண்ணீங்க அப்படின்னா பாக்குறதுக்கு இந்த மாதிரி டிஸ்டராக்டடா மாறிடும் ஸோ என்ன பண்ணலாம் இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று மட்டும் கொடுக்கலாம் இப்போ எனக்கு வித்து வந்து ஹண்ட்ரட் தான் இருக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணுறேன் அந்த ஹைட் அட்ரிபியூட்டை டெலீட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேன் ரீஃப்ரெஷ் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த வித்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இந்த இமேஜை இந்த வித்தில் வச்சா அது ஆட்டோமேட்டிக்காக எந்த ஹைட்டுக்கு வருமோ அந்த ஹைட்டுக்கு தானாக வச்சுக்கும் நம்ம சொல்கிற ஹைட்டுக்கு இழுக்காம அப்படியே இந்த வித்துக்காக மட்டும் கரெக்டாக அது இருக்கிற ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் அப்படியே அதை ஸ்கேல் டவுன் பண்ணால் எந்த சைஸ் வருமோ அதே சைஸில் வந்துடும் ஓகேவா ஸோ அந்த இமேஜ் இழுத்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹைட் வித்தில் ஹைட் வித்தில் ரெண்டில் எது முக்கியம்னு பார்த்துட்டு அந்த சைஸுக்கு அந்த சைஸ் அந்த அட்ரிபியூட்டை மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்ட்ரெச் ஆகி இல்லை ஸ்க்விஷ் ஆன மாதிரி இருக்காது ஸோ இதுதான் ஆட்ரிபியூட்ஸு இமேஜ் டேக்கில் ஹைட்டுன்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது வித்துன்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது சோர்ஸ்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது இந்த சோர்ஸ் ஆட்ரிபியூட்டில் தான் நம்ம வந்து லிங்க் கொடுத்துருக்கோம் ஓகே அண்ட் இமேஜ் டேக் வந்து செல்ஃப் க்ளோசிங் டேக் அப்படின்னு பார்த்துட்டோம் இப்போ இந்த இமேஜை வந்து நான் இன்டர்நெட்லேருந்து எடுத்திருக்கேன் இன்டர்நெட்லேருந்து எடுத்து டேரெக்டாக லிங்க் கொடுத்துருக்கேன் ஆனால் எல்லா தடவையும் நீங்கள் இன்டர்நெட்டில் இருந்தால் எடுக்கணுமான்னு கேட்டால் அப்படி அவசியம் இல்லை அண்ட் இன்டர்நெட்லேருந்து எடுக்கிறது ரெக்கமெண்டடும் கிடையாது ஏன் அப்படின்னா இப்போ இந்த பர்டிகுலர் இமேஜ் வந்து ஏதோ ஒரு சைட்டில் இருக்குது அண்ட் அந்த இமேஜை வந்து நம்ம இப்போ காட்டியிருக்கோம் ஆனால் அந்த சைட்டில் இருந்து அந்த வெப்சைட்டே தூக்கிட்டாங்கன்னா இல்லை அந்த அமே இமேஜை தூக்கிட்டாங்கன்னா நம்ம வெப்சைட்டும் அதனால் பாதிக்கப்படும் இல்லையா ஸோ மோஸ்ட்லி மற்ற இடத்துல ஹோஸ்ட்டாக இருக்கிற இமேஜஸை நம்ம யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும் அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் நீங்கள் உங்களோட ஓன் இமேஜை வச்சுக்கலாம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் சேவ் இமேஜாக கொடுத்து இதை வந்து கோம்ஸ் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணுறேன் ஓகேவா கோம்ஸ் டாட் ஜேபிஇஜி அப்படிங்கிற பேரில் இது சேவ் ஆயிடுச்சு இப்போ நான் அந்த சோர்ஸ் அப்படியே டெலீட் பண்ணுறேன் ஓகேவா சோர்ஸில் வந்து ஒரிஜினலாக இருக்கிற அந்த இமேஜோட யூஆர் இருந்துச்சு அதை அப்படியே டெலிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கோம்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு கொடுக்குறேன் கோம்ஸ் டாட் ஹெச்டம்எல் கிட்ட கோம்ஸ் டாட் ஜேபிஇஜி அப்படின்னு கொடுக்குறேன் அதுதான் இமேஜோட பேர் கொடுத்துட்டு இங்கே வந்து ரீஃப்ரெஷ் பண்ணனா அதே இமேஜ் அப்படியே இருக்குது ஏன்னா அந்த இமேஜோட காப்பியை நம்ம லோக்கலில் எடுத்து அதை வந்து ரன் பண்ணுறோம் ஓகே ஸோ இப்போ கோம் சார் ஜேபிஇஸின்னு வச்சிட்டேன் இங்கே வேலை செய்யுது ஆனால் இதுக்கு நான் அந்த ரெண்டு இமேஜையும் சரி ஹெச்டிஎம்எல் பேஜையும் சரி ரெண்டுமே ஒரே ஃபோல்டரில் வச்சுருக்கிறதுனால டேரெக்டாக இமேஜோட பேர் மட்டும் கொடுத்துட்டா வேலை செய்யுது இப்போ இது வந்து அட்வைசபிள் கிடையாது ஆசட்ஸ் எல்லாமே வந்து நம்ம தனியாக ஒரு ஃபோல்டரில் போடுறது தான் பெட்டர் ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு இதுக்கு இமேஜஸ்னு பேர் வச்சுட்டு இந்த கோம் ஸ்டார் ஜேபிஜி இதுக்குள்ளே போட்டேன் ஸோ இந்த இமேஜஸுங்கிற ஃபோல்டருக்குள்ளே ஹெச்டிஎம்எல் ஃபோல்டருக்குள்ளே இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ளே கோம் ஸ்டார் ஜேபிஜி இருக்குது ஸோ இப்போ இப்போ இதை எப்படி மாற்றலாம் அப்படின்னா இதே சோர்ஸஸ் ஈக்குவல் டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இமேஜஸ்னு காட்டுறது பார்த்தீங்களா இமேஜஸ் ஸ்லாஷ் கோம் ஸ்டார் ஜேபிஜி அப்படின்னு கொடுக்குறேன் அகெயின் இப்போ வேலை செய்யும் ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோல்டருக்குள்ளே வச்சுக்கிறது பெட்டர் ஹெச்டிஎம்எல் ஃபைலோட ஆசட்ஸ் அதாவது இமேஜஸ் இதெல்லாம் ஆசட்ஸ்ன்னு சொல்லுவோம் அதெல்லாம் மிங்கிளாக விடாதீங்க ஓகே இப்போ நான் சப்போஸ் எனக்கு எங்கே இருக்குங்கிறத தெரியாமல் நான் இதே ஃபோட்டோவில் இருக்குதுன்னு நினச்சி கோப்தா ஜேபிஜின்னு மட்டும் கொடுத்துட்டேன் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை இதால் எடுக்க முடியலை இமேஜ் காணும் அதால் எடுக்க முடியல ஸோ இந்த மாதிரி வருது ஸோ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கு ஒரு அல்டர்னேட் டெக்ஸ்ட் கொடுக்கலாம் ஆல்ட் இஸ் ஈக்வல் டு திஸ் இஸ் அண்ட் இமேஜ் ஆஃப் கோம்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குற ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் திஸ் இஸ் அண்ட் இமேஜ் ஆஃப் கோம்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் வருது ஸோ அது என்ன அப்படின்னா அல்டர்னேட் டெக்ஸ்ட் இமேஜ் எப்போல்லாம் டிஸ்பிளே ஆக முடியலையோ இமேஜ் அதால் டிஸ்ப்ளே பண்ண முடியலைங்கிற பட்சத்தில் இந்த அல்டர்னேட் டெக்ஸ்ட்டு அது வந்து டிஸ்பிளே பண்ணோம் இப்போ எனக்கு கரெக்டாக இது இமேஜஸ் டாட் தான் இருக்குதுன்னு எனக்கு தெரியுது இமேஜஸில் இருக்கிற கோம்ஸ் டாட் ஜேபிஇஜின்னு தெரியுது அப்போ நான் கரெக்டாக அந்த பாத் கொடுத்து ரீஃப்ரெஷ் பண்ணேன்னா இமேஜ் மட்டும் காட்டுது அல்டர்னேட் காட்டாது எப்போ இந்த பாத்து வந்து தப்பாக இருக்குதோ இல்லை இமேஜோட நேம் தப்பாக இருக்குதோ அதால் அந்த இமேஜ் எடுக்க முடியலையோ அப்போ மட்டும்தான் இந்த அல்டர்னேட் டெக்ஸ்ட் காட்டும் மற்ற நேரம்லாம் இந்த அல்டர்நேட் டெக்ஸ்ட் வந்து காட்டாது ஸோ இதுதான் வந்து இமேஜ் டாக் அண்ட் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா இந்த இமேஜ் டேக் வந்து ஒரு செல்ஃப் க்ளோசிங் டேக் இதுக்கு ஓப்பன் டேக் க்ளோஸ் டேக்குன்னு ரெண்டு கிடையாது செல்ஃப் க்ளோசிங் டேக் இப்போ இந்த இமேஜ் டேக் மாதிரியே இன்னும் ரெண்டு செல்ஃப் க்ளோசிங் டேக் இருக்கு நம்ம காமனாக யூஸ் பண்ணுற டேக்ஸில் அது என்னென்னா அப்படின்னு பார்க்கலாமா ஒன்றுக்கு பேர் ஹெச்ஆர் இந்த ஹெச்ஆர் அப்படிங்கிறது ஒரு ஹரிசான்டல் லைன் வந்து ட்ரா பண்ணும் இந்த ஹாய் அண்ட் கோம்ஸ்க்கு கீழே நான் ஹெச்ஆர்னு ஒரு செல்ஃப்ளோங் டேக் போட்டிருக்கேன்னா அது கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹரசாண்ட லைன் வந்து ட்ரா பண்ணிடுச்சு இப்போ இன்னொரு ஒரு டேக் இருக்குது அந்த டேக் பேர் என்ன அப்படின்னா பிஆர் இப்போ நான் இந்த இமேஜுக்கு கீழே பிஆர் அப்படின்னு டைப் பண்ணுறேன் அது என்ன பண்ணுது நீங்களே பாருங்கள் ஒரு நியூ லைன் வந்து விடும் ஓகேவா ஆல்ரெடி ஒரு இது இருக்கிற மாதிரி தெரியுது இன்னொரு பிஆர் போடுறேன் ஆ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது வந்து அடுத்தடுத்த லைனுக்கு போயிடுச்சு ஓகே ஸோ ஒரு பிஆர்னு போட்டிங்கன்னா அந்த இடத்துல நியூ லைன் க்ரியேட் ஆகும் ஒரு ஹெச்ஆர்னு போட்டிங்கன்னா ஒரு ஹரிசான்டல் லைன் வந்து க்ரியேட் ஆகும் அண்ட் தீஸ் டூ ஆர் செல்ஃப் க்ளோசிங் டேக்ஸ் ஜஸ்ட் லைக் ஆர் இமேஜ் டேக் இமேஜ் டேக் மாதிரியே இந்த பிஆர் ஹெச்ஆரும் வந்து செல்ஃப் க்ளோசிங் டேக் ஸோ இமேஜ் டேக்கும் பார்த்துட்டோம் செல்ஃப் க்ளோசிங் டேக்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம் அண்ட் ஆக்ட்ரிபியூட்ஸும் பார்த்துட்டோம் ஆக்ட்ரிபியூட்ஸுங்கிறது நான் அகைன் சொன்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம என்ன கொடுக்குறோம் அது இதுக்கு வந்து இன்புட் என்ன கொடுக்குறோம் அதோட கான்ஃபிகரேஷன் நம்ம கொடுக்குறோம் இல்லையா இந்த அளவுக்கு வித் தான் இருக்கணும் இதுதான் ஆல்டர்னேட் டெக்ஸ்ட்டாக இருக்கணும் இந்த இமேஜ் தான் நீ லோட் பண்ண போகிறேன்னு கொடுக்குற அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இன்புட்ஸ் எல்லாம் தான் நம்ம ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த இமேஜ் ஸ்டாக்ல வந்து எஸ்ஆர்சிஸ் ஈக்குவல் டூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லிங்க் கொடுத்தோம் இல்லையா ஸ்டார்டிங்கில் லிங்க் கொடுத்தோம் அதுக்கப்புறம் இமேஜோட நேம் கொடுத்தோம் அண்ட் யூஸ்வலாக ஒரு லிங்க் என்ன சொல்லுவோம் யூஆர்எல் அப்படின்னு சொல்லுவோம் யூனிவர்சல் ரீசோர்ஸ் லொக்கேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா யூஆர்எல் இப்போ இந்த இமேஜ் சோர்ஸில் லிங்க் கொடுக்குறதுல ரெண்டு டைப்ஸ் ஆஃப் யுஆர்எல் நீங்கள் கொடுக்கலாம் ஒன்று வந்து அப்சல்யூட் யூஆர்எல் ஒன்று ஒன்று வந்து ரிலேட்டிவ் யூஆர்எல் அப்சல்யூட் யூஆர்எல் வந்து நம்ம இனிஷியலாக நம்ம கொடுத்தோம் இல்லையா அந்த இன்டர்நெட்லேருந்து இருந்து ஒரு லிங்கை ரைட் கிளிக் பண்ணி ஒரு இமேஜை ரைட் கிளிக் பண்ணி காப்பி இமேஜ் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் காப்பி இமேஜ் லிங்க் கொடுத்து அந்த இமேஜோட லிங்க் அப்படியே வச்சோம் ஸோ அது வந்து அப்சல்யூட் யுஆர்எல் எக்ஸாக்டாக அந்த யுஆர்எலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் இருக்கும் ஆனால் இப்போ நம்ம ரெண்டாவதாக இங்கே என்ன கொடுத்துருக்கோம் பாருங்க இமேஜஸ் ஸ்லாஷ் கோம்ஸ் டாட் ஜேபிஜி அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து ஒரு ரிலேட்டிவ் யூஆர்எல் ஸோ இந்த இமேஜஸ்ங்கிற ஃபோல்டர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேரெக்டாக இந்த ஹெச்டிஎம்எல் ஃபைலுக்கு சொல்லலை ஸோ இதை ஹெச்டிஎம் ஃபைலை ரீட் பண்றவங்களுக்கு டேரெக்டாக இந்த இமேஜஸ் ஃபோல்டர் எங்க இருக்குன்னு தெரியாது எந்த லோகே இப்போ என்னோட லேப்டாப்ல என்னோட யூசர்ல என்னோட டெஸ்க்டாப்ல ஹெச்டிஎம்எல்ங்கிற ஃபோல்டருக்குள்ளே இமேஜஸ்ன்னு ஒரு ஃபோல்டருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனால் அந்த கோடை வாசிக்கிறவங்களுக்கு தெரியாது இல்லையா ஸோ இது வந்து ஒரு ரிலேட்டிவ் யுஆர்எல் இந்த ஹெச்டிஎம்எல் ஃபைல் இருக்கு இல்லையா ஹெச்டிஎம்எல் ஃபைல் எங்க இருக்குதோ அந்த ஃபைலுக்கு ரிலேட்டிவான ஒரு பொசிஷன்ல இருக்கு ஸோ அந்த ஃபைல் இருக்கிற சேம் டைரக்டரியில இருக்கிற இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ள இருக்கு அப்படிங்கிறதுனால இதை நம்ம ரிலேட்டிவ் யூஆர்எல் அப்படின்னு சொல்ற இப்ப இங்க பாத்தீங்கன்னா அந்த ஹெச்டிஎம்எல் ஃபோல்டர் தான் கோம்சாட் ஹெச்டிஎம்எல் வச்சுருக்கேன் அதுக்குள்ளே இந்த இமேஜஸுங்கிற ஃபோல்டர் இருக்குது ஸோ இந்த ஃபைலுக்கு ரிலேட்டிவான ஒரு யூஆர்எல்ல இது இருக்குங்கிறதுனால இதை நம்ம ரிலேட்டிவ் யூஆர்எல் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதுதான் அப்சல்யூட் யூஆர்எல் அண்ட் ரிலேட்டிவ் யூஆர்எல் அண்ட் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இமேஜ் டேக் பிரேக் டேக் இது பிஆருங்கிறத பிரேக் டேக் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு லைன் வந்து பிரேக் பண்ணுது அண்ட் ஹெச்ஆருங்கிறது வந்து அந்த ஹரிசான்டல் லைன் டேக் ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எம்டி டேக் அப்படின்னு வந்து சொல்லலாம் எம்டி எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதுக்குள்ளே வந்து ஒரு வேல்யூ கொடுக்கல இப்போ நம்ம ஒரு பீடாக் எடுத்துக்கிட்டோம்னா ஓப்பனிங் பீ டாக் அண்ட் க்ளோசிங் பீ டாக் நடுவில் ஒரு பேராகிராஃப் நம்ம வச்சிருப்போம் அப்படி தானே அதே மாதிரி டைட்டில் டேக் எந்த டாக இருந்தாலுமே ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் நடுவில் ஒரு கன்டென்ட் வச்சுருப்போம் ஆனால் இந்த மாதிரி செல்ஃப் க்ளோசிங் டாக்ஸ் இருக்கு இல்லையா இமேஜ் டாக் பிரேக் லைன் டாக் இல்லை ஹெச்ஆர் டாக் இதுக்கெலாம் வந்து உள்ளுக்குள்ள ஒரு கண்டென்ட் வந்து இருக்காது ஸோ இதெல்லாம் வந்து எம்டி எலிமெண்ட்ஸ் அண்ட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு சொல்லலாம் ஓகே இப்போ இன்னொரு ஒரு ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட்டு முக்கியமான பாயிண்ட்டு பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா நீங்கள் க்ளோசிங் டேக் கொடுக்கலனாலும் சில நேரம் கரெக்டாக வேலை செய்யும் இப்போ இந்த ஐம சாஃப்ட்வேர் டெவலப்பர் பக்கத்தில் இருக்கிற பி டேக்கு நான் எடுத்துவிட்டேன் இப்போ சேவ் கொடுத்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் உங்களுக்கு கோடில் எந்த வித்தியாசமும் தெரில இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கொடுக்குறேன் இந்த ஐம சாஃப்ட்வேர் டெவலப்பருங்கிற இதை இது பண்ணுறப்ப இது ஸ்லாஷ் பி தானாக போட்டிருக்கு எப்படி அது தானாக போட முடியும் ரீஃப்ரெஷ் பண்ணுவோமா இப்போ இந்த ரீஃப்ரெஷ் பட்டனை நான் ரைட் கிளிக் பண்ணி எம்டி கேஷ் அண்ட் ஹார்ட் ரீலோட் கொடுக்குறேன் ஸோ அப்போ வந்து இதாகிடுச்சு ரீஃப்ரெஷ் ஆயிடுச்சு இப்போ நம்மளோட ஆக்சுவல் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்லாஷ் பி வந்து இல்லை இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜ் சோர்ஸ் கொடுக்குறேன் இந்த இடத்துல பேஜ் சோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த பீ டேக்கு ஒரு க்ளோசிங் பீட்டாக கொடுக்கல ஆனால் இங்க பாத்தீங்கன்னா அது தானாக ஆட் பண்ணியிருக்கு இன்னொரு தடவை இந்த மாதிரி எம்டி கேஷ் அண்ட் ஹார்ட் ரீலோட் கொடுத்து பார்க்கறேன் அப்போயும் உங்களுக்கு தெரியும் ஸோ அது வந்து தானாக ஒரு ஸ்லாஷ் பீட்டாக் வந்து ஆட் பண்ணியிருக்கு ஸோ இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா சில நேரத்தில் நம்ம கரெக்டான சின்டாக்ஸ் கொடுக்கலனாலும் கரெக்டாக அடிக்காமல் ஏதோ ஒரு எரர் விட்டுருந்தாலுமே அது சில நேரத்தில் வந்து கரெக்டான அவுட்புட் தான் கொடுக்கும் எதுவும் பிரச்சனை பண்ணாது ஆனாலும் திஸ் இஸ் நாட் அட்வைசபிள் இதை வந்து நம்ம பண்ணக்கூடாது ஏன்னா சில நேரங்களில் இது வந்து நம்மளுக்கு பிரச்சனையாக முடியலாம் ஸோ சம்டைம்ஸ் அது கரெக்டான அவுட்புட் கொடுத்தாலுமே நம்ம அதை பண்ணக்கூடாது எப்போயுமே ஓப்பனிங் டாக்ஸ்னா கரெக்ட் பண்ணிக்கான க்ளோசிங் டாக்ஸ் இருக்கிறது தான் நல்லது கரெக்டாக அந்த சின்டாக்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இதெல்லாம் சொல்லிட்டோம் இப்போ நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம கோடில் எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் அடிச்சிருக்கோம் இல்லையா ஹெச்டிஎம்எலும் ஸ்மால் லெட்டரில் அடிச்சிருக்கோம் ஹெட்டும் ஸ்மால் லெட்டர்ல அடிச்சிருக்கோம் பாடி எல்லா டேகுமே ஸ்மால் லெட்டர்ல அடிச்சிருக்கோம் சப்போஸ் இதை நான் கேபிட்டலில் மாற்றணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி இதை கேபிட்டல் ஹெச்டிஎம்எல் இதுவும் கேபிட்டல் ஹெச்டிஎம்எல் மாத்துகிறேன் இப்போ ரன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ரன் ஆகும் ஏன் அப்படின்னா ஹெச்டிஎம்எல் வந்து கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது அதாவது அப்பர் கேஸாக இருக்கிறதா லோவர் கேஸாக இருக்கிறாங்களா அது கவலைப்படாது நீங்கள் எப்படி கொடுத்தாலும் அது புரிஞ்சுக்கும் ஸோ நான் கே ஹெச்டிஎம்எல் இஸ் நாட் கேஸ் சென்சிட்டிவ் ஆனாலும் இட் இஸ் ரெக்கமெண்டட் தட் நீங்கள் எல்லா டாக்ஸையும் வந்து லோவர் கேஸ் லெட்டர்ஸை வச்சுக்கிறது பெட்டர் ஸோ அதுதான் வந்து ரெக்கமெண்டட் அண்ட் அதை தான் வந்து நான் இந்த டியூட்டோரியல் ஃபுல்லாகவே வந்து ஃபாலோ பண்ண போகிறேன் ஹெச்டிஎம்எல் டாக்ஸ் எனி டேக்ஸ் லோவர் கேஸில் தான் நான் எழுத போகிறேன் ஆனால் அப்பர் கேஸில் இருந்தாலும் அது எரர் சொல்லாது அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் நாட் கேஸ் சென்சிட்டிவ் தான் ஆனால் டேக்ஸாக இருந்தால் இட்ஸ் ப்ரிஃபர்ட் அதோட கன்வென்ஷன் படி லோவர் கேஸில் எழுதுறது தான் நல்லது ஓகே இப்போ அடுத்தால வந்து இன்னொரு இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான செக்மெண்ட்டுன்னு போகலாமே இதுதான் உங்களுக்கு மேபி கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக கூட இருக்கலாம் இது வந்து என்ன அப்படின்னா ஸ்டைலிங் ஆட்ரிபியூட் ஸோ இது வரைக்கும் நம்ம பண்ண எதுலேயுமே வந்து இது வந்து பார்க்க இப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலை இது வந்து இந்த கண்டென்ட் அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லியிருக்கோம் இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா இந்த பர்டிகுலர் இது பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்ல போகிறோம் ஸோ இதில் ஸ்டைலிங்கில் நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது நிறைய விஷயத்தில் வந்து நீங்கள் இதை கஸ்டமைஸ் பண்ணலாம் நிறைய விஷயத்தில் வந்து இதை ஸ்டைல் பண்ணலாம் அதில் என்னலாம் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் இந்த வெப்சைட்டில் ஹாய் எம் கோம்ஸ் இருக்கு அந்த ஹாய்எம் கோம்ஸ் வந்து எனக்கு என்ன கலர் வச்சுக்கலாம் பச்சை கலரில் வரணும்னு வச்சுப்போமே எனக்கு வந்து கொஞ்சம் பச்சை பிடிக்கும் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் இந்த ஹெச் ஒன்னோட ஓப்பனிங் டேக் இருக்குள்ளே ஆட்ரிபியூட்ஸ் ஜென்ரலாகவே எப்படி ஆட்ரிபியூட் எடுப்போம் இந்த ஸ்டைல் வந்து ஒரு ஆட்ரிபியூட்டாக தான் இருக்க போகுது எந்த டேக்காக இருந்தாலும் அதுக்கு ஸ்டைலுங்கிறது இஸ் கோயிங் டு பி அன் ஆட்ரிபியூட் ஸோ அந்த ஹெச் ஒன் டேக்கில் ஒரு ஆட்ரிபூட் எழுதுறேன் ஆட்ரிபியூட்ஸ் எப்போவுமே ஓப்பன் டேக்கில் எழுதுவோம் ஓப்பன் ஹெச் ஒனில் ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு கலர் அப்படின்னு கொடுத்து க்ரீன் அப்படின்னு கொடுக்குறேன் இந்த க்ரீன் ஓகேவா நான் இப்போ கலர்னு கொடுத்து அந்த கோலன் அடித்த உடனே அது எனக்கு ஆப்ஷன் நிறைய கொடுத்துச்சு பார்த்தீங்களா ஸோ இதுலேருந்தே நான் ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து சரி டார்க் க்ரீன் அப்படிங்கிறது இதில் ஒன்றுலேருந்து செலக்ட் பண்ணிடுறேன் ஆனால் நீங்கள் இப்படி தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் இதில் வந்து ஒரு ஹெக்ஸ்ஆர் டெசிமல் வேல்யூ கூட கொடுக்கலாம் அதாவது இந்த ஹேஷ் போட்டு கொடுப்போம் இல்லையா ஹேஷ் எஃப்எஃப்எஃப் எஃப்எஃப்எஃப் அப்படிங்கிறது ஒயிட்டு நம்ம அந்த கரெக்டாக அந்த எக்ஸ்ஆர் டெசிமல் அடித்தோன்னே பக்கத்தில் வந்து வேல்யூ காமிச்சிருச்சு இப்போ இதே இது நான் வந்து ஒரு டிடிடின்னு கொடுக்குறேன் கொடுத்தோன்னா பக்கத்தில் வந்து காமிச்சிருச்சு இந்த மாதிரி ஒரு லைட்டான ஒரு க்ரே கலர் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா லைட் கிரேவில் அது வந்து மாறிடுச்சு ஸோ நீங்கள் வந்து ஹெக்ஸ்ஆர் டெசிமல் வேல்யூவும் இதில் கொடுத்துக்கலாம் நான் வந்து இப்போதைக்கு இதை டார்க் க்ரீனு சும்மா டார்க்காக கொடுத்துருக்கேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கலர் வந்து டார்க் க்ரீன் ஆகிடுச்சு ஸோ அந்த ஸ்டைல் ஆட்ரிபியூட்டில் மொதல் விஷயம் வந்து அந்த எலமெண்ட்டோட கலர் இப்போ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடுத்த விஷயம் வந்து பேக்ரவுண்ட் கலர் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த மொத்த பாடி இருக்குது இல்லையா மொத்த பாடிக்கு நான் ஒரு ஸ்டைல் ஆட்ரிபியூட் ஆட் பண்ணுறேன் ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டூ பேக்ரவுண்ட் கலர் இஸ் ஈக்குவல் டூ என்ன வைக்கலாம் இந்த ஆலிஸ் ப்ளூன்னு ஒன்று இருக்குது ஃபஸ்ட் ஆப்ஷன் அதே வப்போமா ஆலிஸ் ப்ளூ சேவ் பண்ணோம் நம் பக்கத்துலேயே அது என்ன கலர் அப்படிங்கிறதையும் காமிச்சிடும் அதோட ஆர்ஜிபி வேல்யூ எல்லாமே காமிச்சிரும் இது விஎஸ் கோடுங்கிறதுனால உங்களுக்கு இந்த இது கிடைக்கிது மற்ற கோட் எடிட்டரில் இப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ ஃப்ரெஷ் கொடுத்தேன்னா பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் டோட்டல் பேக்ரவுண்டுமே வந்து அந்த ப்ளூ கலர் அப்ளை ஆகிடுச்சு உங்களுக்கு கலர் இன்னும் தெளிவாக தெரியலன்னா இன்னும் கொஞ்சம் வேற ஒரு கலர் வைக்கிறேன் ரெட் வைப்போமா உங்களுக்கு கலர் தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து டிசைனர்லாம் இல்லை டிசைன் நல்லா ஊஞ்சில் அடிக்கிற மாதிரி இருக்கு ஓகே ஃபைன் ஸோ கலர் மாறுதுங்கிறத காமிக்கிறதுக்காக தான் நான் பழைய கலருக்கே போயிடுறேன் ஆலிஸ் ப்ளூவே ஒரு ஓகேவாக தான் இருந்துச்சு ஓகே ஸோ இப்படி தான் கலர் இது வந்து ஸ்டைல் ஆட்ரிபியூட்டில் நம்ம யூஸ் பண்ணுற செகண்டு ஸ்டைல் வந்து இந்த பேக்ரவுண்ட் கலர் கலருங்கிறது வந்து நம்ம அந்த எலமெண்ட்டோட கலரை மாற்றும் பேக்ரவுண்ட் கலருங்கிறது அந்த பின்னாடி இருக்கிற அந்த பேக்ரவுண்டு கலரை வந்து சேஞ்ச் பண்ண போகுது ஓகேவா ஸோ கலரும் பேக்ரவுண்ட் கலரும் பார்த்துட்டோம் இப்போ நீங்கள் இதில் வந்து பேக்ரவுண்ட் கலரில் ஹெக்ஸாடெசிமல் அகைன் அதிலே பார்த்த மாதிரி தான் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவும் கொடுத்துக்கலாம் நார்மல் வேல்யூவும் கொடுத்துக்கலாம் ரெண்டுமே ஓகே தான் இப்போ இன்னொரு ஒரு இன்னொரு ஒரு ஆட்ரிபியூட் என்ன அப்படின்னா பார்டர் ஆட்ரிபியூட் ஓகேவா அதாவது இந்த ஸ்டைல்லையே இருக்கிற ஒரு பார்டர் ஸ்டைல் இப்போ நான் அதுக்கு எதுக்கு எதுக்கு பார்டர் கொடுக்கலாம் இமேஜுக்கு கொடுப்போமா இமேஜுக்கு பார்டர் கொடுக்கலாம் இமேஜுக்கு ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு பார்டர் பார்டரில் நீங்கள் என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு சைஸ் கொடுக்கணும் பார்டரோட வித் எவ்வளோ இருக்கணும் பார்டர் எவ்வளோ திக்காக இருக்கணும் கொடுக்கணும் நான் அதுக்கு வந்து த்ரீ பிக்சல்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன் கொடுத்துட்டு ஒரு கலரும் கொடுக்கணும் கலருக்கு முன்னாடி பார்டரில் நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது ஸோ பார்டரில் நிறைய டைப்ஸ் ஆஃப் பார்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று வந்து சாலிட் இப்போ நான் சாலிட் கொடுத்து காமிக்கிற முதல்ல சாலிட் க்ரீன் ஓகே இதை நான் கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து க்ரீன் கலரில் ஒரு பார்டர் வந்திருக்கு க்ரீன் நல்லா தெரியல நம்ம வேறு ஒரு கலர் போகலாம் சாலிட் ப்ரௌன் போ சாரி ப்ரௌன் ஓகே இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணினா நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து ப்ரவுன் கலரில் வந்திருக்கு அண்ட் இந்த இடத்துல நான் வந்து என்னெல்லாம் பார்டருக்கு கொடுத்துருக்கேன்னா இது வந்து ஆப்வியஸ்லி ஒரு ஸ்டைல் ஆட்ரிபியூட் ஸ்டைலுக்குள்ளே பார்டர்னு கொடுத்து கோலன் கொடுத்துட்டு த்ரீ பிக்சல்ஸ் அந்த த்ரீ பிக்சல்ஸுங்கிறது பார்டரோட வித்து சாலிட் அப்படிங்கிறது அந்த பார்டரோட நேச்சர் இப்போ இந்த சாலிடுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்கலாம் டாட்டட் அப்படின்னு கொடுக்கலாம் இப்போ டாட்டட்னு கொடுத்தீங்கன்னா புள்ளி புள்ளியாக வரும் இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து புள்ளி புள்ளியாக பார்டர் வந்திருக்கா ஓகே இப்படி கொடுக்கலாம் இந்த டாட்டடுக்கு பதிலாக இருங்களேன் டேஷ் அப்படின்னு கொடுக்குறேன் ஓகே டேஷ் அப்படின்னா டேஷ் டேஷாக போட்டிருக்கு பாருங்க சுத்திலையும் டேஷ் டேஷாக போட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி இதுக்கு பார்டருக்கு வேற வேற ஸ்டைல் இருக்கு சாலிட் டாட்டட் டேஷ் எது வேணால் கொடுத்துக்கலாம் இப்போ நான் இப்போதைக்கு இது வந்து சாலிடில் வச்சுருக்கேன் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் ஒரு பார்டர் சாலிடாக நம்ம வந்து வச்சுருக்கிறோம் அது வந்து த்ரீ பிக்சல்ஸ் இப்போ இது த்ரீ பிக்சல்ஸ் வேணால் டென் பிக்சல்ஸ் வேணும்னா டென் பிக்சல்ஸ் வச்சுக்கலாம் ஏன்னா பார்டர் கொஞ்சம் போல்டாக வரும் இந்த பார்த்திங்களா நல்ல போல்டான பார்டராக வந்துருச்சு ஸோ நீங்கள் பார்டரோட சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பார்டரோட கலர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பார்டரோட நேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சாலிட் டேஷ் டாட்டட் எது வேணால் வச்சுக்கலாம் இந்த ஸ்டைல் ஆட்ரிபியூட்ல நம்ம அடுத்ததா பார்க்க போற வேலை என்ன அப்படின்னா ஃபாண்ட்டு ஃபாண்ட் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கலாம் எப்படி மாத்தணும் அப்படின்னா இதே இதுல இப்ப இது ஒன்னும் சொல்லல ஸ்டைலில் இந்த ஹெச் ஒன்னுக்கு நான் ஃபாண்ட் மாத்த போறேன் இந்த ஹெச் ஒன்னுக்கு ஆல்ரெடி நான் வந்து ஸ்டைலில் கலர் வந்து கிரீன் அப்படின்னு செட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ நான் செகண்டாக ஒன்னு செட் பண்ணணும் அப்படின்னா இங்க செமிக் கொளன் இருக்குது இல்லையா பை டிஃபால்ட்டே நீங்கள் அதை கிளிக் பண்ணுறப்போ செமிக் கோந்தாலாம் வந்திருக்கும் என்ட்ரடிக்கிற போய் செமிகோலன் தான்லாம் வந்திருக்கும் அதுக்கு பக்கத்தில் நம்ம அடுத்தது எழுத போறோம் செமிக் வந்து இது வந்து ஒரு ஸ்டைல் ஓகேவா ஸ்டைலோ அட்ரிபியூட்டோட ஃபர்ஸ்ட் வேல்யூ இது அப்படின்னு சொல்லி செமிகோலன் போட்டு அதை கம்ப்ளீட் பண்ணுறோம் அடுத்ததா ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி வைக்கிறேன் நான் ஃபாண்ட் ஃபேமிலி ஃபாண்ட் ஃபேமிலியில் நிறைய ஃபாண்ட் வருது என்ன வைக்கலாம் டைம்ஸ் நியூ ரோமன் வச்சுக்குவோமா டைம்ஸ் நியூ ரோமன் நல்லா இருக்குமான்னு தெரில ஓகே ஸோ இதுதான் இது டைம்ஸ் நியூ ரோமன் பார்க்குறதுக்கு ஒன்றும் அவ்வளோ வித்தியாசமாக இல்லை நான் என்ன பண்ணுறேன் இங்கே வந்து இந்த வேற ஃபாண்ட் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இந்த வெர்டானா வைப்போமா வெர்டானா வைப்போம் இந்த இதை முடிச்சு மறந்துடாதீங்க எங்கள் இது இருக்கணும் க்ளோசிங் வாட் இஸ் தட் க்ளோசிங் கொட்டேஷன்ஸ் அது இல்லாமல் இருந்துச்சுன்னா அது ஸ்டைலை விட்டு வெளியே போயிடும் இல்லையா ஸோ எல்லாமே ஸ்டைலில் கன்சிடர் பண்ணி ஸோ அதை வச்சுருக்கேன் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம் ஓகே இது ஓரளவு டீசென்ட்டாக இருக்குது இப்படியே இருக்கட்டும் ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து இந்த என்ன ஃபாண்ட் வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி ஃபாண்ட்டில் ஃபாண்ட் சைஸ் கூட இருக்குது இப்போ நான் வந்து ஐம சாஃப்ட்வேர் டெவலப்பருங்கிற இந்த பீடாக் இருக்கு இல்லையா இதுக்கு ஒரு ஸ்டைல் ஆட்ருப்பேன் ஆட் பண்ணுறேன் இதில் ஃபாண்ட் சைஸ் வந்து டுவெண்ட்டி பிக்சல்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன் ஓகேவா ஐயன் சாஃப்ட்வேர் டெவலப்பருங்கிறது மாறணும் டுவெண்ட்டி பிக்சல்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாகிடுச்சு ஸோ இதுதான் இந்த ஸ்டைலில் இருக்கிற அடுத்த விஷயம் வந்து ஃபாண்ட் ஃபேமிலி அண்ட் ஃபாண்ட் சைஸ் இப்போ இந்த ஃபாண்ட் சைஸை நீங்கள் டுவெண்ட்டி பிக்சல்ஸுங்கிற மாதிரி பிக்சல்ஸில் தான் கொடுக்கணுமான்னு கேட்டால் அப்படி இல்லை நீங்கள் பர்சன்டேஜில் கூட கொடுக்கலாம் டுவெண்ட்டி பர்சன்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் டுவெண்ட்டி பர்சன்ட் அப்படின்னா எவ்வளோ குட்டி ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி பர்சன்டேஜில் கூட கொடுத்துக்கலாம் நீங்கள் என்ன பேரண்டோட இது என்ன இருக்கோ அதை பொறுத்து அது மாறும் இதை பற்றி ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க நம்ம பிக்சல்ஸ்லே கொடுத்துக்கிறது நம்மளுக்கு பெட்டர் ஸோ இது வந்து நான் ஒரு டென் பிக்சல்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன் ஓகே டென் பிக்சல்ஸ்னால் ரொம்ப குட்டியாகிடுது ஸோ ஒரு சிக்ஸ்டீன் பிக்சல்ஸ் கொடுப்போமா சிக்ஸ்டீன் பிக்சல்ஸ் ஓரளவு நல்லாயிருக்கு இப்படியே இருக்கட்டும் ஸோ ஃபாண்ட் ஃபேமிலியில் பார்த்துட்டோம் ஃபாண்ட் சைஸ் பார்த்துட்டோம் ஃபாண்ட்டோட கலர் பார்த்துட்டோம் கலர் வந்து அது சும்மா கலர்னு கொடுத்தாலே போதும் பேக்ரவுண்ட் கலர் பார்த்துட்டோம் ஸோ இதெல்லாம் தான் வந்து ஸ்டைலோட மெயின் இது இன்னொரு இது என்ன அப்படின்னா யாரோ பருத்தி பால் விற்கிறாங்க உங்களுக்கு அது எந்த அளவுக்கு கேட்குதுன்னு தெரியல சாரி டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சுன்னா ஸோ இப்போ நான் அந்த கோம்ஸ் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை வந்து அலைன்மெண்ட் மாத்தணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பாத்தீங்கன்னா கோம்ஸுங்கிறது லெப்ட்ல இருக்குன்னு அதை வந்து சென்டர்ல மாத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒன்று இருக்கு இதே ஸ்டைல்ல தான் இப்ப பாருங்க என்ட்ரு அடிச்சுக்கிட்டாங்க நிறைய போகுதுங்கிறதுனால அடிச்சுக்கிட்டேன் அந்த மாதிரி அடிச்சுக்கலாம் ஏன்னா ஹெச்டிஎம்எல் பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸ் இருந்தால் அதை கன்சிடர் பண்ணாது இல்லையா ஸோ இங்கே என்ன பண்ண போகிறேன் டெக்ஸ்ட் அலைன் இஸ் ஈக்குவல் டு சென்டர் அப்படின்னு கொடுக்குறேன் ஈஃபிஷ் பண்ண தான் சென்டர் ஆகிடுச்சு அவ்வளோதான் டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர் கொடுத்துக்கலாம் இல்லை எனக்கு சென்டர் வேண்டாம் எனக்கு வந்து ரைட் சைட்லேருந்து தான் வரணும் அப்படின்னா ரைட் சைடில் கூட வச்சுக்கலாம் ஸோ ஹாய் அண்ட் குப்ஸுங்கிறது ரைட் சைட் போயிடுச்சு இல்லை லெஃப்ட்டுன்னு கூட வச்சுக்கலாம் ஆனால் லெஃப்ட் கொடுக்கறது இங்கே டெக்ஸ்ட் அலைனுங்கிறது கொடுக்காமே இருக்கலாம் ஏன்னா லெஃப்ட் கொடுக்குறதும் கொடுக்காமல் இருக்கிறதும் ஒன்று தானே ஸோ சென்டர் ஹாய் எம் கோம்ஸ் அப்படிங்கிறது வந்துடுச்சு ஸோ இதெல்லாம் தான் ஸ்டைல் ஆட்ரிபியூட்டில் நம்மளால அட்ஜஸ்ட் பண்ண முடியுறது அகெயின் ஆட்ரிபியூட்ஸ்னால் என்ன ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டைல் ஆட்ரிபியூட்டில் உங்களால் கலர் பேக்ரவுண்ட் கலர் ஃபாண்ட் ஃபேமிலி ஃபாண்ட் சைஸ் அதுக்கப்புறம் பார்டர் ஆட் பண்ண முடியும் டெக்ஸ்டைல் பண்ண முடியும் இதெல்லாம் பேசிக்காக பண்ண முடியும் இதை தாண்டி ஒன்று நிறைய இருக்குது ஆனால் அதெல்லாமே வந்து நம்ம சிஎஸ்எஸ் கோர்ஸில் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம் இப்போ ஹெச்டிஎம்எல் கோர்ஸில் அதை வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஃபைன் இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சிங்கிள் அண்ட் டபுள் கோச் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சிங்கிள் அண்ட் டபுள் கோச் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி டைட்டில் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன் டைட்டில் ஆட்ரிபியூட் ஓகேவா இதை நம்ம டூல் டிப் அப்படின்னு கூட சொல்லுவோம் சில நேரத்தில் இந்த டூல் டிப் ஆர் டைட்டில் ஆட்ரிபியூட் என்ன அப்படின்னா இப்போ இந்த இமேஜ் கொடுக்குறேன்னு இந்த இமேஜுக்கு டைட்டில்னு ஒரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ணுறேன் அகெயின் ஆட்ரிபியூட் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா ரெ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக்ஸ் இருக்கிற மாதிரியான டேக்காக இருந்தால் ஓப்பனிங் டேக்கில் போடணும் இல்லைன்னா அந்த இருக்கிற ஒரே டேக் தான் எப்போயுமே ஓப்பனிங் டேக்கில் ஒரு ஆட்ரிபியூட்டாக புதுசாக இருக்கும் ஸோ டைட்டில் இஸ் ஈக்குவல் திஸ் திஸ்லாம் வேணாம் சும்மா கோமதிநாயகம் அப்படின்னு எழுதிக்கிறேன் கோம்ஸ் அந்த இமேஜ் மேலே இது இது என்னன்னு பார்க்குறேன்னா இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறோமா இப்போ இந்த இமேஜ் மேலே ஹவர் பண்ணால் கோமதிநாயகம் கோம்ஸ் அப்படின்னு டெக்ஸ்ட் வருது இல்லையா ஸோ இதுதான் வந்து டைட்டில் ஆர் டூல் டிப் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதை வந்து இப்படி கொடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நான் ஒரு டபுள் கோச்சுக்குள்ளே கொடுத்துருக்கேன் அப்போ இந்த கோம்ஸுங்கிறத எனக்கு ப்ராக்கெட் குள்ளே கொடுக்காமல் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணுன்னா எப்படி பண்ணலாம் இங்கே டபுள் கோச்சை கொடுத்து இங்கே ஒரு டபுள் கோட்ஸை கொடுத்தீங்கன்னா அது எரர் ஆயிரும் அதெல்லாம் காட்ட முடியாது ஓகேவா இப்போ போய் பாருங்கள் ஓமநாயகம் தான் காட்டுது கோம்ஸை விட்டுச்சு ஸோ அதுக்கு இப்படி கொடுக்க கூடாது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே டபுள் கோட்ஸ் இருக்கட்டும் இங்கே உள்ளே இருக்கிறத சிங்கிள் கோச்சில் கொடுக்கலாம் இங்கே உள்ளே இருக்கிறத சிங்கிள் கோச்சில் கொடுத்தீங்கன்னா இப்போ அது மட்டும் சிங்கிள் கோச்சில் வரணும் ஏன் வரல ஒரு நிமிஷம் இருங்க வந்துடுச்சு ஒழுங்காக ரீஃப்ரெஷ் ஆகாமல் வந்திருக்கு ஓகே ஸோ உள்ளே இருக்கிறத சிங்கிள் கோச்சில் கொடுக்கலாம் இல்லை எனக்கு அங்கே டபுள் கோச் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோம்ஸ் டபுள் கோச்சில் வரணும் அப்படின்னா இங்கே வெளியே இருக்கிறத சிங்கிள் கோச்சில் கொடுத்துட்டு உள்ளே இருக்கிறத டபுள் கோச்சில் கொடுத்துக்கலாம் ஓகேவா இப்படி கூட கொடுத்துக்கலாம் இங்கே ரெண்டு சிங்கிள் கோட்ஸ் விழுந்துருச்சு ஓகே ரீஃப்ரெஷ் இப்போ பார்த்தீங்கன்னா கோம்ஸ் வந்து டபுள் கோட்ஸில் வருது ஸோ சப்போஸ் சில நேரத்தில் உங்களுக்கு வந்து பேஜ் ஒழுங்காக ரீஃப்ரெஷ் ஆகலை இல்லை நீங்கள் பண்ண சேஞ்ச் வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரைட் க்ளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் போயிட்டு இந்த ரீஃப்ரெஷ் பட்டனை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா எம்டி கேஷ் அண்ட் ஹார்ட் ரீலோட்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டோட்டலாக ரீலோடாயிரும் என்ன சேஞ்ச் இருந்தாலும் வந்துடும் ஸோ அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நைஸ் டிப் ஓகே ஃபைன் ஸோ டைட்டில்னா என்னென்னு பார்த்துட்டோம் அதுக்குள்ள கோட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணுன்னு பார்த்துட்டோம் இந்த டைட்டில் வந்து வென் யூ ஹவர் ஓவர் திஸ் இமேஜ் ஏதாச்சும் ஒரு இதுக்கு மேலே ஹவர் பண்ணுறப்ப இந்த மாதிரி காட்டும் டூல் டிப் சொல்லுவோம் இல்லை டைட்டில் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் நான் அந்த ஹெட்டிங் டேக் சொல்கிறப்பே சொல்லியிருப்பேன் நம்மளுக்கு போல்டாக வேணுங்கிறதுக்காகவோ இல்லை பெருசாக வேணுங்கிறதுக்காகவோ நம்ம வந்து ஹெஜ் டாக் யூஸ் சொல்கிறோம் யூஸ் பண்ணக்கூடாது ஹெட்டிங் டேக் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கு வேற நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது வேறு நிறைய டேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஸோ அதுதான் வந்து இங்கே நம்ம ஃபார்மேட்டிங்கில் பார்க்க போகிறோம் இப்போ இந்த பீ டாக் இருக்கு இல்லையா இப்போ இந்த பீ டேகை எனக்கு போல்ட் ஆக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் யூஸ்வலாக என்ன பண்ணலான்னா ஹெச் டூ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது போல்டு ஆயிரும் தான் ஓகேவா ஹெச் டூ யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ஐலோட இட செஸ் நல்லா வந்து போல்ட் ஆயிடுச்சு இது ரொம்ப பெருசாகவும் ஆயிடுச்சு நான் ஒரு ஹெச் ஃபோர் வச்சுக்கிறேன்னு வச்சுப்போம் ஹெச் ஃபோர் வச்சுருக்கேன் இப்போ இது போல்ட் ஆகிடுச்சு எனக்கு போல்ட் ஆகிறது தான் வேணும் ஆனால் இது ஹெட்டிங்கிறதுனால இது நம்ம வந்து தேவையில்லாமல் ஒரு சாதாரண டெக்ஸ்ட்டாக ஒரு ஹெட்டிங்னு போடுறோம் ஸோ சர்ச் என்ஜின்ஸ்லாம் இதையும் சேர்த்து இது பண்ணும் அது நம்மளுக்கு வேண்டாம் அப்படி என்ன பண்ணலாம்னா இதுக்கு பி அப்படிங்கிற ஒரு டேக் யூஸ் பண்ணிக்கலாம் வெறும் பி பி ஃபார் போல்டு ஸோ இந்த பி டேக் யூஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணனா இப்போ பார்த்தீங்கன்னா இது போல்ட் ஆகிடுச்சு நான் வந்து ஹெஜ் டேக் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஹெட்டிங் டேக் யூஸ் பண்ணாமே வந்து போல்ட் ஆக்கலாம் இந்த பி டேக் வச்சுட்டு இப்போ இந்த பிக்கு ஆல்டர்னேட்டிவாக ஸ்ட்ராங் அப்படின்னு ஒன்று இருக்கு ஓகே இந்த ஸ்ட்ராங் என்ன பண்ணும் அப்படின்னா போல்டாகவும் ஆக்கும் அகெயின் இது வந்து இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கும் ஸோ அதாவது இந்த இதில் இருக்கிற கண்டென்ட் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணும் அண்ட் இதை போல்டாகவும் ஆக்கும் ஸோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இப்போ பாருங்க போல்ட் ஆயிடுச்சு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இப்போ சில நேரத்தில் வந்து இந்த மோட்டரி சர்வீன்சஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க வந்து ஸ்க்ரீன் ரீடர் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த ப்ரௌசர் வெப்சை வெப் ப்ரௌசர்ல என்னெல்லாம் காட்டுதோ மொத்தமாக வந்து ரீட் பண்ணி அவங்களுக்கு காட்டும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இது கொஞ்சம் எம்ஃபசைஸ்டாக இருக்கும் அண்ட் தென் வேறு என்ன ஸ்க்ரீன் ரீடரோ இல்லை வேறு எதுவும் சர்ச் இன்ஜின் என்ன பார்த்தாலுமே வந்து இது ஒரு எம்ஃபசைஸ்டான ஒரு இது ஒரு ஸ்ட்ராங்கான இது அப்படிங்கிறத வந்து இந்த ஸ்ட்ராங் அப்படிங்கிறது யூஸ் பண்ணும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு மட்டும் போல்டாக இருந்தால் போதும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பீடாகே யூஸ் பண்ணிக்கலாம் அகைன் ஒரு இடத்துல மட்டும் மாற்றிட்டு விடாதீங்க மாற்றுறீங்கன்னா ரெண்டு சைடும் மாற்றணும் சில எடிட்டர்ஸ் வந்து ஒரு இடத்துல மாற்றினாலே இன்னொரு இடத்துலையும் மாற்றும் இது வந்து மாற்ற மாட்டேங்கிது பிக்கு பதிலாக நீங்கள் ஸ்ட்ராங் யூஸ் பண்ணலாம் ஆனால் ஸ்ட்ராங் வந்து அதை கொஞ்சம் அழுத்தி ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஸ்ட்ராங்குக்கு அடுத்து பி அண்ட் ஸ்ட்ராங் ரெண்டும் பார்த்துட்டோமா இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஐ டேக் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் ஐ டேக் இஸ் யூஸ்ட் ஃபார் இட்டாலிக்ஸ் இப்போ எனக்கு இந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படிங்கிற ஒரு இதை மட்டும் இட்டாலிக்ஸில் காட்டணும்னு வச்சுக்கோங்களேன் இட்டாலிக்ஸ்னால் அந்த சரிச்சு சர்ச் ஆப்பில் இல்லையா அதுதான் இந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர் மட்டும் ஐ டேக்குள்ளே போட்டிருக்கேன் அது பார்த்தீங்கன்னா ஐஎம்ஏ சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு சாஃப்ட்வேர் டெவலப்பர் மட்டும் ஸ்லாண்டிங்காக இருக்குது இட்டாலிக்ஸில் இருக்குது இப்போ இந்த பி டேக்குள்ளேயே நான் ஒரு ஒரு குட்டி போர்ஷனை மட்டும் ஐ டேக் வச்சுருக்கேன் ஐஎம்ஏ வந்து நார்மலாக இருக்குது சாஃப்ட்வேர் டெவலப்பர் மட்டும் ஐ டேக்குள்ளே இருக்குது ஸோ இது வந்து நெஸ்டிங் ஆஃப் டாக்ஸ் அகைன் ஹெச்டிஎம்எல் ஸ்டார்டிங்லேருந்தே இருந்தே நம்ம டேக்ஸை நெஸ்டிங் பண்ணிட்டு தான் இருக்கும் ஒரு டேக்குள்ளே இன்னொரு டேக் வந்து போட முடியும் நீங்கள் ஆல்ரெடி வேறு ஒரு லாங்குவேஜ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இப்போ சி ப்ரோக்ராமிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா இஃபுக்குள்ள இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் வச்சிருப்போம் அது நெஸ்டிங் இஃப்னு சொல்லுவோம் இல்லை ஃபார்க்குள்ள இன்னொரு ஃபார் நெஸ்ட் ஃபார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி நெஸ்டிங் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் மாதிரி இந்த இடத்துல நெஸ்டிங் ஆஃப் டேக்ஸ் வந்து பண்றோம் ஒரு பிட்டக்குள்ள உங்களால் ஒரு ஐ டேக்கை வச்சுக்க முடியும் ஐஎம்எஸ் சாஃப்ட்வேர் டெவலப்பரை மட்டும் நான் இட்டாலிக்ஸில் வச்சுருக்கேன் இப்போ இந்த ஐக்கு மாதிரியே இஎம் அப்படின்னு ஒன்று இருக்கு இஎம் அப்படின்னா எம்ஃபசைஸ்ட் அப்படின்னு அர்த்தம் அதை ரீஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பார்க்க எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது ஆனால் நான் ஐ டேக்கு பதிலாக இஎம் டேக் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த இஎம் டேக் வந்து கொஞ்சம் எம்ஃபோசிஸ்டான டேகு ஸோ அகெயின் ஏதாவது ஒரு ஸ்க்ரீன் ரீடர் வாசிக்கிறப்ப இந்த இஎம்ங்கிறதை வந்து கொஞ்சம் அது அழுத்தி ப்ரொனவுன்ஸ் பண்ணும் இல்லை அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் அதுக்கு எம்ஃபசிஸ் வந்து அதிகமாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் ஐ டேக்கை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு அதுக்கு எம்ஃபசிஸும் வேணும் நான் சாஃப்ட்வேர் டெவலப்பருங்கிறத ரொம்ப எம்ஃபசிஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இஎம் டேக் யூஸ் பண்ணிக்கலாம் பட் பார்க்குறதுக்கு சேமாக தான் இருக்கப்போகுது ஸோ இது வந்து ஐ டேக்ஸ் அண்ட் இஎம் டேக்ஸ் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்மால் அப்படிங்கிற டேக் பார்க்க போகிறோம் இந்த ஸ்மால் டேக் என்ன பண்ணும் நார்மலாக இருக்கிறத விட அதை மட்டும் குட்டியாக ஆக்கி காட்டும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த சி ப்ளஸ் ப்ளஸ் ஐலோ சி ப்ளஸ் ப்ளஸ் இருக்கு இல்லையா சி ப்ளஸ் ப்ளஸ்ஸை மட்டும் நான் ஸ்மால்குள்ளே கொடுக்குறேன் ஓகேவா ஸ்மால் சி காணாமல் உள்ள உள்ள சி ப்ளஸ் ப்ளஸ் அடிச்சுக்கலாம் சி பிளஸ் ப்ளஸ் சி பிளஸ் ப்ளஸை மட்டும் நான் ஸ்மால் டேக்குள்ளே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறத விட அது மட்டும் ஸ்மால் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து இது ஸ்மால் ஆக்கிட்டேன் எனக்கு இது ஸ்மால் ஆக்கிறதுக்கு பதிலாக இதை மட்டும் நான் ஹைலைட் பண்ணணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இதுக்கு வந்து மார்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பேன் சி ப்ளஸ் ப்ளஸ் ஸ்மாலுக்கு பதிலாக மார்க் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரேன் இந்த டேகை இப்போ நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன் சி பிளஸ் ப்ளஸுங்கிறது ஹைலைட் ஆயிருக்கு இப்போ எனக்கு வேறு எதெல்லாம் ஹைலைட் பண்ணணும்னா ஹைலைட் பண்ணிடுவா இந்த டேட்டா செக்சர்ஸ் நாலு தம்ஸ் இருக்கு இல்லையா இதையும் நான் வந்து ஹைலைட் பண்ணப் போகிறேன் மார்க் மார்க் டேக் மார்க் ஓப்பனிங் டேகு எங்கே க்ளோஸ் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் இருக்கிறது வந்து ஹைலைட் ஆகும் டேட்டா சக்சஸ் ஆளுகார நிமிஷம் நான் மார்க் பண்ணிட்டேன் ஸோ அதுவும் வந்து ஹைலைட் ஆகிடுச்சு ஸோ எப்போல்லாம் ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்போல்லாம் வந்து நம்ம இந்த மார்க் டேக் வந்து யூஸ் பண்ணலாம் ஃபிங் டேக்ஸில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம ரெசியூமில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாமா இப்போ எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து ஒரு பக்கெட் லிஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் பக்கெட் லிஸ்ட் அப்படின்னா என்னோடய லைஃப் டைம் முடியறதுக்குள்ளே நான் இதெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கணும் இல்லை இதெல்லாம் நான் வந்து ஒரு தடவையாவது என்ஜாய் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டு வைக்கலாம் அந்த மாதிரி ஒரு பக்கெட் லிஸ்ட் தான் நம்மளோட ரெசிமே ஆட் பண்ண போகிறோம் அண்ட் இந்த பக்கெட் லிஸ்ட்டில் நீங்கள் எதாவது ஒன்று முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதை ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லை முடிக்க இல்லை புதுசாக ஒன்று ஆட் பண்ணியிருக்கீங்கன்னா அதை நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோமே அந்த மாதிரி ஒரு பக்கெட் லிஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணலாமா ஸோ அதுக்கு தான் நம்மளுக்கு ரெண்டு புது டாக்ஸ் தேவைப்பட போகுது நான் அதுக்கு முன்னாடி ஒரு ஹெட்டிங் மட்டும் கொடுத்துக்கிறேன் ஹெட்டிங் வந்து ஒரு ஹெச் ஃபோரில் மை பக்கெட் லிஸ்ட் ஓகே ஒரு ஒரு ஃபன் ஃபேக்ட் இது ஆக்சுவலா எனக்கு ஃபன்னா தோணுது அதனால ஃபன் ஃபேக்ட்ன்னு சொல்றேன் இதுக்கு ஏன் பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு பேர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இறந்து போறத கடவுள போய் சேர்றத கிக்கிங் த பக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்களாம் தட் ஓல்ட் மேன் கிக் த பக்கெட் கிக் ஹிஸ் பக்கெட் அப்படின்னா அவர் வந்து இறந்து போயிட்டாரு கடவுளை போய் அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஸோ அதனால உங்களோட பக்கெட்டை நீங்க கிக் பண்றதுக்கு முன்னாடி அதாவது மேலே போய் சேர்றதுக்கு முன்னாடி நீங்க என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தான் பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் அந்த பக்கெட் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு நேம் வந்து இதுக்கு வந்துச்சான் ஃபன்னாக இருக்கும்னு தோணுச்சு அதனால சொன்னேன் பூமரா இருச்சுன்னு அவாய்ட் பண்ணிடுங்க ஓகே இந்த பக்கெட் லிஸ்ட்டில் நான் ஒன்று ஒன்றா ஆட் பண்ண போகிறேன் நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணதெல்லாம் இப்போ ஆட் பண்ண போகிறேன் ஓகேவா கோடைவோங்கிறத ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன் டெல் ஸ்டார்ட் கோடைவோ இப்போ இங்கே வந்து ரீப்ரெஷ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா பக்கெட் லிஸ்ட்டுன்னு ஒரு ஹெட்டிங் ஆட் ஆயிடுச்சு கீழே ஸ்டார்ட் கோடைவோன்னு போட்டு அது ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு ஏன்னா கோடைவோங் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது என் பக்கெட் லிஸ்ட்டில் ஒன்றா இருந்துச்சு அதை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அதனால் பக்கெட் லிஸ்ட்லேருந்து அதை ஸ்ட்ரைக் பண்ணிட்டேன் இப்போ அடுத்து என்னன்னா அடுத்து இன்னொரு எலமெண்ட் க்ரோ கோடை கம்யூனிட்டி டு ஹண்ட்ரட் கே சப்கிரைபர்ஸ் இதுவும் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஸோ இதுவும் வந்து எழுதிட்டு அடுத்தால ஸ்ட்ரைக் அவுட் ஆயிருக்கு ஆனால் நீங்கள் இங்கே நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அது அதே லைனில் வருது நம்மளுக்கு பக்கெட் லிஸ்ட்டில் அடுத்தடுத்த லைனில் வரணும் ஸோ நான் என்ன பண்ணுறேன் இப்போதைக்கு இங்கே ஒரு பிஆர் போடுறேன் பிரேக் லைன் போட்டு அடுத்த லைன் கொண்டு போகிறேன் ஆனால் இதுக்கு வேறு ஒரு மெத்தட் இருக்குது அது என்னங்கிறத அடுத்து பார்ப்போம் ஸோ ஸ்டார்ட் கோடைவோ குரோ கோடைவோ டூ ஹண்ட்ரட் கே கம்யூனிட்டி அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆஸ்க் சாரி டெல் முதல்ல போடணும் இல்லையா ஆஸ்க் எவ்ரி ஒன் டூ சப்ஸ்க்ரைப் ஓகே எவ்ரி ஒன் டு சப்ஸ்க்ரைப் இங்கேயும் ஒரு பிஆர் tag போட்டு இதை அடுத்த லைன் கொண்டு போய்க்கலாம் பிஆர் ask everyone to subscribe நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டேன் ஆனால் நான் ஒன்றும் பண்ணல ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் லைக்கும் பண்ணுங்கள் வேறு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹெச்டிஎம்எல் படிக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு சிஎஸ்எஸ் படிக்கணும் இல்லை ஜாஸ்க்ரூப் படிக்கணும் இல்லை வேறு என்ன படிக்கணுன்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் அடுத்து அந்த டூட்டோரியல் பண்ணுறேன் அந்த வீடியோ பண்ணுறேன் அந்த ஃபுல் கோர்ஸ் அப்படியே பண்ணுறேன் ஸோ அதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த டாஸ்க் ஆட் பண்ணோம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்து என்ன அடுத்து வந்து நான் ஒரு கம்ப்ளீட் பண்ணாத டாஸ்க் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் கம்ப்ளீட் பண்ணாத டாஸ்க் என்ன அப்படின்னா என்ன ரீச் ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு வச்சுப்போம் அதெல்லாம் நடக்குமான் தெரியலை சும்மா ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம் ஓகே ஐஎன்எஸ் இன்சர்ட் இது டிஎல் வந்து டெலிட்டுக்கு INS வந்து insert. INS insert, insert, grow community to 1M subscribers, okay, ஓகே இப்போ இதுவும் வந்து அடுத்த லைனில் வரணும் ஸோ நாங்கள் பிஆர்டாக் கொடுக்கணும் கொடுத்துட்ற பார்த்தீங்கன்னா குரோ கம்யூனிட்டி டு ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸுங்கிறது அண்டர்லைன்டாக இருக்குது ஏன்னா நான் அதை வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன் அதை டெலீட் பண்ணலை இப்போ மேலே இருக்கிற மிச்சம் மூணும் நான் டெலீட் பண்ணியிருக்கேன் மீனிங் அதை வந்து எழுதிட்டு ஸ்ட்ரைக் அவுட் ஆயிரும் நான் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேங்கிற மாதிரி இது வந்து இன்னும் அச்சீவ் பண்ணலை பண்ண முடியுமான்னு தெரியல நீங்கள் மனசு வச்சா மேபி வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் ஸோ அது வந்து நான் இன்சர்ட் பண்ணுறேங்கிறதுனால அதை வந்து அண்டர்லைண்டாக வச்சுருக்கேன் ஸோ இதுதான் வந்து டெலிட் அண்ட் இன்சர்ட் டேக்ஸ் இப்போ இதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான டேக்ஸ்னு வச்சுப்போமா ஆனால் நம்ம இதை வந்து நம்ம ரெசியூமில் நம்மளுக்கு இது தேவையா அப்படின்னு சொல்லி தெரில உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க அதான் நான் சும்மா வந்து சொல்லி மட்டும் காமிச்சறேன் என்ன அப்படின்னா சப் அண்ட் சூப்பர் சூப்பர் லேட்டு ஓகே ஸோ இப்போ நான் ஒரு சாதாரண ஒரு பி டேக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன் இப்போ சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன் இது ஏ டூ ப்ளஸ் பி டூ ப்ளஸ் டூ ஏபி அப்படின்னு வந்திருக்கு ஸோ எனக்கு என்ன பண்ணணும் இந்த டூவை சூப்பர் லேட்டிவாக கொண்டு போகணும் இல்லையா பவரில் எழுதணும் அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் இங்கே எஸ்யூபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் போடுறேன் இதுக்குள்ளே டூ எழுதுறேன் அதே மாதிரி இந்த இடத்துலையும் எஸ்யூபின்னு ஒரு டேக் போட்டுட்டு அதுக்குள்ளே டூ எழுதுகிறேன் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி அப்படின்னு சொல்லிட்டு வருது ஸோ சூப்பர் லேட்டிவ் பவராக பவரில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு நம்ம இந்த எஸ்யூபி அப்படிங்கிற டேப் யூஸ் பண்ணுறோம் டேக் யூஸ் பண்ணுறோம் இதே இது லேட்டிவாக போகாமல் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்டாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் எஸ்யூபி அப்படின்னு இதை மாற்ற போகிறீங்க எஸ்யூபிக்கு பதிலாக எஸ்யூபி அப்படின்னு மாற்றினீங்கன்னா இது ஏ டூ ப்ளஸ் பி டூ ப்ளஸ் டூ ஏபி அப்படின்னு சொல்லிட்டு மாறுது ஓகே நான் இதை வந்து ஒழுங்காக மாற்றலை ஏன்னா க்ளோசிங் டேக்ஸ் ஒழுங்கா மாற்றாதனால அது பார்க்க ஒரு மாதிரி மாறி இருக்கு இப்போ இப்போ பாருங்கள் ஓகே ஸோ ஏ டூ ப்ளஸ் பி டூ ப்ளஸ் டூ ஏபி சப்ஸ்கிரிப்டில் டூ வருது இல்லையா ஸோ இதுதான் வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ட் நம்ம ரெசியூமில் இது வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் இது தேவையில்லை ஸோ நான் சும்மா அந்த டேக் மட்டும் சொல்லி காமிக்கிறதுக்காக சொல்லிவிட்டேன் ஓகே ஃபைன் இதுக்கு அடுத்தால் நம்ம என்ன பார்க்க போகிறோம் கொட்டேஷன்ஸ் எப்படி கோட்ஸ் யூஸ் பண்ணுறது நம்ம டைட்டிலில் வந்து அந்த டபுள் கோச் அண்ட் சிங்கிள் கோச் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் அது அப்படியே வந்துடுச்சு இப்போ நார்மலாக ஒரு இடத்துல நான் வந்து கோச் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதை எப்படி பண்ணலாம் இப்போ இங்கேருந்து ஒரு இடம் எடுத்துப்போமே இந்த சாஃப்ட்வேர் டெவலப்பருங்கிறத நான் கோட்ஸில் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ண போகிறேன் க்யூ அப்படிங்கிற டேகை யூஸ் பண்ண போகிறேன் கியூ அடித்தோம் உடனே ஸ்லாஷ் க்யூ வந்துருச்சு இப்போ இந்த ஸ்லாஷ் கியூ கொண்டு போய் நான் கடைசியில் போட போகிறேன் ஸ்லாஷ் கியூ வந்து ஆஃப்டர் இட்டாலிக்ஸ் ஓகே இப்போ இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணனா நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்பர்னு வந்திருக்கு அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்பர் இட்டாலிக்ஸ் ஆல்ரெடி நம்ம இட்டாலிக்ஸில் போட்டோம் இப்போ டபுள் கோஸ்குள்ளேயும் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி கொட்டேஷன்ஸுக்கு இந்த க்யூ டேக் யூஸ் பண்ணிக்கலாம் இது எங்கே போட்டிங்கனாலும் அது வந்து இந்த மாதிரி டபுள் கோச் வந்துடும் ஓகே இது கொட்டேஷன்ஸ் இன்னொன்று இது மாதிரி இன்னொரு ஒரு டேக் இருக்குது அதுக்கு பேர் அப்ரிவியேஷன் டேக் இந்த அப்ரிவியேஷன் டேக் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் அப்ரிவியேஷனாக இருந்துச்சுன்னா அதை இந்த அப்ரிவேஷன் டேக் யூஸ் பண்ணி எழுதலாம் நான் உங்களுக்கு ஒரு சாம்பிளோட சொல்கிறேன் உங்களுக்கு புரியும் இப்போ இந்த கோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது இதுக்கு நான் ஒரு ஏபிபிஆர் டேக் யூஸ் பண்ணுறேன் அப்ரிவேஷன் டேக் யூஸ் பண்ணுறேன் அண்ட் இந்த அப்ரிவேஷன் டேகுக்குள்ளே கோம்ஸ் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்ரிவேஷன் டேகில் ஒரு டைட்டில் ஆட் பண்ணுறேன் டைட்டில் இஸ் ஈக்குவல் டு கோமதி நாயகம் அப்படின்னு ஆட் பண்ணுறேன் இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணனா இப்போ பாருங்கள் ஹாய் அண்ட் கோம்ஸில் கோம்ஸுக்கு கீழே ஒரு டாட்டட் லைன் வந்திருக்கு நம்ம எதுவும் ஆட் பண்ணல அப்ரிவேஷன் டேக் மட்டும்தான் ஆட் பண்ணுவோம் தானா லைன் வந்திருக்கு இப்போ நான் கோம்ஸ் மேலே ஹவர் பண்ணேன் அப்படின்னா கோமதிநாயகம் அப்படின்னு காட்டுது ஸோ நான் என்ன சொல்ல வரேன் இந்த கோம்ஸுங்கிறது ஒரு அப்ரிவியேஷன் அண்ட் அந்த அப்ரிவியேஷனோட எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்க அதாவது கோம்ஸுங்கிறது ஷார்ட் ஃபார்ம் சிம்பிளாக சொல்லணும்னா ஷார்ட் ஃபார்ம் அண்ட் அதோட எக்ஸ்பான்ஷன் வந்து கோமதிநாயகம் அப்படிங்கிற நேம் இப்போ இந்த இடத்துல நீங்கள் வேறு ஏதாவது வேறு எதுனாலும் வச்சுக்கலாம் இப்போ ஹெச்டிஎம்எல்னு வச்சுக்கிறீங்கன்னா ஹெச்டிஎம்எல்னு வச்சிங்கன்னா நீங்கள் அந்த டைட்டிலில் வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்கப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபார்மை ரெப்ரஸன்ட் பண்ணுறப்ப இந்த ஏபிபிஆர் அப்ரிவியேஷன் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணலாம் அண்ட் அதோட எக்ஸ்பான்ஷனை நீங்கள் டைட்டிலில் எழுதிக்கலாம் ஸோ இதுதான் வந்து இந்த ஏபிபிஆர் டேக் அண்ட் அகெய்ன் நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா கமெண்ட்ஸ் இந்த டிடிடி அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம் இல்லையா அதாவது டாக்குமெண்ட் டைப் டிக்ளரேஷனுங்கிறதாவது சொல்லியிருந்தோம் ஆனால் அது வந்து கமெண்ட் அதுக்குள்ளே நான் டிடிடின்னு எழுதியிருந்தேன் அதை வந்து நம்ம ப்ரௌசர் இக்னோர் பண்ணிடும் அதை வாசிக்காதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த கமெண்ட்ஸை வேற எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னா நான் ஒரு டேக் இருக்குன்னா அந்த டேகை சுற்றி இந்த கமெண்ட்ஸை போட்டுக்கலாம் இப்போ இங்கே ஹெச்ஆர் டேக் இருக்கு இல்லையா இந்த ஹெச்ஆர் டேகுக்கு முன்னாடி ஒரு ஹெச்ஆர் டேக்கு முன்னாடி வந்து ஒரு ஓப்பன் ராக்கெட் எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் ரெண்டு டேஷு அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு ஹைஃபன் ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு சேவ் பண்ணுறேன் இப்போ அது வந்து கமெண்ட் ஆகிருக்கும் இந்த ஹெச்ஆர் வந்து டிஸ்பிளே ஆகலை பார்த்தீங்களா இந்த கோட் அப்படியே காணாமல் போயிடுச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு டேக்கையும் நம்மளால் கமெண்ட் பண்ண முடியும் நார்மல் கமெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவையான கமெண்ட்ஸ் எழுதிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு டேகை கமெண்ட் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் என்னால் ஒரு டேக்குள்ளே இருக்கிற குட்டி டெக்ஸ்ட்டை கூட கமெண்ட் பண்ண முடியும் இப்போ இந்த இடத்துல லவ் டேட்டா செக்சஸ் ஆன் ஆல்கார்தம்ஸ்னு இருக்கா நான் அதை என்ன மாற்ற போகிறேன் ஐ லவ் டேட்டா சக்சஸ்ன்னு மட்டும் மாற்ற போகிறேன் இந்த ஆல்காரதம்ஸை வந்து கமெண்ட் பண்ணுறேன் ஸோ இப்போ இந்த ஆல்காரதம்ஸை மட்டும் கமெண்ட் பண்ணியிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஐ லவ் டேட் செக்சஸ்ன்னு மாறிடுச்சு அந் இந்த இடத்துக்கு மட்டும் அதுக்கு முன்னாடி எந்த போர்ஷனை நம்மளுக்கு கமெண்ட் பண்ணணுமோ அதுக்கு முன்னாடி இதை எழுத போகிறோம் ஓப்பன் ப்ராக்கெட் எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் ஹைஃபன் ஹைஃபன் எந்த இடத்துல கமெண்ட்டை முடிக்கணுமோ அந்த இடத்துல நம்ம இதை எழுத போகிறோம் ஹைஃபண்ட் ஹைஃபன் க்ளோஸ் ப்ராக்கெட் இதை மட்டும் போட்டிங்கன்னா எந்த செக்மெண்ட்டை வேணால் நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கலாம் ஒரு டேக்காக கமெண்ட் பண்ணிக்கலாம் ஒரு டேக்குள்ளே இருக்கிற குட்டி வேர்டை மட்டும் கமெண்ட் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா டெக்ஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கலாம் என்ன வேணால் பண்ணிக்கலாம் ஹெச்டிஎம்எல்லில் சிம்பிளாக இருக்கிற நிறைய விஷயத்த நம்ம இப்போ கவர் பண்ணிட்டோம் இப்போ அடுத்தால கொஞ்சமாக அட்வான்ஸ்டாக இருக்கிற சின்ன விஷயங்கள் அட்வான்ஸ்னு கூட சொல்ல முடியாது ஒரு இன்டர்மீடியட்னு வச்சுக்கோங்க அண்ட் தென் இன்னும் கொஞ்சம் டாக்ஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்தோன்னா ஹெச்டிஎம்எலே முடிஞ்சிடும் ஓகேவா வேர் ஆல்மோஸ்ட் வேர் ஆல்மோஸ்ட் தேர் சரி ஸோ இப்போ அதெல்லாம் வந்து பார்க்கலாம் இப்போ என்ன அப்படின்னா இப்போ நம்ம சைட்டை எடுத்துக்கோங்களேன் இந்த சைட்டில் நான் அந்த கோம்ஸ் டோங்கிற லிங்க் இருக்கு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுனா சேம் பேஜில் லோட் ஆகுது இல்லையா எனக்கு இது சேம் பேஜில் லோட் ஆகாம அடுத்த பேஜில் இன்னொரு ஒரு டேப் க்ரியேட் பண்ணி லோட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவா ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான் வந்து அதுக்கு ஒரு ஏடாக் கொடுத்துருப்பேனா எங்கே இருக்கு அந்த ஏடே வேர் இதாக இருக்குது ஓகே இந்த ஏ டேக்ல நான் இன்னொரு ஒரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ண போகிறேன் அகைன் ஆட்ரிபியூட்னா என்ன ஆட்ரிபியூட்னா நம்மளுக்கு அதுக்கு கொடுக்குற ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்கு கொடுக்குற கண்டிஷன்ஸ் இன்புட்ஸ் ஸோ இந்த இன்னொரு ஆட்ரிபியூட் பேர் என்னன்னா டார்கெட் ஆட்ரிபியூட் இந்த டார்கெட் இஸ் ஈக்குவல் டுன்னு கொடுத்தோன்னே எனக்கு நாலு ஆப்ஷன் காட்டுது இந்த நாலு ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அண்டர் ஸ்கோர் பிளாங்க் செகண்ட் ஆப்ஷன் வந்து அண்டர் ஸ்கோர் பேரண்ட் அண்டர் ஸ்கோர் செல்ஃப் அண்டர் ஸ்கோர் டாப் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் வந்து நான் அந்த பிளாங்க் அப்படிங்கிறத கொடுக்குறேன் கொடுத்துட்டு இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் இப்போ கிளிக் பண்ண அப்படின்னா இன்னொரு டேப் ஓப்பன் ஆகி அதில் கோம்ஸ்ரா டைவோன்னு இருக்குது இந்த டேப் அப்படியே இருக்குது இன்னொரு டேப் ஓப்பன் ஆகி கோம்ஸ்டா டைவோ அப்படிங்கிற இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் லோட் ஆகுது ஸோ இது வந்து டார்கெட் வேல்யூ இதில் இதுக்கு பதிலாக இன்னொன்று என்ன கொடுக்கலாம் பேரண்ட் சப்போஸ் இன்னொரு ஒரு இருந்து இந்த வெப்சைட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா இங்கே பேரண்ட் கிளிக் பண்ணுறப்ப அந்த ஒரிஜினல் வெப்சைட்டில் லோட் ஆகும் அகேன் செல்ஃப் அப்படின்னா இதே பேஜில் திரும்ப லோட் ஆகும் ஸோ இந்த மாதிரி இதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது ஆனால் நம்ம மோஸ்ட்லி வந்து இப்போ டிஃபால்ட்டாகவே அது அதே பேஜில் தான் ஆக போது உங்களுக்கு இன்னொரு டேப்ல ஓப்பன் ஆகணா மட்டும் இந்த டார்கெட் இஸ் ஈக்குவல் டு அண்டர் ஸ்கோர் பிளாங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க ஓகே ஸோ இந்த ஒரு ஆட்ரிபியூட் நான் அதை ஆக்சுவலாக செட் பண்ணிடுறேன் டார்கெட் இஸ் ஈக்குவல் டூ பிளாங்க்னே இருக்கட்டும் க்ளிக் பண்ணால் அடுத்த டேப்ல அடுத்த டேப்ல ஓப்பன் ஆகட்டும் ஸோ இதுதான் வந்து டார்கெட் ஆட்ரிபியூட் இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம இந்த இடத்துல லிங்க் அப்படின்னா ஒரு லிங்க்கே வச்சுருக்கோம் இந்த டெக்ஸ்ட் இருக்குது கிளிக் பண்ணா இதாகுது இப்போ இதுக்கு பதிலாக நான் வந்து இந்த இமேஜை ஒரு லிங்க் ஆக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணலாம் இமேஜுங்கிறது இந்த இமேஜ்னு இல்லை நான் இன்னொரு ஒரு இப்போ ஃபாலோமேயான இன்ஸ்டாகிராம்ல இருக்கு இல்லையா இன்ஸ்டாகிராமோட இமேஜ் எடுத்து அதை லிங்க் ஆகணும்னு வச்சுப்போமே என்ன பண்ணுறேன் இன்ஸ்டாகிராம் லோகோ பிஎன்ஜி ஸோ பிஎன்ஜினா என்ன உங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது இந்த பேக்ரவுண்ட் இல்லாமல் இருக்கு இல்லையா இந்த இமேஜில் இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா இது பேக்ரவுண்ட் இல்லாமல் இருக்குது பேக்ரவுண்ட் இல்லை அப்படின்னா இந்த கட்டம் கட்டமாக இருக்கும் செக்கர்டாக இருக்கும் ஸோ இதை வந்து சேவ் இமேஜஸ் கொடுக்குறேன் ஹெச்டிஎம்எல்ல இதிலே சேவ் பண்ணுறேன் இன்ஸ்டா டாட் வெப்பி அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது சேவ் பண்ணியாச்சு ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த கோம்ஸ் டாட் லிங்க் இருக்குது இந்த லிங்க்குக்குள்ளேயே நான் ஒரு இமேஜ் டாக் கிரியேட் பண்ணுறேன் இங்கே கோம்ஸ் டாட் ஐவோ ஏ டேக்குள்ளே கோம்ஸ் டாட் டெக்ஸ்ட் இருக்குது அதுக்குள்ளேயே நான் ஒரு இமேஜ் டாக் கிரியேட் பண்ணுறேன் ஐஎம்ஜி ஆப்வியஸ்லி இது ஒரு செல்ஃப் க்ளோசிங் டேகு இதில் எஸ்ஆர்சி இஸ் ஈக்குவல் டு இன்ஸ்டா டாட் வெப்பி அப்படிங்கிறது இருக்குது இதை நான் செலக்ட் பண்ணுறேன் இப்போ என்னோடய சைட்டுக்கு வந்து நான் ரீலோட் பண்ணேன்னா நல்ல பெருசாக வந்துருச்சு ஏன்னா நம்ம சைஸ் செட் பண்ணல ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இதுக்கு வந்து ஹைட் இஸ் ஈக்வல் டு ஃபிஃப்டி பிக்சல்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன் ரீஃப்ரெஷ் ஃபிஃப்டி பிக்சல்ஸே பெருசாக தான் இருக்குது டென் பிக்சல்ஸ் கொடுப்போம் டென் பிக்சல்ஸ் ஓகே டென் பிக்சல்ஸ் ஓரளவு கரெக்டாக இருக்குது இல்லையா ஸோ அப்போ அந்த இமேஜை கிளிக் பண்ணாலும் எனக்கு அடுத்தது தான் போகுது கோம்ஸ் ஸ்டைவோங்கிற டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணாலும் எனக்கு அடுத்தது தான் போகுது இது எப்படி வருது அப்படின்னா நான் இந்த ஏ டேக் இருக்குல்லையே அதாவது ஹைப்பர் லிங்க் டேக்குள்ளேயே வந்து நான் வந்து இமேஜ் டேக்கை கிளிக் பண்ணி இமேஜ் டேக்கை வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த இமேஜும் இஸ் அ பார்ட் ஆஃப் தட் லிங்க் அதனால இந்த மாதிரி நெஸ்டிங் மூலமா நம்ம இமேஜையும் நம்மளால் லிங்காக வச்சுக்க முடியும் இப்போ இந்த இடத்துல நான் எனக்கு இது ஸ்கொயர் ஸ்கொயர் ஃபோட்டோ தான் அப்படின்னு தெரியும் ஸோ வித் திஸ் ஈக்குவல் டு டென் பிக்சல்ஸும் நான் சேர்த்து கொடுத்துக்கலாம் அது எதுவும் அஃபெக்ட் பண்ண போறது கிடையாது பாக்கிறதுக்கு அப்படியே தான் இருக்கும் என்ன என்னால் எடுத்து கொடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒன்று வச்சுக்கோங்க இட்ஸ் ஃபைன் ஸோ இந்த மாதிரி நம்ம இமேஜஸையும் லிங்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா இந்த இமேஜை லிங்காக ஆட் பண்ணுறதுலேயே இன்னொரு ஒரு என்ன சொல்ல இன்னொரு ஒரு ஃபீச்சர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா மெயில் டூ ஸோ அந்த மெயில் டூ அப்படிங்கிறது இப்போ சப்போஸ் நான் இங்கே வந்து ஃபாலோ மியான்னு இன்ஸ்டாகிராம் கொடுத்துருக்கேன் இல்லையா அதுக்கப்புறம் கீழே இமெயில் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வைக்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் இமெயில் ஹெச் த்ரீ இமெயில் மீ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று வைக்கிறேன் இப்போ இல்லை நான் ஹெச் த்ரீயாக நான் டேரக்டாகவே ஒரு லிங்காகவே வைப்போம் a ஏல ஹெச்இஸ் ஈக்வல் டூ mail to போட்டுட்டு இங்கே வந்து ஒரு இமெயில் அட்ரஸ் என்ன சொல்லலாம் கோ டோ டாட் தமிழ் அட் ஜிில் டாட் காம் போட்டுட்டு இங்கே வந்து ஆக்சுவலி அதை ஸ்லாஷே போட்டிருக்கணும் ஆனால் நம்ம டேக் போட்டு அதை ஒழுங்காக இது பண்ணாததுனால அது போடல இதில் வந்து இமெயில் மீ அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை நான் வைக்கிறேன் இப்போ இதை நான் சேவ் பண்ணிட்டேன் ரீஃப்ரெஷ் கொடுக்குறேன் இந்த இமெயில் மீ கிளிக் பண்ணால் இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து இந்த மெயில் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுது நான் மெயில் அப்ளிகேஷன் இந்த லேப்டாப்பில் வரைக்கும் செட்டப்பே பண்ணலை அதனால் இப்படி வருது ஸோ அதை ஓப்பன் பண்ணி என்னை மெயில் அப்ளிகேஷன் செட்டப் பண்ண சொல்லுது நான் க்விட் கொடுத்துட்றேன் இப்போ பண்ண போகிறது இல்லை ஆனால் என்ன சொல்ல வரேன்னா இந்த மெயில் டூ அப்படிங்கிறது அந்த ஹெச்எஃப்ங்கிறது தானே நம்மளோட லிங்க்கு கொடுக்குற ஆட்ரிபியூட்டு ஒரு ஏடாகில் ஹெச்எஃப்னு லிங்க் கொடுப்போம் இல்லையா அதில் ஒரு இமெயில் அட்ரஸ் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெயில் டூ எம்ஏஐஎல் டி மெயில் டூன்னு போட்டு ஒரு கோலன் போட்டு மெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணுறப்ப டேரெக்டாக அவங்களோட இமெயில் கிளைண்ட்டில் ஓப்பன் ஆகும் இப்போ சப்போஸ் அவங்க ஃபோனில் நீங்கள் இந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி ஃபோனில் நீங்கள் இதை பண்ணுறீங்கன்னா அதை கிளிக் பண்ணோன்னா டேரெக்டாக ஜிமெயில் போயிட்டு ஜிமெயிலில் இந்த இமெயில் ஐடியை தானாக டூ அட்ரஸில் அதுவே ஃபில் பண்ணிக்கும் ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லான இது ஸோ இதுதான் மெயில் டூ ஓகே இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது ஒரு என்ன சொல்ல நிறைய வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு வெப்சைட்லேயுமே வந்து அந்த டேபோட நேம் இருக்கு இல்லையா டேபோட நேம் பக்கத்தில் அந்த வெப்சைட்டோட லோகோ இருக்கும் இப்போ நான் ஒரு சாம்பிள்கும் இந்த இப்போ இந்த இடத்துல கூகுள் தானே இது கூகுள் சைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கூகுளோட லோகோ இருக்கு இல்லையா அதே மாதிரி நம்ம சைட்டில் லோகோ எப்படி ஆட் பண்ணேன் இதுக்கு பேர் ஃபேவிகான் அப்படின்னு சொல்லுவாங்க அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்ப்போம் நம்மளோட ஹெட் செக்ஷன் இருக்குது இல்லையா ஹெட்டில் வந்து டைட்டில் வச்சுருக்கோம் இல்லையா அதுக்கு கரெக்டாக கீழே லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஆட் பண்ண போகிறோம் அண்ட் அந்த லிங்க்கில் ரெல் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட்டு அதில் வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஐ கான் அப்படின்னு கொடுக்க போகிறேன் டைப் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் ஒன்று ஒன்று கிரியேட் பண்ணுறேன் அதில் இமேஜ் ஆர் எக்ஸ் ஹைஃபன் ஐகான் அப்படின்னு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் ஹெச்எஃப் அதில் வந்து நான் இந்த இடத்துல ஒரு இமேஜ் கொடுக்குறேன் இப்போ இப்போதைக்கு நான் இந்த இன்ஸ்டா டாட் இதே இந்த இமேஜே கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நம்ம மாற்றிக்கலாம் இப்போ சேவ் கொடுத்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுன்னா நம்ம கோம்ஸ் அப்படிங்கிற அந்த டேவோட நேம் பக்கத்தில் இன்ஸ்டாகிராமோட இது வந்துருச்சு இன்ஸ்டாகிராமோடய இதெல்லாம் வேண்டாம் நான் அதுக்கு வந்து கோடைவோவோட லோகோ வச்சுக்கிறேன் கோடைவோவோட லோகோ எங்கே இருக்குது ஆசட்ஸ் லோகோ டாட் பிஎன்ஜி இருக்கா இதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் இது ரெண்டும் இமேஜ் ஃபோல்டருக்குள்ளே வச்சுக்கிறது தான் பெட்டர் தனியாக வைக்காதீங்க ஸோ இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணால் அங்கேயும் போயிடும் இங்கேயும் இந்த இன்ஸ்டாகிராமும் அடி வாங்குது அதுலேயும் நம்ம மாற்றிடலாம் இமேஜஸ் ஸ்லாஷ் இன்ஸ்டா டாட் வெப்பி இது இமேஜஸ் ஸ்லாஷ் லோகோ டாட் பிஎன்ஜி ஓகே ஸோ அந்த லிங்க் அப்படிங்கிற இதில் லிங்க் டேக் வந்து ஆக்சுவலாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டு சிஎஸ்எஸ் ஃபைல்ஸ் எல்லாம் இன்னொரு ஃபைலில் வைக்கிறப்ப அதை லிங்க் பண்ணுறதுக்கு இந்த லிங்க் டேக் யூஸ் பண்ணுவோம் அதை நம்ம சிஎஸ்எஸ் சிஎஸ்எஸ்என் ஜாவாஸ்க்ரிப்ட் டிட்டுரியல பார்க்கலாம் இப்போ அதை பற்றி பண்ணாதீங்க இந்த இடத்துல இதை வந்து இதோடய ரெல் வந்து ஐகான் அப்படின்னு வச்சுட்டு டைப் வந்து இமேஜ் ஆர் எக்ஸ் ஐகான்னு வச்சுட்டு ஹெச்எஃப்ல அதோடய லொக்கேஷனை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ரீப்ரெஷ் பண்ணுறங்க பாருங்கள் ஹோம்ஸ் பக்கத்தில் கோடைவோவோட லோகோ வந்துடுச்சு ஓகேவா இதுக்கு பேர் ஃபேவிகான் அப்படின்னு சொல்லுவோம் ஃபேவ் ஐகான் ஃபேவரட் ஐகான் ஸோ இந்த மாதிரி இதையும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ ஃபன் எலமெண்ட்ஸ் எல்லாமே ஓவர் இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சீரியஸான இதில் இறக்க போகிறோம் டேபிள்ஸ் லிஸ்ட்ஸு இதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம் ஓகே ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் நம்ம க்ரியேட் பண்ணலாம் இந்த டேபிளில் என்ன கண்டென்ட் வைக்கலாம் டேபிளில் என்னோடய ப்ராஜெக்ட் நான் என்னெல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேனோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நான் இந்த டேபிளில் வைக்க போகிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டேபிள் அப்படின்னு ஒரு டேக் போட்டுக்கிறேன் அண்ட் அந்த டேபிளில் ஸ்டார்டிங்கில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ வந்து டேபிளோட ஹெட்டிங் இருக்கும் இந்தந்த காலமுக்கு என்னென்ன நேம் அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் கன்டென்ட் கொடுத்துருப்போம் ஸோ எப்படி நம்ம ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல்குள்ளே ஹெட் பாடின்னு ஒரு தனியாக இருக்கோ அதே மாதிரி ஒரு டி ஹெட் அதாவது டேபிள் ஹெட்டுன்னு ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் டீ பாடி டேபிள் பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் ஓகேவா டி ஹெட் ஹெட் டீ பாடி இப்போ இந்த ஹெட்டுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன் டிஆர்னு ஒரு டாக் கிரியேட் பண்ணுறேன் டிஆர் அப்படின்னா டேபிள் ரோ அப்படின்னு அர்த்தம் ஹெட்டுக்குள்ளே ஒரு ரோ கிரியேட் பண்ணுறோம் அண்ட் இதில் நான் என்னெல்லாம் கொடுக்க போகிறேன் ஒன்று ஒன்றையும் வந்து நான் டிஹெச் அப்படின்னு சொல்கிறேன் டேபிள் ஹெடர் ஒரு ஒரு எலமெண்ட்டையும் டிஹெச் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்க போகுது அப்படின்னா சீரியல் நம்பர் அடுத்து வந்து டிஹெச்சில் ப்ராஜெக்ட் நேம் அதுக்கப்புறம் டிஹெச்சில் லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜில் அந்த ப்ராஜெக்டை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே டேபிள் ஹெட்டில் வரப்போகுது டேபிள் பாடியில் நம்ம ஆக்சுவல் டேட்டாவை கொடுக்குறோம் ஸோ டேபிள் பாடியில் இதே மாதிரி ஒரு டிஆர் ஒரு டேபிள் ரோ அதில் டிடி அப்படின்னு போடுறோம் அந்த இடத்துல டிஹெச் அப்படின்னு போட்டோம் இல்லையா ஏன்னா அந்த டேபிள் ஹெட்டர் இது வந்து டேபிள் டேட்டா ஸோ அந்த டேட்டாவில் என்னென்னா முதல்ல ஒன் அப்படின்னு வைக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது ப்ராஜெக்ட் நேம் வைக்கணும் இல்லையா ப்ராஜெக்ட் நேம் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் செக்கர் இது என்னோடய ப்ராஜெக்டோட நேம் நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டோட நேம் வச்சுக்கோங்க இல்லை எதுக்கு டேபிள் போடுறீங்களோ அந்த டேட்டா கம்ப்ளீட்லி ஃபைன் ரூட் ஃபோஸ்ட் செக்கர் அண்ட் இதோட லாங்குவேஜ் வந்து நான் ஜாவாவில் பண்ணேன் ஸோ இது ஒரு ரோ ஒன் ரூட் ஃபோஸ்ட் செக்கர் ஜாவா இது ஒரு ரோ செகண்ட் ரோக்கு வரேன் செகண்ட் ரோ அடுத்து டிஆர் அதுக்குள்ளே டிடி போடுறேன் டிடியில் டூ ஓகேவா செகண்ட் சீரியல் நம்பர் டிடியில் செகண்ட் ப்ராஜெக்ட் என்ன பண்ணேன் கேன் சாட் கிரியேட்டர் கேன் சார்ட் க்ரியேட்டர் க்ரியேட்டர் ஓகே இதோட லாங்குவேஜ் என்ன அப்படின்னா python ஓகே ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சுட்டேன் இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன் சேவ் கொடுத்து ரன் பண்ணி பார்க்குறேன் ஓகே முதல்ல வந்து இது அடுத்த லைனுக்கு கொண்டு போகணும் ஏன்னா கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது இந்த டேபிளுக்கு முன்னாடி ஒரு பிஆர் போட்டுக்கலாமா இன்னொரு பிஆர் கூட போட்டுக்கலாம் ரெண்டு பிஆர் சேவ் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே ஸோ இப்போ இந்த டேபிள் ஃபார்மெட்டில் ஓரளவு பார்க்குறதுக்கு டேபிள் ஃபார்மெட்டில் இருக்கா சீரியல் நம்பர் ப்ராஜெக்ட் நேம் லாங்வேஜ் ஒன்று ரூட் ஃபார் செக்கர் ஜாவா டூ கேன் சாட் கிரியேட்டர் பைத்தான் ஓகே ஸோ இப்போ இந்த டேபிள் நான் இன்னொரு தடவை ஓத்ரூ பண்ணுறேன் முதல்ல டேபிள்னு ஒரு டேக் போடுறோம் அதுக்குள்ள அந்த டேபிள் இருக்கப்போது அதுக்குள்ளே இந்த இந்த மேலே இருக்கிறது பார்த்தீங்களா சீரியல் நம்பர் ப்ராஜெக்ட் நேமு டி லாங்குவேஜ் இது எல்லாமே வந்து டேபிள் ஹெட்டர் டி ஹெச்ன்னு போட்டிருப்பேன் டி ஹெட்டுக்குள்ளே எழுதியிருப்பேன் அதனால் இது பார்த்தீங்கன்னா இது வந்து போல்டாக இருக்கு கீழே இருக்கிறதெல்லாம் நார்மலாக இருக்குது இது மட்டும் போல்டாக இருக்குது பார்த்தீங்களா ஏன்னா அது ஹெட்டர் நம்ம காட்டுறதுக்காக டி ஹெட்டுக்குள்ளே ஒரு டிஆருங்கிறது ரோ எந்த ரோ போடுறதா இருந்தாலும் டிஆர் தான் போடுவோம் அதுக்குள்ளே இந்த டிஹெச்னு போட்டு எழுதிருக்கிறதுனால இதெல்லாம் போல்டாக வந்திருக்கு அதுக்கப்புறம் பாடிக்குள்ளே நம்மளோட ஆக்சுவல் டேட்டாவை வைக்க போகிறோம் அதுவும் வந்து டிஆர் ஃபீல்டுக்குள்ளே தான் எழுதணும் டிடி போட்டு ஒரு ஒரு டேட்டாவையும் நான் வந்து போட்டிருக்கேன் ஸோ ரோவைஸாக வந்து நான் ஃபில் பண்ணியிருக்கேன் ஸோ இப்படி தான் ஒரு நார்மல் டேபிள் வந்து கிரியேட் பண்ண முடியும் இப்போ இந்த டேபிள்லையே நீங்கள் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் பண்ணலாம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த டேபிளுக்கு நீங்கள் ஒரு கேப்ஷன் ஆட் பண்ணலாம் எப்படி ஆட் பண்ணலாம் இப்போ காப்பிட்றேன் இந்த டேபிளுக்கு கீழே கேப்ஷன் அப்படின்னு ஒன்று போடுறேன் கேப்ஷன்னு போட்டுட்டு மை ப்ராஜெக்ட்ஸ் போட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் மை ப்ராஜெக்ட்ஸ் மேலே வந்துச்சு பார்த்தீங்களா ஸோ இந்த டேபிளுக்கு நான் ஒரு கேப்ஷன் கொடுத்துருக்கேன் இந்த டேபிளோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத கேப்ஷனாக கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிள்க்கு நீங்கள் என்ன டேபிள் இது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக இந்த மாதிரி கேப்ஷன் கூட வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் என்ன அப்படி பண்ணலான்னா காலம் ஸ்பேன் ஆர் ரோ ஸ்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபீச்சர் இருக்குது இந்த காலம் ஸ்பேன் என்ன அப்படின்னா இப்போ இந்த சீரியல் நம்பருங்கிற காலம் எனக்கு வேண்டாம் அதுக்கு பதிலாக ப்ராஜெக்ட் நேமே ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த சீரியல் நம்பருங்கிற அந்த டிஹெச் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்ட் நேமுங்கிற டிஹெச்சில் ஒரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ணுறேன் என்ன அப்படின்னா கால் ஸ்பேன் இஸ் ஈக்குவல் டு டூ ரெண்டு காலமுக்கு நீ ஸ்பேன் ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் நேமுங்கிறது ரெண்டு காலமுக்கு ஃபுல்லாக ஸ்பேன் ஆகிடுச்சு அதாவது இந்த சீரியல் நம்பருங்கிற காலம் போயிட்டு சீரியல் நம்பர் அண்ட் ப்ராஜெக்ட் நேம் ரெண்டுத்துக்கும் சேர்த்து ப்ராஜெக்ட் நேமுங்கிறது தான் ஹெடராக மாறிடுச்சு இல்லையா ஸோ இதை மாதிரி கால் ஸ்பேன் பண்ணலாம் இப்போ இந்த காலம் ஸ்பேன் மாதிரி எனக்கு இந்த ரெண்டு ப்ராஜெக்டையும் நான் வந்து ஜாவாவில் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி காட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணலாம் இந்த பைத்தானுங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஜாவாக்கு நான் வந்து ரோ பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் ரோ பேன் இஸ் ஈக்குவல் டு டூ சேவ் 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 ஓகே ரோ பேன் இஸ் ஈக்குவல் டு டூன்னு கொடுத்து சேவ் பண்ணுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜாவாங்கிற வேர்டு வந்து ரெண்டு காலம் ரெண்டு ரோக்கும் நடுவில் வந்துடுச்சு ஸோ இட்ஸ் ஸ்பேனிங் அக்ராஸ் தீஸ் டூ ரோஸ் ஸோ இந்த மாதிரி ரோ பேன் காலம் பேன் அப்படிங்கிற ரெண்டுமே பண்ணிக்கலாம் ஆக்சுவலி நம்ம யூஸ் கேஸ்க்கு இதெல்லாம் தேவையில்லை வேணும்னா ப்ராஜெக்ட் நேம் மட்டும் அப்படியே விட்டுடலாம் ஓகே ஸோ இந்த மாதிரி ரோ பேன் அண்ட் காலம் ஸ்பேன் பண்ணிக்கலாம் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இது எல்லாமே ஒழுங்கு அலைன் ஆகாம நடு நடுவுல இருக்கிற மாதிரி இருக்கு ஸோ நான் என்ன பண்றேன் எல்லாத்தையும் லெஃப்ட் அலைன் பண்றதுக்கு இது பண்ண போறேன் ஸோ எனக்கு என்ன பண்ணணும் இந்த டீ ஹெட் இருக்கு இல்லையா இந்த டீ ஹெட்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் நான் லெஃப்ட் அலைன் பண்ண போறேன் ஸோ ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டெக்ஸ்ட் அலைன் லெஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அலைன் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து ஹெட்டரில் மட்டும்தான் தான் இது லெஃப்ட் அலைன் ஆயிருக்கு வேற எங்கேயும் லெஃப்ட் அலைன் கொடுக்கல ஏன்னா நான் வந்து டி ஹெட்டில் தான் இந்த ஸ்டைல் ஆட்ரிபியூட் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ ஹெட்டர்ஸ் மட்டும் லெஃப்ட் அலைன் ஆயிடுச்சு இப்போ எனக்கு இந்த டேபிள் வந்து ரொம்ப ஒடுக்கமாக இருக்குது எனக்கு பெருசாக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணலாம் இந்த டேபிளுக்கு ஒரு வித் ஆட்ரிபியூட் செட் பண்ணலாம் வித் இஸ் ஈக்குவல் டு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன் ஓகேவா பார்த்தீங்கன்னா பெருசாகிடுச்சு இப்போ இது த்ரீ ஹண்ட்ரட் பிக்சல்ஸ் வேண்டாம் எனக்கு பர்சன்டேஜில் கூட வைக்கலாம் இது மொத்த ஸ்க்ரீனையும் ஆக்குபை பண்ணணும் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்னு வைக்கிறேன் பார்த்தீங்கன்னா மொத்த ஸ்க்ரீனும் ஆக்குபை ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி டேபிளுக்கு வித்து செட் பண்ணிக்கலாம் இது இது ரொம்ப அதிகமாக இருக்குது நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன் வித்து கொடுத்துட்டேன்னா ஓகே ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் பிக்சல்ஸ் ஓரளவு பார்க்குறதுக்கு இதாக இருக்குது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இதில் இருக்கிற இண்டிவிஜுவல் இதுக்கு இண்டிவிஜுவல் காலமுக்கு நம்ம வித்து செட் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம் ஒரு ரோக்கும் நம்ம வித் செட் பண்ண முடியும் இப்போ நான் வந்து ஒரு காலமுக்கு வித் செட் பண்ணவா இப்போ இந்த ப்ராஜெக்ட் நேம்னு இருக்கா அந்த ப்ராஜெக்ட் நேமுங்கிற காலமில் நான் வித்து செட் பண்ண போகிறேன் வித் வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட்டுன்னு வச்சுப்போம் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அந்த காலமோட வித்து ஃபார்ட்டி பர்சன்ட் ஆகிடுச்சி ஃபுல்லாக இப்போ ஃபுல்லாக இருந்துச்சு இல்லையா அது வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் ஆகிடுச்சு இப்போ இதே எதுனா சிக்ஸ்டி பர்சன்ட்டுன்னு மாற்றுறேன் இப்போ அது நிறைய வித் வந்து ஆக்குபை பண்ணுது ஸோ so, இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் காலமுக்கும் நம்ம வித்து செட் பண்ணலாம் ஒரு ஒரு ரோக்கும் வந்து நம்ம ஹைட்டு செட் பண்ண முடியும் இப்போ இந்த ரோ எடுத்துக்கிறேனே இந்த ரோவில் நான் வந்து ஸ்டைலில் ஹைட் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஹண்ட்ரட் பிக்சல்ஸ்னு கொடுக்குறேனே ரொம்ப அதிகம்தான் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பிக்சல்ஸ் ஆயிடுச்சு அந்த ரோவோட ஹைட்டு பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ரோக்கும் வித் அண்ட் ஹைட் செட் பண்ணிக்கலாம் ஒரு காலமுக்கும் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து செட் பண்ணிக்கலாம் ஓகே ஆனால் யூஸ்வலாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம் டேபிள் அப்படின்னா டேபிளை தனியாக செப்பரேட் பண்ணி காமிக்கிறதுக்கு நம்ம பார்டர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ நம்ம டேபிளுக்கு பார்டரும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு பார்டரில் ஒன் பிக்சல்ஸ் சாலிட் இல்லை சாலிட் வேண்டாம் நம்ம வந்து டேஷ்டு போவோம் டேஷ்டு நான் வந்து இது கலர் செட் பண்ணல பை டிஃபால்ட்டாகவே கலர் வரட்டும் பிளாக் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து ஒரு பார்டர் போட்டோம் இப்போ நீங்கள் இதில் இருக்கிற ஒரு ஒரு ரோக்கும் ஒரு ஒரு இதுக்கும் போடணும்னு நினச்சிங்கன்னா அது நீங்கள் எய்தர் ஒரு ஒரு இப்போ இந்த ஒரு ஒரு டிடிக்கும் போயிட்டு தனித்தனியாக நீங்கள் வந்து இதே மாதிரி ஸ்டைலில் பார்டர் டேஷ்னு வச்சிங்கன்னா ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனியாக அப்படி அப்ளை ஆகும் ஆனால் இது இல்லாமல் மொத்தமாக சேர்த்து காமனாக அப்ளை பண்ணலாம் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி அதை நம்ம சிஎஸ்எஸ் டுட்டோரியல பார்ப்போம் இப்போ அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம் ஸோ இதுதான் வந்து டேபிளோட ஆட்ரிபியூட்ஸ் ஸோ டேபிள் எப்படி கிரியேட் பண்ணணும் டேபிள் என்னெல்லாம் ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது அதில் காலம் எப்படி மாற்றலாம் ரோ எப்படி மாற்றலாம் ரோக்கு வித் எப்படி செட் பண்ணுறது டேபிள் விடுத்து எப்படி செட் பண்ணுறது பார்டர் எப்படி ஆட் பண்ணுறது எல்லாம் பார்த்துட்டோம் கேப்ஷன்ஸ் கேப்ஷன்ஸும் பார்த்துருக்கோம் ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான டேபிள் அகைன் டேபிளில் இன்னும் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணணும் ஸ்டைல்ஸ் கூட கொஞ்சம் மாற்றணும்னா அது நம்ம சிஎஸ்எஸில் பண்ணுறது தான் ஈஸி அண்ட் அதை நம்ம சிஎஸ்எஸ் கோர்ஸில் பார்க்கலாம் இப்போ அடுத்தால ஹெச்டிஎம்எல் டேபிள்ஸ்க்கு அப்புறம் ஹெச்டிஎம்எல்ல லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம் லிஸ்ட் அப்படின்னா என்ன ஒன்று ஒன்றா வரிசையாக எழுதுறது ஸோ இப்போ லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணலாம் இந்த பக்கெட் லிஸ்ட்டே யூஸ் பண்ணுவோமா பக்கெட் லிஸ்ட்டே ஒரு லிஸ்ட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம் ஸோ இப்போ பக்கெட் லிஸ்ட்டில் இப்போ நான் என்ன போட்டிருக்கேன் ஹெச் ஹெச் ஃபோர் போட்டு இப்படி இப்படி போட்டிருக்கேன் நான் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன் இது ஹெச் ஃபோருக்கு பதிலாக ஹெச் ஃபோருக்கு கீழே ஒரு அன்ஆர்டு லிஸ்ட் அதை வந்து கிரியேட் பண்ணிடுறேன் ஓகேவா அன்ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்னா அதில் நம்பரிங் இருக்காது ஸோ லிஸ்ட்டில் ரெண்டு டைப் இருக்குது அன்ஆர்ட் லிஸ்ட் அண்ட் ஆர்டர்ட் லிஸ்ட் ரெண்டு டைப் இருக்குது இப்போ முதல்ல நம்ம அன்ஆர்ட் லிஸ்ட்டு பார்க்கலாம் இந்த அன்ஆர்ட் லிஸ்ட்டு வந்து யூஎல் ஷார்ட் ஃபார்ம் அன்ஆர்ட் லிஸ்ட் இந்த இருக்கிற ஒரு ஒரு டெல் பக்கத்துலேயும் நான் என்ன பண்ணுறேன் எல்ஐ அப்படின்னு போடுறேன் எல்ஐ அப்படின்னா அது ஒரு லிஸ்ட் எலமெண்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் லிஸ்ட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் ஸோ ஒரு ஒரு இதுக்கும் நான் இதே மாதிரி போடுறேன் இந்த ஸ்டார்டிங்கில் இல்லை கடைசியில் ஸ்லாஷ் இல்லை அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணுறேன் ஓகே இப்போ இது போட்ட உடனே நம்ம இன்னொன்று ஒன்று ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும் அது ஏன்னு சொல்கிறேன் நான் ஸ்டார்டிங்லேயே இந்த பக்கெட் லிஸ்ட் போடுறப்ப சொன்னேன் இல்லையா நான் இப்போதைக்கு உங்களுக்கு பிரேக் ஸ்டேட்மெண்ட் வச்சு போட்டு காமிக்கிறேன் ஆனால் இது இல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஏன்னு இப்போ உங்களுக்கு புரியும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அதை லிஸ்ட்டுன்னு ஆக்கிட்டோம் லிஸ்ட்டு ஆக்கினோனே அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுங்கிறதுனால புல்லட் பாயிண்ட்ஸ் வச்சு வந்துடுச்சு இதே இது நம்ம ஆர்டர்டு லிஸ்ட்டுக்கு போயிருந்தோம் அப்படின்னா ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி வந்திருக்கும் இது அன்ஆர்ட் லிஸ்ட்டுங்கிறதுனால புல்லட் பாயிண்ட்ஸில் வந்திருக்கு அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லைனுக்கு நடுவிலையும் எக்ஸ்ட்ரா லைன் கேப் இருக்குது அதுக்கு காரணம் வந்து நம்ம ஆட் பண்ண பிரேக் ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து லிஸ்ட்டாக வைக்காம சும்மா பிரிண்ட் பண்ணதுனால பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணோம் இப்போ லிஸ்ட்டாக வச்சிட்டோம் இல்லையா ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ண வேணா தானாவே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லைன் வந்துக்கும் ஸோ இது வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட் இப்போ இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டில் ஸ்டைலை மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஸ்டைலை மாற்ற முடியும் ஸ்டைலில் லிஸ்ட் ஸ்டைல் டைப் இஸ் ஈக்குவல் டூன்னு போயிட்டு சர்க்கிள் அப்படின்னு வச்சோன்னா இப்போ பாருங்கள் அது ஹாலோ சர்க்கிளாக மாறிடுச்சு இப்போ அதே சர்க்கிள்க்கு பதிலாக நான் வந்து ஸ்கொயர் அப்படின்னு வைக்கிறேன் இப்போ square ஸ்கொயராக மாறிடுச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு அன்ஆர்ட் லிஸ்டில் இருக்கிற அதில் என்ன புல்லெட் யூஸ் பண்ணுதுங்கிற வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்டைல் ஆட்ரிபியூட் வச்சு மாற்றலாம் இதுக்கு பேர் லிஸ்ட் ஸ்டைல் டைப் இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன ஷேப் கொடுக்குறீங்களோ அந்த ஷேப் வந்து அங்கே அன்ஆர்ட் லிஸ்ட்டில் வந்துடும் ஓகே ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் வந்துருச்சு இது வந்து அன்ஆர்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டோம் ஆர்டர்டு லிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா ஆர்ட் லிஸ்ட்டில் இதே லிஸ்ட்டில் யூஎல்க்கு பதிலாக ஓஎல் அப்படின்னு மாற்ற போகிறோம் ஓகே ஓஎல் அப்படின்னு மாற்றிட்டு இந்த ஸ்டைலை நான் ரிமூவ் பண்ணிடுறேன் ஏன்னா அப்புறம் சொல்கிறேன் ஸோ ஓஎல் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர்னு வந்துடுச்சு ஏன்னா இதை ஆர்டர்ட் லிஸ்ட் ஸோ ஆர்டர் பண்ணுறதுக்காக ஒன் டூ த்ரீ ஃபோர்னு வந்துருக்கு இதுலேயும் கொஞ்சம் வித்தை காட்டலாம் என்ன அப்படின்னா டைப் இஸ் ஈக்குவல் டு ஒன் டூ த்ரீ ஃபோருக்கு பதிலாக இந்த கேபிட்டல் ஏ கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் சி கேபிட்டல் டின்னு வரும் இதே இது இதுக்கு பதிலாக ஸ்மால் ஐ கொடுத்தேன் லோவர் கேசியை கொடுத்தேன் அப்படின்னா ஸ்மால் டி ஸ்மால் ஸ்மால் டீன் வரும் ஓகே இதில் இன்னும் கொஞ்சம் வித்திருக்கு ஸ்மால் ஐ கொடுத்தேன் அப்படின்னா குட்டி ரோமன் நியூமரல்ஸில் வரும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓகேவா இதே இது கேபிட்டல் ஐ கொடுத்தேன்னா கேபிட்டல் ரோமன் நியூமரல்ஸில் வரும் ஸோ இந்த மாதிரி ஆர்டர்ட் லிஸ்ட்டில் நீங்கள் இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம் அன் ஆர்டர்ட் லிஸ்ட்டில் அந்த ஷேப்பு டாட் வருதுன்னா டாட்டு மாற்றலாம் சர்க்கிளாக மாற்றலாம் ஸ்கொயராக மாற்றலாம் அந்த மாதிரி கஸ்டமைசேஷன் நாங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இது அன்ஆர்ட் லிஸ்ட் அண்ட் ஆர்டர்ட் லிஸ்ட் இதில் இன்னொன்று நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு ஒரு லிஸ்ட்டை வைக்க முடியும் இப்போ இந்த க்ரோ டு ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு இல்லையா நான் இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன் ஒரு அன் ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணுறேன் ஓகேவா இந்த இந்த எல்லை இருக்குது இந்த எல்லை தான் வந்து நம்மளோட கடைசி எலமெண்ட் குரோ டு ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற கடைசி எலமெண்ட் அதுக்குள்ளே ஒரு அன்ஆர்ட் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன் இந்த அன்ஆர்ட் லிஸ்ட்டோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்ன அப்படின்னா க்ரியேட் மோர் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஹெல்ப் கம்யூனிட்டி கெட் ஜாப்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கேன் இன்னொன்று லிஸ்ட்டில் என்னது டீச் uh, ப்ராப்ளம் solving அப்படின்னு ஒன்று வச்சுருக்கேன் இப்போ நான் சேவ் பண்ணுறேன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபை ஃபோர்த்து இது வந்து ஒரு இது இருக்கா அதுக்குள்ளே இன்னொரு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் ஆயிருக்கு பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி ஆகும் இப்போ இதில் வந்து நம்ம இது தானாகவே ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற இன்னொரு ஒரு நெஸ்டட் லிஸ்ட் ஒரு சப் லிஸ்ட்டுங்கிறதுனால தானாகவே ஹாலோ ஹாலோவாக வச்சுருக்கு அதோட இந்த ஸ்டைலை ஆனால் நம்ம ஸ்டைலை வேணும்னா நம்மளே கூட மாற்றிக்கலாம் ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு அது என்ன லிஸ்ட் ஸ்டைல் டைப் லிஸ்ட் ஸ்டைல் டைப்பில் நான் இதை வந்து ஸ்கொயராக மாற்றுறேன் ஓகே ஸோ இப்படி கூட மாற்றிக்கலாம் ஸோ இது ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு ஒரு நெஸ்டட் லிஸ்டாக கூட உங்களால் வைக்க முடியும் இந்த எல்ஐ எல்எல் சாரி யூஎல் அண்ட் ஓஎல் வச்சுட்டு ஓகேவா யூஎல் அப்படின்னா அன்ஆர்ட் லிஸ்ட் ஓஎல் அப்படின்னா ஆர்டர் லிஸ்ட் ரெண்டுத்துலையுமே அதோட டைப்ஸ் மாற்ற முடியும் அண்ட் இதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு இல்லை நம்ம எல்ஐ அப்படிங்கிற டாக்ஸ்க்குள்ளே போடுவோம் ஸோ இதுதான் வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட் அண்ட் ஆர்டர்ட் லிஸ்ட் ஹெச்டிஎம்எல் பற்றி நிறைய மீம்ஸ் நீங்கள் ஆன்லைனில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும் நான் ஒரு ஃபைவ் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்பர் ஆனால் இப்போவும் நான் வந்து ஹவு டு சென்டர் டிவுங்கிறத கூகுள் சர்ச் பண்ணி தான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய மீம்ஸ் வந்திருக்கும் ஸோ டிவ்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது லைக் இவ்வளோ நேரம் ஹெச்டிஎம்எல் படிச்சிருக்கோம் ஆனால் டிவ்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா அதை நம்ம பார்க்கலாம் டிவ் ஸ்பேன் இந்த மாதிரி ரெண்டு இருக்குது இந்த டிவ் ஸ்பேன் ரெண்டுமே வந்து டிஃபால்ட் கண்டெய்னர் ஹெச்டிஎம்எல் இருக்கிற கொஞ்சம் கண்டெய்னர்னு வச்சுக்கோங்களேன் அதுக்குன்னு தனியாக எதுவும் இருக்காது அது ஜஸ்ட் கண்டெய்னர் மட்டும் இப்போ இந்த ஃபாலோ மி ஆன் இன்ஸ்டாகிராம் கீழே கோம்ஸ் டாட் ஒரு லிங்க் இருக்குது இமெயில்னு ஒரு லிங்க் இருக்குது ஆனால் ரெண்டுமே சேம் லைனில் வருது அடுத்தடுத்த லைனில் வரல ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டும் தனித்தனி ஏ டேக் தான் இது ஒரு ஏ டேக் இமெயில் மீங்கிறது ஒரு ஏ டேகு அதுக்கப்புறம் கோம்ஸ் டாட் இன்ஸ்டாகிராம் பேஜ் இன்னொரு ஒரு ஏ டேக் ரெண்டு தனித்தனி ஏ டாகாக இருந்தாலும் அது வந்து சேம் லைனில் வருது ஸோ இந்த மாதிரி எலமெண்ட்ஸை இன்லைன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இன்லைன் எலமெண்ட்ஸ்னா அது அந்த லைனில் ஒரு சின்ன செக்மெண்ட்டாக தான் இருக்கும் ஃபுல் வித் வந்து ஆக்குபை பண்ணாரு இதே இது நம்ம ஒரு பீடாக் வச்சுருக்கோம் இல்லையா இந்த ஐ லோ டேடா செக்சஸ்ங்கிறது ஒரு பீடேக் ஐமே சாஃப்ட்வேர் டெவலப்பருங்கிறது ஒரு டேக் இதெல்லாம் தனித்தனி பீ இருக்கிற பட்சத்தில் இங்கே பாருங்க இது ஒரு பீடாக் அது ஒரு பீடாக் ஆனால் இது வந்து அடுத்தடுத்த லைனில் வருது ஸோ இந்த மாதிரி நம்ம பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்போ ஒரு டிவ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு டிவ் வந்து ஒரு பிளாக் எலமெண்ட் அண்ட் ஒரு ஸ்பேன் வந்து ஒரு இன்லைன் எலமெண்ட் நான் எப்படின்னு புரிய வைக்கிறேனே இந்த டேக் இருக்கு இல்லையா இந்த ஏடாக நான் ஒரு டிவ் குள்ளே போடுறேன் ஓகே இப்போ ஃபாலோ இன்ஸ்டாகிராம் ஓட சேர்த்து ஒரு டிவ் வந்து கிரியேட் பண்ணி அந்த டிவ் போடுறேன் நான் சொன்னேன் இல்லையா இது ஒரு கண்டெய்னர் மட்டும்தான் அ கண்டெய்னர் அதுன்னு தனியாக எதுவும் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணாது ஸோ இதை வந்து டிவ்க்குள்ளே போட்டேன் இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணினா அடுத்தடுத்த லைன் ஆகிடுச்சு ஏன்னா இது டோட்டலாக ஒரு டிவ்வில் இருக்குது நான் அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி காட்டுறேன் இப்போ இந்த ஃபாலோ மி ஆன் இன்ஸ்டாகிராம் ஒரு ஹெச் த்ரீ அண்ட் கீழே இருக்கிற இது ஒரு லிங்க்கு அண்ட் இந்த டிவ்வுக்குள்ளே அது என்க்ளோஸ் ஆகிருக்கு பாருங்கள் எங்கள் கீழே வந்து நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன்னா இந்த டிவ் இந்த டிவ்வுக்குள்ளே ரெண்டும் இருக்குது அண்ட் ஒரு டிவ்வாக இருக்கிற பட்சத்தில் அந்த டிவ் எப்போயுமே வந்து ஃபுல் வித்தாக தான் இருக்கும் ஏன்னா டிவ் ஒரு பிளாக் எலமெண்ட் ஸோ பிளாக் எலமெண்ட்டுங்கிறதுனால ஃபுல் வித் தான் இருக்கும் இப்போ இதை டிவ்வுக்கு பதிலாக நான் இதை ஸ்பேனுன்னு மாத்துறேன் ஓகே ஸ்பேன் ஸ்பேன் ஸ்பேன்னு மாற்றினா மறுபடியும் பழைய மாதிரி ஒரே லைனுக்கு வந்துடுது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பேன் இருக்கும் த ஸ்பேன் ஆ ஸ்பேன் இருக்குது ஆனால் அந்த ஸ்பேனுக்குள்ளேயே எல்லாத்தையும் காட்டுது நம்ம இப்போ இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளி போனோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் இது மட்டும் தான் ஸ்பேனில் இருக்குது இந்த மெயில் டூ வந்து ஸ்பேன்லேயே இல்லைன்னு தெரியும் ஆனால் ஸ்பேன் வந்து ஒரு பிளாக் எலமெண்ட் கிடையாது இன்லைன் எலமெண்ட் ஸோ அதனால் அதே லைனில் வரும் அடுத்த லைன் அந்த ஃபுல் வித் வந்து ஆக்குப்பை பண்ணாது ஸோ இதுதான் டிவ் அண்ட் ஸ்பேன் ஜென்ரலாகவே நம்ம இதை சும்மா என்க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் இது இது ஃபுல்லாக ஒரு இது ஃபுல்லாக ஒரு கேட்டகரி அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த டிவ் அண்ட் ஸ்பேன் யூஸ் பண்ணுறோம் அதுதான் வந்து இன்லைன் அண்ட் பிளாக் எலமெண்ட்ஸ் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சிஎஸ்எஸ் படிக்க ஆரம்பிக்கிறப்ப டிவ் டிவ்வுக்கு நம்ம வந்து எப்படி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இன்லைன் எலமெண்ட்ஸ்னால் என்ன பிளாக் எலமெண்ட்ஸ்னா என்ன டிவ் வந்து ஒரு பிளாக் எலமெண்ட் ஸ்பேன் ஒரு இன்லைன் எலமெண்ட் அண்ட் இது ரெண்டுமே வந்து கண்டெய்னர் ஒரு செட் ஆஃப் ஒரு செட் ஆஃப் டேக்ஸை வந்து நீங்கள் ஒரு டிவ்குள்ளே போட்டு வச்சுக்கலாம் இப்போ நான் இங்கே ஒரு டேபிள் வச்சிருக்கேன்னா இந்த டேபிளில் வந்து நான் ஒரு டிவுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம் இல்லை இங்கே நான் ஒரு யூஎல் வச்சுருக்கேன் பக்கெட் லிஸ்ட்டுங்கிற மாதிரி சேர்த்து மொத்தமாக ஒரு லிஸ்ட் வச்சுருக்கேன்னா இந்த லிஸ்ட்டை வந்து நான் ஒரு டிவ்வுக்குள்ளே போடுறேன் ஓகே ஸோ இந்த லிஸ்ட்டை வந்து நான் ஒரு டிவுக்குள்ள போடுறேன் சப்போஸ் இப்போ நான் வந்து ஏதாச்சும் ஒரு இந்த மொத்த டிவுக்குமே நான் ஒரு ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த மொத்த டிவையும் நான் சென்ட்ரல் லைன் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது நான் பண்ணணுங்கிற பட்சத்தில் இந்த டிவுக்கு மட்டும் நான் எழுதினா போதும் இந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு டேக்குக்கும் தனியாக எழுதாமல் டிவ்வுக்கு மட்டும் எழுதுனா போதும் ஒரு ஒரு என்க்ளோசிங் ஒரு ஒரு கண்டெய்னர் அது மாதிரி மட்டும் நான் வச்சுக்கோங்க ஸோ திஸ் இஸ் இன்லைன் அண்ட் பிளாக் எலிமெண்ட்ஸ் அண்ட் டிவ் அண்ட் ஸ்பேன் ஸோ இதுதான் வந்து அது இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா க்ராஸ் அண்ட் ஐடிஸ் கிளாஸ்னால் என்ன ஐடினா என்ன அகேன் இது எல்லாத்துக்குமே மோர் யூஸ் எப்போ வரும் அப்படின்னா சிஎஸ்எஸ் படிக்க ஆரம்பிக்கிறப்ப தான் இப்போ நான் சும்மா அவங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அதெல்லாம் நம்ம ஐடினா என்னன்னு பார்த்துர்லாம் இந்த கோம்ஸுங்கிற இமேஜ் இருக்குது இல்லையா கோம்ஸுங்கிற இமேஜில் ஐடின்னு ஒரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஐடிக்கு என்ன பேர் கொடுக்குறேன் அப்படின்னா ஐஎம்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் கொடுக்குறேன் ஓகே கோம்ஸுங்கிற அந்த இந்த இமேஜ் இருக்குல்ல என்னோடய இமேஜ் மேலே ஸ்டார்டிங்கில் அதுக்கு வந்து ஐடின்னு ஒரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ணுறேன் அந்த ஐடியோட வேல்யூ வந்து இமேஜ் அப்படின்னு கொடுக்குறேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் கீழே கடைசியில் எல்லாம் முடிகிறப்போ கீழே கடைசியில் ஒரு டேக் ஆட் பண்ணுறேன் ஓகே இந்த ஏ டேக்கில் ஹெச் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஹேஷ்டாக் ஐஎம்ஜி அப்படின்னு கொடுக்குறேன் அண்ட் இந்த இதுக்கு வந்து இமேஜ் அப்படின்னு பேர் வைக்கிறேன் இந்த இமேஜுக்கு ஓகே இப்போ நீங்கள் இதை ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கீழே இமேஜுன்னு ஒரு லிங்க் இருக்குது இதை கிளிக் பண்ணால் கரெக்டாக மேலே நான் இமேஜ் இருக்க இடமா போயிடுச்சு பார்த்தீங்களா இப்போ நம்ம கீழே இருக்குது இங்கே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோன்னே இமேஜ் கீழே தான் இருக்குது கிளிக் பண்ண உடனே நிமிஷம் இருங்க நான் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன் உங்களுக்கு பெட்டராக புரியும் கீழே இருக்குது இமேஜை கிளிக் பண்ண உடனே கரெக்டாக மேலே ஸ்க்ரோல் ஆகிடுச்சு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு ஸோ இப்போ இப்போதைக்கு நம்ம இந்த ஐடியை வச்சு நேவிகேஷன் யூஸ் பண்ணலாம் ஒரு இடத்த மார்க் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கு போக வைக்கலாம் ஓகே ஸோ இப்போ ஐடிக்கும் கிளாஸ்க்கும் என்ன வித்தியாசம் கிளாஸுங்கிறது இதே மாதிரி ஒரு ஆட்ரிபியூட் தான் இந்த டிவ்வில் கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன் ஓகே இப்போ ஒரு கிளாஸ் வந்து எத்தனை இடத்துல வேணால் நீங்கள் கிளாஸை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு ஐடி வந்து ஒரே ஒரு இதுக்கு தான் யூனிக்காக இருக்க முடியும் ஒரு பேஜில் ஒரு ஐடி ஒரு எலமெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கணும் அதே எலமெண்ட் இன்னொரு எலமெண்ட்டுக்கு அதே ஐடியை நம்ம கொடுக்க முடியாது ஒரு ஐடி இஸ் யூனிக் டு ஒன் பர்ட்டிகுலர் எலமெண்ட் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும் ஐடி ஆனால் கிளாஸ் அப்படி கிடையாது கிளாஸுங்கிறது காமனான் ப்ராப்பர்ட்டிஸ் எதுக்கு வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆக நீங்கள் இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க இல்லை சிஎஸ்எஸ் எழுதுறீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஐடி இருக்கிறதுக்கு மட்டும் இந்த வேல்யூ அப்ளை பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ணு இல்லை இந்த கிளாஸ்க்கு மட்டும் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம சிஎஸ்எஸ் எழுதுவோம் இதோட மோர் யூசர்ஸ் வந்து நம்மளுக்கு சிஎஸ்எஸ்ல தான் தெரியும் ஆனால் இந்த நேவிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா நேவிகேஷன் நம்மளுக்கு இப்போதைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது கிளிக் பண்ணோடனே அந்த இமேஜுக்கு போகுது ஸோ ஐடியை நம்ம இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கிளாஸ் நம்ம வந்து சிஎஸ்எஸ் பண்ணுறப்ப பார்த்துக்கலாம் ஸோ இதுதான் ஐடிஸ் அண்ட் கிளாஸ் ஐடி வந்து எப்போயும் யூனிக்காக தான் இருக்கணும் என்னோடய ஐடி எனக்கு மட்டும்தான் இந்த எலமெண்ட்டோட ஐடி அதுக்கு மட்டும்தான் இருக்கணும் அதை அதே பேஜில் இன்னொரு எலமெண்ட்டுக்கு அதே ஐடி நம்ம கொடுக்க மாட்டோம் ஓகே ஸோ தீஸ் ஆர் ஐடிஸ் அண்ட் கிளாஸஸ் இப்போ இன்னொரு ஒரு கான்செப்ட்க்கு வரப்போகிறோம் அந்த கான்செப்ட் பேர் தான் வந்து ஐ ஃப்ரேம் ஐ ஃப்ரேம் அப்படின்னா என்ன ஸோ ஐ ஃப்ரேம் அப்படிங்கிறது இன்னொரு ஒரு வெப்சைட்டை நம்மளோட கரண்ட் வெப்சைட்டுக்குள்ள அடக்கி வைக்கிறது அதுக்கு தான் ஐ ஃப்ரேம் அப்படின்னு பேர் ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த இமேஜை கீழே வச்சுக்கலாம் அதுக்கு மேலே ஒரு ஐ ஃப்ரேம் ஆட் பண்ணி காமிக்கிறேன் ஸோ ஐ ஃப்ரேம் இதில் வந்து எஸ்ஆர்சி இஸ் ஈக்வல் டூ நம்ம ஒரு லிங்க் கொடுக்கணும் ஓகே நான் இதில் லிங்க் பண்ணுறதுக்கு வேறு ஒரு வெப்சைட் வேணும் இல்லையா அந்த சைட்டையும் நம்மளே க்ரியேட் பண்ணலாம் கண்ட்ரோல்னு கொடுத்துக்குறேன் இன்னொரு ஃபைல் இதுக்குள்ளே வந்து சிம்பிளாக பண்ணுவோம் இது மாதிரிலாம் சேவ் பண்ணிக்கிறேன் சேவ் இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்னு வச்சுக்கிறேன் ஓகே டாட் டைப் ஹெச்டிஎம்எல் டைட்டில்லாம் எதுவும் வேண்டாம் சும்மா வச்சுருவோமா சோம்பார் படம் வேணாம் டைட்டில் மைசை பாடி பாடிக்குள்ள என்ன பண்ணலாம் சும்மா ஒரு டெக்ஸ்ட் மட்டும் எழுதுறேன் ஓகே ஹெச் டூ திஸ் இஸ் மைசை ஓகே ஸோ இப்படி ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல் நான் கிரியேட் பண்ணிட்டேன் அண்ட் இந்த ஃபைலை நான் இங்கே சோர்ஸில் கொடுக்க போகிறேன் இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஹெச்டிஎம்எல் நான் சோர்ஸில் கொடுக்குறேன் இப்போ நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணுறோம் பாருங்கள் இந்த இடத்துல என்னோட இண்டெக்ஸ்டார் லோட் லோடாயிருக்கா அண்ட் அகெயின் இந்த ஐ ஃப்ரேமுங்கிறது வந்து ஒரு இன்லைன் இன்லைன் டேகு அதனால் பக்கத்திலே வந்து அந்த இமேஜுங்கிற டெக்ஸ்ட் வருது நான் இங்கே ஒரு பிஆர் கொடுத்துட்றேன் ஓகே மேலேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும் இங்கேயும் ஒரு பிஆர் கொடுக்குறேன் ஓகே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மை சைட் அப்படிங்கிறது இங்கே வந்துருச்சு ஸோ இது வந்து இன்னொரு ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல் தான் ஆனால் அந்த ஹெச்டிஎம்எல் ஃபைலை நம்ம இதுக்குள்ளே லோட் பண்ணிட்டோம் நம்மளோட ஒரிஜினல் ஹெச்டிஎம்எல் ஃபைலுக்குள்ளே லோட் பண்ணிட்டோம் அண்ட் அது வந்து இங்கே ஒரு குட்டி விண்டோவாக அப்படி காமிக்குது இப்போ இதுக்கு வந்து நம்ம நிறைய ப்ராப்பர்ட்டி செட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து வித் நம்ம செட் பண்ணிக்கலாம் வித் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆக்குப்பை ஆயிருக்கு கரெக்டாக சென்டர் வரைக்கும் ஆக்குப்பாயிருக்கு பாருங்கள் அதே மாதிரி ஹைட் வந்து ஹண்ட்ரட் பிக்சல்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன் அப்போ ஹைட்டு குறைஞ்சி ஹண்ட்ரட் பிக்சல்ஸ் ஆகிடுச்சி ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி செட் பண்ணிக்கலாம் இன்னொன்று எனக்கு இந்த பார்டராக காட்டுறது பிடிக்கல அப்படின்னா ஸ்டைலில் தான் பார்டர் மாற்ற முடியும் பார்டர் வந்து ஆட்ரிபியூட் கிடையாது ஸ்டைலில் போயிட்டு பார்டர் நன் அப்படின்னு கொடுத்துடலாம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த பார்டர் போயிட்டு திஸ் இஸ் மை சைட் அப்படின்னு மட்டும் வருது ஓகேவா ஸோ இந்த மாதிரி இன்னொரு சைட்டை நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இது நான் க்ரியேட் பண்ண இன்னொரு சைட்டை தான் யூஸ் பண்ண முடியுமா வேறு சைட்டை யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்களேன் இப்போ என்னென்னா மற்ற சைட்ஸ் வந்து மோஸ்ட்லி அவங்க அலோவ் பண்ணாமல் அதை ப்ரிவெண்ட் பண்ணி வச்சுருக்க ட்ரை பண்ணுவாங்க இப்போ நம்ம வந்து ஒரு பாப்புலரான யூடியூப் டாட் காமே போடுவோமே யூடியூப் டாட் காம் ஓகே யூடியூப் டாட் காம்னு போடுறதுக்கு பதிலாக அது வந்து ஆக்சுவலாக அந்த ஹெச்டிடிபியோட சேர்த்து போடலாம் ஓகே நான் இதுவரைக்கும் இந்த அக்கௌண்ட்டில் யூடியூப் வந்ததில்லை ஸோ இதில் காமிக்கிறதுலாம் சாதாரணமாக காமிக்குது யாரும் இனி ஜட்ஜ் பண்ண வேண்டாம் சரி ஓகே ஸோ ஹெச்டிடிபிஎஸ் யூடியூப் டாட் காம் இப்போ நான் சேவ் பண்ணிட்டு ரீலோட் பண்ணுறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப் டாட் காம் ரெஃப்யூஸ் டு கனெக்ட் அப்படின்னு வருது ஸோ இதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வேறு யாரும் இந்த வெப்சைட்டை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்க கூடாது வேறு யாரும் அவங்களோட இதில் எம்பர்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக இதை மாதிரி பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி அலோவ் பண்ணாது ஸோ மோஸ்ட்லி இதை வந்து நீங்கள் உங்களோட சைட்டுக்கு மட்டும் பண்ணிக்கோங்க இது பண்றதுக்குலாம் சில வழிகள் இருக்கும் ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் உங்கள் சைட்டை இன்னொரு சைட் இன்னும் உங்களோட இன்னொரு சைட்டோட லிங்க் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஏன் வர மாட்டேங்கிறான் ஆ ஓகே திஸ் இஸ் மை சைட் ஃபைன் ஒழுங்காக ரீஃப்ரெஷ் ஆகலைன்னா வராமல் இருக்கும் அதனால் அப்பப்போ வரலை அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க டக்குன்னு ரீஃப்ரெஷ் பண்ணிங்க வந்துடும் ஸோ இதுதான் வந்து ஐ ஃப்ரேம் ஐ ஃப்ரேமில் ஹைட்டு வித் ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது ஸ்டைல்ஸில் போய் நீங்கள் என்ன வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே இதுக்கப்புறம் கடைசி செக்ஷன் ஆஃப் த ஹெச்டிஎம்எல் விச் இஸ் ஃபார்ம்ஸ் ஹெச்டிஎம்எல் ஃபார்ம் ஸோ நான் எனக்கு கொஞ்சம் டேட்டா வாங்கணும் அப்படின்னா அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் சிம்பிள் தான் கஷ்டம் இல்லை ஃபார்ம் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது ஓகே ஃபார்ம் அப்படிங்கிற டேக் இந்த டேக்குள்ள நான் இன்புட் வந்து வாங்கிக்க முடியும் எப்படியெல்லாம் வாங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட என்ன வாங்கணுங்கிறத நம்ம அவங்கள்ட சொன்னால் தானே அவங்களுக்கு தெரியும் அப்போ தானே அவங்களால அதை கொடுக்க முடியும் ஸோ அதுக்கு லேபிள் அப்படிங்கிற ஒரு டேக் இருக்குது இந்த லேபிள் டேக் வந்து என்னென்னா என்ன வாங்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் இப்போ நேம் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டை வந்து நேமுங்கிறத யூசரோட நேமை வந்து நான் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த லேபிளில் நேம் அப்படின்னு வச்சுக்கலாம் வச்சுட்டு நான் இங்கே ஒரு இன்புட் அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணுறேன் இந்த இன்புட் அகேன் பார்த்தீங்கன்னா இது செல்ஃப் க்ளோஸிங் அதில் வேறு எதுவும் வேல்யூ நம்ம வைக்க போகிறது கிடையாது இதில் டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி வச்சுறேன் நேம் வந்து டெக்ஸ்ட் தானே ஸோ அப்படி வச்சிட்றேன் அதுக்கு அடுத்தால் இன்னொரு ஒரு லேபிள் க்ரியேட் பண்ணுறேன் இந்த லேபிளில் வந்து பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி வைக்கிறேன் ஓகேவா பாஸ்வேர்டு அண்ட் இதோட இன்புட் டைப் பார்த்தீங்கன்னா டைப் இஸ் ஈக்வல் டு பாஸ்வேர்டு பாஸ்வேர்டுன்னே ஒரு டைப் இருக்குது ஓகே அதுக்கப்புறம் இன்புட்னு இன்னொன்று க்ரியேட் பண்ணுறேன் இதோட டைப் பார்த்திங்கன்னா டைப் இஸ் ஈக்வல் டு சப்மிட் அப்படின்னு வைக்கிறேன் ஏன்னா ஃபார்ம்னா நீங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு கிடைச்சா சப்மிட் பண்ணணும் இல்லையா ஸோ அதுக்கு தான் இன்னும் கொஞ்சம் இருக்குது நான் ஒன்றா பார்ப்போம் ஸோ இப்போதைக்கு இதை மட்டும் வச்சுருக்கேன் ரீப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் நேம் பாஸ்வேர்ட் சப்மிட் எல்லாமே ஒரே லைனில் வந்துடுச்சு ஸோ நாங்கள் வந்து இங்கே முதல் முடிஞ்சோன்னே இங்கே ஒரு பிஆர் அப்புறம் ரெண்டாவது இது முடிஞ்சோன்னே இங்கே ஒரு பிஆர் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லைனில் நேம் பாஸ்வேர்ட் சப்மிட் வந்துருச்சு உங்களுக்கு பார்க்க ஆளாக தோணுச்சுன்னா இன்னொரு பிஆர் ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம சிஎஸ்எஸ் படிக்கிற வரைக்கும் தான் பிஆர் போட்டு சமாளிக்கணும் அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் வேறு நிறைய வழிகள் இருக்குது நல்ல வழிகள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ நேம் அப்படிங்கனா சாதாரண டெக்ஸ்ட்டு ஓகே கோம்ஸ் ஏ ஓகே ஸோ இது முடியுது இப்போ பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு நீங்கள் டைப் பண்ணுறப்ப அது பாஸ்வேர்டை ஹைட் பண்ணி டாட் டாட்டாக தான் ப்ரிண்ட் பண்ணுது ஸோ பாஸ்வேர்டுங்கிற நம்ம இன்புட் டைப் அப்படி கொடுத்ததுனால அப்படி வருது இப்போ இந்த இடத்துல நீங்கள் டைப்பில் பாஸ்வேர்டுக்கு பதிலாக இதுவும் டெக்ஸ்ட் கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாஸ்வேர்டில் டெக்ஸ்ட்டாக வாங்குறப்ப இது பாஸ்வேர்டை காட்டிடும் அதனால டைப் என்ன கொடுக்குறோங்கிறத பார்த்து கொடுக்கணும் பாஸ்வேர்டுன்னு கொடுத்தா மட்டும்தான் அதுக்கு தெரியும் இது பாஸ்வேர்டு ஸோ தானாக ஹைட் பண்ணிக்கும் ஓகே ஸோ இன்னும் வேறு என்ன டைப் ஆஃப் இன்புட்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா வேறு என்ன வாங்கலாம் அப்படின்னா டேட் வாங்கலாம் டேட் ஆஃப் பர்த் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஒரு முதல்ல ஒரு லேபிள் ஆட் பண்ணிக்கிறேன் லேபிள் டேட் டிஓபின்னு போடுறேன் எதுக்கு ரொம்ப டைப் பண்ணிவிட்டு டிஓபி ஸோ டைப் சீக்குவல் ஈக்குவல் டு டேட் அப்படின்னு கொடுத்துடலாம் டேட்டு டைம்லாம் இருக்குது இப்போதைக்கு நம்ம டைம்லாம் வாங்க போகிறது கிடையாது டேட்டு மட்டும் கொடுத்துட்றேன் ஸோ பிஆர் பிஆர் டேட் வாங்கிட்டோம் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குவோம் ஆ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேட் செலக்டர் வந்துடுது ஓகே ஸோ இதெல்லாம் வந்து நம்மளே பண்ணோம்னா ஹெச்டிஎம்மில் டிஃபால்ட்டாக இருக்குது நீங்கள் டைப் மட்டும் என்னென்னு ஸ்பெசிஃபை பண்ணால் போதும் இப்போ இதே மாதிரி டேட்டுக்கு அப்புறம் நான் பிஆர் கொடுத்துருக்கேனே ஏன் அடுத்த எனக்கு போகாமல் அங்கே நிற்கிறான் சேவ் பண்ணல ஓகே டேட் வாங்கியாச்சு இப்போ நான் வந்து அவங்களோட ஜெண்டர் வாங்கணும்னு நினைக்கிறேன் என்ன டைப்ல வாங்குவோம் ரேடியோ பட்டன்ல வாங்குவோம் ஸோ ரேடியோ பட்டன் எப்படி கொடுக்கலாம் ரேடியோ பட்டன் அந்த ஒரு டாட் ஒன்று ஒன்று கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா மொதல் செலக்ஷன் போயிடும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் என்னன்னு பார்க்க போகிறோம் ஸோ இன்புட் இஸ் ஈக்வல் டூ டைப் டைப் ஈக்குவல் டு ரேடியோ ரேடியோன்னு இருக்கா ஸோ இந்த ரேடியோன்னு கொடுத்துட்டேன் ரேடியோ பட்டனுக்கு எப்பையும் ரேடியோ பட்டனுக்கு பக்கத்தில் அடுத்து தான் நம்ம அதோட நேம் என்ன அப்படிங்கிறத வைப்போம் இதில் வந்து நான் மேல் அப்படின்னு வச்சுருக்கேன் அடுத்து இன்னொரு ரேடியோ டைப் டேப்லெக்ஸே கிளிக் பண்ணிகிட்ருக்கேன் டைப் இஸ் ஈக்குவல் டூ ரேடியோ நான் பாடலை ஓகே அது கேன் இதில் லேபிளில் வந்து மேல் அப்புறம் இன்னொரு இன்புட் டைப்பு இதில் டைப் இஸ் ஈக்குவல் ரேடியோ இதுலேயும் இதுக்கு ஒரு லேபிள் வேணும் இல்லையா ஸோ லேபிள் வந்து இதில் அதர்ஸ் ஸோ இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணனா எனக்கு மேல் ஃபீமேல் அதர்ஸ்னு மூணு வந்திருக்கு ஆனால் இப்போ கிளிக் பண்ணனா மூணுமே கிளிக் ஆகுது ஆகக்கூடாது இல்லையா நான் வந்து நான் மேல் ஃபீமேல் அண்ட் அதர்ஸாக எப்படி ஒரே நேரத்தில் இருக்க முடியும் ஏதாச்சும் ஒன்று தான் இருக்கணும் ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து நேம் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணணும் நேம்னு ஆட் பண்ணி ஜெண்டர் அப்படின்னு ஒன்று வைக்கிறேன் ஜெண்டர்னு நீங்கள் வைக்கணும்னு அவசியம் இல்லை என்ன உங்களுக்கு நேம் தோணுதோ அந்த நேம் வச்சுக்கலாம் ஆனால் இந்த எல்லா ரேடியோ பட்டனுக்கும் நேம்னு ஒன்று ஆட் பண்ணி இந்த நேமுங்கிற ஆட்ரிபியூட்டில் நீங்கள் ஒரு வேல்யூ வச்சுட்டீங்க சேம் வேல்யூ வச்சிட்டீங்க அப்படின்னா ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு இன்னொன்று ஒன்று கிளிக் பண்ணுறப்ப மொதல் ஆப்ஷன் போயிடும் ஓகே புரியுதா ஸோ இப்போ ரேடியோ பட்டன்லாம் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரேடியோ பட்டனுக்கு இந்த நேம் ஆட்ரிபோர்ட் கொடுத்து சேம் வேல்யூ கொடுங்க அப்போ தான் இந்த மாதிரி ரேடியோ பட்டன் எப்படி எக்ஸ்பெக்டட் டு பிஹேவோ அந்த மாதிரி பிஹேவ் ஆகும் இல்லை அப்படின்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ண வரும் ஓகே ஸோ இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான டைப் இருக்குது அதுக்கு பேர் வந்து செக் பாக்ஸ் ஸோ செக் பாக்ஸ் கொஞ்சம் எழுதிடலாமா ஸோ அதில் இன்புட் டைப் போடுறேன் இன்புட் டைப் வந்து செக் பாக்ஸ் இது நேம் ஐடிலாம் தானாக ஃபில் ஆயிருக்கு நேம் வேணும்னா உங்களுக்கு கொடுத்துக்கோங்க அக்ரி ஐடி அக்ரி சும்மா கொடுக்குறேன் இது நம்ம வந்து வேறு வேறுதா ஜாவா ஸ்கிரிப்டோவில் ஏதோ எழுதினாலோ தான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் தேவைப்படும் ஸோ இந்த இடத்துல ஒரு லேபிள் லேபிள் பேர் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நம்ம எதுவும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் வைக்கல சும்மா இது ஓகே செக் பாக்ஸ் வந்துருச்சு இல்லையா அந்த டைப் இஸ் ஈக்குவல் டு செக் பாக்ஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம் மற்ற எல்லாம் அதுவே பார்த்துக்கும் சிம்பிள் தான் ஸோ இந்த மாதிரி இதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம் நான் இப்போ ஒன்றும் இல்லை பிஆர் டேக்ஸ் தான் ஆட் பண்ணுறேன் ஃபார்மேட்டிங் அடுத்தடுத்த லைனில் வரணுங்கிறதுக்காக ஸோ ரேடியோ பட்டன் எப்படி பண்ணணுன்னு பார்த்துட்டோம் டேட் ஆஃப் பர்த் எப்படி வைக்கணும் அதாவது டேட் எப்படி வைக்கணும்னு பார்த்துட்டோம் அண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் செக் பாக்ஸ் எப்படி வைக்கணும்னு பார்த்துட்டோம் பாஸ்வேர்ட் அண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் ஓகே ஸோ இதுதான் வந்து ஒரு நார்மல் ஃபார்ம் ஆனால் அதில் சப்மிட் கிளிக் பண்ணால் என்ன ஆகுது ஒன்றும் ஆகலை அதே பேஜ் வந்து ரீலோட் ஆகுது ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணலாம் இந்த ஃபார்முங்கிற மேலே ஒரு டேக் கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த ஃபார்ம் டேக்கில் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ணுறேன் இந்த ஆக்ஷன் ஆட்ரிபியூட்டில் இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு கொடுக்குறேன் ஓகே ஸோ அப்போ நான் என்ன ஆகும் இந்த சப்மிட் க்ளிக் பண்ண உடனே ரீஃப்ரெஷ் பண்ணாமல் கொடுக்குறேன் சப்மிட் க்ளிக் பண்ண உடனே இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் இல்லையா ஸோ இந்த மாதிரி ஆக்ஷனில் நான் என்ன கொடுத்துருக்கணும் அதை பண்ணுவோம் சப்போஸ் நம்ம பேக்கெண்ட்டில் வேறு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி எழுதிருந்தோம் ஃபியூச்சரில் நீங்கள் ஜஹா ஸ்கிரிப்டில் எழுதுறீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ண உடனே அது வந்து நடக்கும் இப்போதைக்கு நான் ஆக்ஷனில் வந்து இண்டெக்ஸ் டாட் எச்டிஎம்எல்ல கால் பண்ணணும்னு வச்சுருக்கேன் ஸோ அந்த பேஜுக்கு போகுது இப்போ நேம் பாஸ்வேர்டு எதுவுமே கிளிக் பண்ணாமல் சப்மிட் கொடுத்தாலும் அவங்களுக்கு அடுத்த பேஜ் போகுது அப்படி இருக்கக்கூடாது இல்லையா ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ரெக்வயர்டுன்னு ஃபீல்டை மாற்றலாம் இந்த பாஸ்வேர்டு ஃபீல்டெல்லாம் வந்து ரெக்வயர்டு பாஸ்வேர்டு ரெக்வயர்டு அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் ரெக்வயர்டு ஸோ அந்த மாதிரி ரெக்வயர்டு நான் வச்சுட்டேன் அப்படின்னா இப்போ சப்மிட் கொடுத்தேன்னா அது சொல்லும் ப்ளீஸ் ஃபில் திஸ் ஃபீல்டுன்னு சொல்லுதா அது இல்லாமல் என்னையே சப்மிட் பண்ண விடாது ஸோ அந்த மாதிரி ரெக்வயர்டுன்னு சொல்லி நம்ம ஆட் பண்ணால் போதும் ஓகே இப்போ ரெக்வயர்டு பார்த்துட்டோம் சப்போஸ் அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில் ஆல்ரெடி நம்ம இப்போ யாராவது ஒருத்தவங்க வராங்க அவங்க நேம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணலாம் அந்த இதில் நம்மளே வேல்யூ ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இன்புட்டில் டெக்ஸ்ட் வச்சுருக்கேன் இல்லையா நேமுக்கு அதில் வேல்யூஸ் ஈக்குவல் டு கோம்ஸ்ன்னு நானே டைப் பண்ணுறேன் இதுதான் வந்து நேமோட லேபிள் அதுக்கு அடுத்து இருக்கிறது தான் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸு நேம்கிற டெக்ஸ்ட் பாக்ஸு அதுக்கு வேல்யூஸ் ஈக்குவல் டு கோம்ஸ்ன்னு நானே டைப் பண்ணிட்டேன் ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இதில் டிஃபால்ட் வேல்யூ கோம்ஸ் இருக்கும் ஓகேவா அதை நான் இரேஸ் பண்ணிவிட்டு வேறு டைப் பண்ணலாம் பிரச்சனை இல்லை ஆனால் நம்மளே இப்போ இந்த மாதிரி டிஃபால்ட் வேல்யூ வச்சுக்கலாம் வச்சுட்டு இது மட்டும் இல்லை இதை நான் டிசேபிள் பண்ணிடலாம் டிசேபிள் அப்படின்னு ஒரு டேக் ரெக்குவயர்டு டேக் எப்படி ஆட் பண்ணுறோமோ ரெக்குவயர்டு ஆர்டிஃபிகேட் எப்படி ஆட் பண்ணுறோமோ அதே மாதிரி டிசேபிள்னு ஆட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கோம்ஸுங்கிறதும் செட் ஆயிடுச்சு என்னால் அதை மாற்றவும் முடியலை டிசேபிளும் ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி நீங்கள் கூட பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு இதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னா இன்னொன்று ஒன்று இருக்குது ப்ளேஸ் ஹோல்டர் பிளேஸ் ஹோல்டர் இஸ் ஈக்குவல் டூ இதில் என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு டைப் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இங்கே ஃபர்ஸ்ட் நேம் இருக்குது ஆனால் நீங்கள் டைப் படித்தோன்னா அது காலியாக போயிடும் காணாமல் போயிடும் இப்போ அதோட டிஃபால்ட்டா நான் வேல்யூஸ் ஈக்குவல் டூன்னு கொடுத்தேன் இல்லையா வேல்யூ ஈக்குவல் டூன்னு கொடுத்தப்ப நான் திரும்ப வச்சு காமிக்கிறேன் இங்கே வேல்யூஸ் ஈக்குவல் டூ கோம்ஸ்னு கொடுத்தப்ப இதை நான் இரேஸ் பண்ணிட்டு டைப் பண்ணுற மாதிரி இருச்சா ஆனால் இதுக்கு பதிலாக நான் வந்து ப்ளேஸ் ஹோல்டர்னு கொடுக்குறப்ப அது வந்து உள்ளே வந்து மறைஞ்சிருக்கும் ஓகே மறைஞ்சிரு நான் அது மேலே டைப் படித்தவர்ட்டு தானாக போயிடும் அது வந்து அந்த இடத்துல டெக்ஸ்ட்டாக இருக்காது சும்மா பின்னாடி ஒரு பிளேஸ் ஹோல்டராக இருக்கும் ஸோ இப்படி கொடுத்துக்கலாம் அகேன் டிசேபிள் கவர் பண்ணிட்டோம் ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ஹெச்டிஎம்எல் ஃபார்ம்ஸ் இப்போ இந்த ஃபார்ம் மட்டும் கொஞ்சம் நான் தனியாக தனியாக எடுத்து காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் இந்த ஃபார்மை ஒரு ஃபீல்டு செட்டுக்குள்ளே போடலாம் ஓகே இந்த ஹெச்டிஎம்எல் ஃபார்மை மட்டும் நான் ஒரு ஃபீல்டு செட்டுக்குள்ளே தனியாக போடுறேன் ஸோ இது வந்து ஒரு ஃபார்ம்ங்கிறதுனால இது மட்டும் தனியாக இந்த ஃபீல்டு செட்டுக்குள்ளே இருக்கு அண்ட் இந்த ஃபீல்டு செட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு லெஜண்ட் ஆட் பண்ணலாம் லெஜண்ட்னா வேறு எந்த லெஜெண்டும் கிடையாது இது வந்து சாதாரண லெஜெண்ட் ஃபீல்டு செட்டுக்கு இருக்கிற லெஜண்ட் அண்ட் இது வந்து நான் சைன் அப் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் வைக்கிறேன் வச்சுட்டு இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள் ஒரு லெஜெண்ட் வந்துடுச்சா இதுக்கு பேர் தான் லெஜெண்ட் இந்த சைன் அப்புன்னு வச்சு அதை சுற்றி ஒரு டப்பா போட்டிருக்கு இல்லையா ஸோ இதுக்கு பேர் தான் லெஜெண்ட் ஃபீல்ட் செட் கொடுத்தா தான் நம்மளால் இந்த மாதிரி லெஜண்ட் வைக்க முடியும் இப்போ ஃபீல்ட் செட்டை நான் வந்து எடுத்து விட்றேன் ஃபீல்டு எடுத்து எடுத்துவிட்டு அது சாதாரண டெக்ஸ்ட்டாக மாறிடுச்சு பாருங்க ஏன்னா ஃபீல்டு செட் வச்சா தான் அதுக்கு வந்து எங்கே ஸ்டார்டிங் எங்கே எண்டிங்னு தெரிஞ்சு அது வரைக்கும் ஃபுல்லாக ஒரு டப்பா போட்டு அழகாக காட்டும் ஸோ இதுதான் ஃபார்மு ஃபீல்ட் செட் லெஜன் ஸோ ஹெச்டிஎம்எல்ல எனக்கு தெரிஞ்சு எதெல்லாம் ஹெச்டிஎம்எல்ல கவர் ஆகுமோ எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ எல்லாமே கவர் பண்ணிட்டோம் அண்ட் ஃபைனலி யூ ஷுட் ஹாவ் அ வெப்சைட் தட் லுக்ஸ் லைக் திஸ் ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது புரிஞ்சிருந்துச்சு இது நல்லா இருக்கு இதை மாதிரி இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்க எனக்கு அப்போதான் தெரியும் சிஎஸ்எஸ்ஓ ஜாவா ஸ்கிரிப்டோ என்ன வேணுமோ சொல்லுங்க அடுத்த வீடியோவில் நான் அதில் பண்றேன் பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருந்த சத்தம் உங்களுக்கு என்னன்னு கேட்குதான்னு தெரியல ஓகே அடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்க அதோட கவர் பண்ணி நான் அடுத்த வீடியோவில் வரேன் அன்டில் தென் சி யூ ஹோப் யூ லைக் திஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சால்தான் என்னால் அடுத்தது பண்ண முடியும் அவ்வளோதான் தடா